இன்கேஸ் நம்ம சதர்ன் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க எல்லா ஃபார்மர்ஸ்க்கும் இது ஒரு ஒரு ஹாப்பி நியூஸ். இது ஸோ இவர் வந்து சாரை வந்து நம்மளுடைய ரெண்டாவது நம்ம ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் அந்த ஜூம் மீட்டிங் வந்து வரவழைச்சதும் ஐ ஆம் வெரி ஹாப்பி. ஐ ரிக்வெஸ்ட் டாக்டர் மணிவேல் டு ஷேர் ஹிஸ் டு டெலிவர் ஹிஸ் ஸ்பீச் ரிகார்டிங் தி ப்ரெசன்ட் அண்ட் ப்ரெசன்ட் சினாரியோ ஆஃப் ஆர்கானிக் ஃபுட்ஸ் இன் இந்தியா. தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ டாக்டர் சார். அண்ட் குட் மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ. அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடா ஃபார்மர்ஸ் கொஞ்சம் ஆடியன்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கலாமா? யார் இருக்காங்க? அக்கார்டிங்லயே பேச வசதியா இருக்கும் சார். நான் சங்கரன் பேசுறேன் சார், விழுப்புரம் மாவட்டம். வாழ் வளமுடன். சொல்லுங்க சங்கரன் சார். நான் லாஸ்ட் டைம் உங்க இது அட்டெண்ட் பண்ணேன் சார், மெடிசினல் பிளான்ஸ் பத்தி அட்டெண்ட் பண்ணேன். சந்தோஷம். சோ அதுக்கப்புறம் இந்த இது பண்ணிட்டு இருக்கேன் சார். அங்க இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம் 4 ஏக்கர்ல. இப்ப கடலை போட்டிருக்கோம். அதுக்கு சீரக சம்பா ஒரு ஃபார்மர் கம் ட்ரேடர் மாதிரியா? ஏ சார், நீ ஒரு ஃபார்மர் இல்லையா? ஆமா சார், நான் வந்து இப்ப ஐடில இருக்கிறேன், பட் இந்த ஃபார்ம் இதுவும் பண்ணிட்டு இருக்கேன், இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, இப்ப கொஞ்சம் ஒரு கரெக்ட் ஆயிருக்காங்க சார். ஓகே, வெரி குட். ஃபார்மர் ஆர்டிகல்ஸ் ஆர் ரிசர்ச் ஃபார்மர்ஸ் இருக்காங்க. ஏடிஎஸ் தொட்டியம், ஏடிஎஸ் செங்கோட்டை. ஓகே, டெப்டி டைரக்டர் திருநெல்வேலி. ஓ, வெரி குட் சார். எல்லாமே கரெக்ட் ஆயிருக்காங்க. ஓகே, இதுல சிலர் வந்து வெளியே இருந்தெல்லாம் கூட வந்திருப்பாங்க போல தெரியுது. கொஞ்சம் நார்த் இந்தியன்ஸ். Can I introduce myself sir? ADS சங்கரன் கோயில் சார். ADS Can I introduce sir myself? And ADH வேடசந்தூர். ஆல்மோஸ்ட் 80 பீப்புள்ஸ்க்கு உள்ள பெர்மிஷன் கொடுத்தாச்சு சார். இதுக்கப்புறம் வேற யாராவது வந்தாங்கன்னா நம்ம ஜாயின் பண்ணி சேர்த்துக்கலாம் சார். ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெரி குட் மார்னிங் அண்ட் வணக்கம் டு ஆல் ஆஃப் யூ. அண்ட் தேங்க்ஸ் டு மிஸ்டர் சீனிவாசன் சார் ஃபார் கிவிங் மீ அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு மை டீம் ஆஃப் மை செல்ஃப் அண்ட் டாக்டர் குமரேசன் அண்ட் டாக்டர் வெங்கடேசன் டு ஷேர் அவர் சம் ஆஃப் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் வித் யூ. Particularly in this last week we visited to our this Central of Excellence for Vegetables at Rediyachatram, and Dr. Srinivasan team was very well explained all the activities about to us. So then in the discussion they said, okay, we are going to organize one more this webinar on this organic cultivation. So then immediately I said, okay, we are ready to share our experience. As he rightly pointed out, our institute has been now changed into a new institute. So that way we are lucky to handle with so many other crops, particularly the major 5 crops now we are going to work. That is number 1 is chili, number 2 is turmeric, number 3 is ashwagandha, number 4 is castor, and number 5 is our tobacco. So that is also there as one of those. So we have selected these 5 crops mainly based upon the export potential of these crops. If you see from India, the top exporting crops, this 5 crops automatically comes. And moreover, these crops can be grown in some dry area also, as at the same time in high protected cultivation also. So that way it is there. So we have selected this particular topic as per request, because they are already working on this particular aspect, that is organic cultivation and all.
This particular crop, I can say, everybody, those who are, is there any provision to link this one with YouTube? Because so many people are requesting me and we cannot able to accommodate more than this. If you want to share it, you can directly do it, madam. If it is YouTube. Yes, sir. Huh? Yes, sir. I will try, sir. I will ask. You do them. It's possible. And, yeah, so that they can just share the YouTube link. They can directly see the 1,000 people can comment, because the topic is very good. So people are coming forward. Many people are coming. Okay. By the time madam is doing. Yes. If anyone is eating, I consider they are involved in agriculture. So without food, we cannot live. So without agriculture, without farmers, the universe cannot move further. So I have made my presentation, and we have three presentations today. And first one is, I will be giving a general overview of what is organic agriculture in present status as far as our country is concerned, with special reference to Tamil Nadu. Then in this, I am covering what is the need of organic farming, and what is the present status and what are the scopes available for us, and some principles of organic farming, practices of organic farming, certification, and different forms of organic farming. And most of our, these all three area will be covered by our three talks by our three experts, Dr. Kumaresan, our principal scientist agronomy, and Dr. Venkateshan, and plant protection scientist. So altogether, we'll be covering all these topics, and we will be giving a glimpse of what is that we are standing. Sir, idhila yaradhu Tamil mattume therinja farmers irukkeengala, sir? Is there anybody? Is there only? Sir, yes, sir. Loganathan. Loganathan, sir. Neriya per irukkum, sir. Neriya per irukkeengala. Appa nadul na Tamilum pesanum. Sari. We are conducting meeting in Tamil Nadu, so you speak in Tamil, then you can talk in English. It doesn't mean that. Yaradhu தமிழ்ல கண்டிப்பா பேசுவோம். ஏன்னா நம்ம பேசுற போது மேட்டர் வந்து உங்களுக்கு போய் சேரணுங்கிறது முக்கியமான விஷயம். அதுதான் மெயினா இருந்துச்சு. இதுல வந்து ஆமா, இதுல நாம வந்து ஒரு இன்டராக்டிவ் செஷன் மாதிரியே கூட வச்சுக்கலாம். நாங்க பிரசன்ட் பண்றோம் சில விஷயங்கள், இன்ஃபர்மேஷன். உங்க கேள்விகள் வரும்போது நீங்க கேளுங்க. இதுக்கு அப்புறமும் கூட நம்மளுடைய தொடர்பு கண்டினியூ ஆகும். இது ஒரே ஒரு ஒரு லெக்சர்ல முடிக்கிற விஷயம் இல்லை. சந்தேகங்கள் இருந்துச்சுனாக்கா நீங்க அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்லயோ நம்ம மெயிலையோ மற்ற விஷயங்களையோ வந்து நம்ம தெளி பண்ணலாம். சார், தமிழ் பார்னர் இருக்கும் சார், திருவண்ணாமலை. சார் சொல்லுங்க. சார் சொல்லுங்க. தமிழ் பார்னர் இருக்கும் சார், திருவண்ணாமலை. பாலமுருகன், ஜெய் பாலமுருகன். வாழ்க வளமுடன். வாங்க பாலமுருகன், நம்ம தமிழ்லயும் பேசுவோம். கொஞ்சம் ஹிந்திக்காரங்களும் இங்கிலீஷ் அவங்களுக்கு ஏத்த மாதிரி அந்த அப்படியே மூவ் பண்ணி கொண்டு போயிடலாம் சார். மோஸ்ட்லி தமிழ்ல தான் சார் பேசுறோம். ஓகேங்களா சார்? நன்றி, நன்றி. நீங்க இந்த மீட்டிங்ல வரணும்னு ரொம்ப எனக்கு இல்ல. அதாவது தமிழ்ல பேசுறது சுகம்தான். ஏன்னா நம்ம என்னோட மதர் லாங்குவேஜ்ல பேசணும்னு சொன்னாக்கா அதுக்கு கரும்பு தின்றது கூலி கொடுப்பாங்களா, அது மாதிரி தான் இருக்கு. அதாவது ரெண்டு நாளைக்கு முன்னே நீங்க இதுல கலந்துக்கலன்ற மாதிரி இருந்தது, அப்புறமா தான் நீங்க இது வந்ததும் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் சார். சரி, நன்றி, நன்றி. நீங்க உங்களுடைய பாராட்டுக்கு நன்றி. நம்ம இப்ப பேசுவோம் இந்த மாதிரி டாபிக்ல. அதாவது ஏன் ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணணும், அதனுடைய பிரசன்ட் ஸ்டேட்டஸ் என்ன, ஃபியூச்சர்ல என்ன ஆக போகுது, அதை எப்படி சர்டிபிகேஷன் பண்ணலாம், அது போக என்னென்ன ஃபார்ம்ல எல்லாம் ஆர்கானிக் ஃபார்மிங், இதை பத்தி நம்ம பேச போறோம். இப்போ பொதுவாக வந்து அது ரெண்டு லாங்குவேஜ்லயும் பேசிடுறேன் சார், ஸோ தட் இட் வில் பி குட். திஸ் ஸ்லைட் ஷோஸ் தட் தெர் ஆர் டூ த்ரீ திங்ஸ், தட் இஸ் தெர் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் இன்டராக்ஷன் பிட்வீன், இஃப் இட் இஸ் டேக்கிங் அ ரூட், சாயில்ஸ் ஆர் தேர், சாயில் இஸ் ஹேவிங் சம் அமௌண்ட் ஆஃப் பாக்டீரியா இஸ் தேர், this bacteria is helping to the soil and the soil is helping to the plant and plant is again helping to the bacteria. அதாவது ஒரு மண்ணுன்னு எடுத்துக்கிட்டீங்கனாக்க அந்த மண்ணுக்குள்ள வந்து ஒரு பெரிய ஒரு பிரபஞ்சமே அடங்கி இருக்கு சார். அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா வேர் இருக்கு, மண் இருக்கு, ஆர்கானிக் மேட்டர் அப்படின்னு சொல்றோம். இதுல வந்து சில பாக்டீரியாக்கள் இருக்கு, நன்மை பயக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் நிறைய இருக்கு. இந்த பாக்டீரியாக்கள் வந்து இந்த மண்ணை சாப்பிட்டுட்டு இந்த மண்ணுக்கே திருப்பி ஒரு நல்ல விஷயத்த கொடுக்குது. அதே போல அந்த பாக்டீரியாக்களோட வந்து இந்த மண்ணு இல்ல இந்த செடிகளுடைய வேர்கள் வந்து பாக்டீரியாவுக்கு உணவு கொடுக்குது. இந்த வேர் வந்து பாக்டீரியாவுக்கு உணவு கொடுக்குது, பாக்டீரியா வந்து மண்ணுக்கு உணவு கொடுக்குது. அப்ப மாத்தி மாத்தி ஒரு ரிம்பயாட்டிக் வின் வின் சிச்சுவேஷன் இந்த மாதிரி இருக்கிறதுனாலதான் வந்து நம்ம வந்து இத்தனை மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆனதுக்கு அப்புறமும் வந்து செடி கொடிகள் வளர்ந்துகிட்டு இருக்கு, நாம வந்து இப்ப வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கோம்.
நடுவுல வந்து என்ன ஆயிடுச்சுனாக்கா நம்ம சில தேவையில்லாத அதாவது கொஞ்சம் ஒரு வித்தியாசமான விஷயங்கள்ல வந்து கெமிக்கல்ஸ் உள்ள போடும் போது ஏதாவது ஒரு பாப்புலேஷன் குறையுதுன்னு வச்சுங்களேன், ஒன்னு செடியோட பாப்புலேஷன் குறைஞ்சாலும் மண்ணோட பாக்டீரியா வந்து இல்லாம செத்துரும், பாக்டீரியாவோட பாப்புலேஷன் குறைஞ்சாலும் செடிக்கு வந்து சப்போர்ட் கிடைக்காம செத்துரும். அப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிட்டு வாழ்றாங்க. They are helping each other. So we have to keep the balance of the நம்மளுடைய ரெண்டையும் வச்சுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. You have to keep the balance of the both organism, micro organism as well as the plant kingdom. இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சைலம் ஃப்ளோயம் சொல்லி படிச்சிருக்கோம். We will study that சைலம் and ஃப்ளோயம் is there. The water will goes through the சைலம் whereas the nutrients others goes through the ஃப்ளோயம். இது வந்து நம்ம ஸ்கூல்லயே சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுல வந்து அந்த ஒரு ஸ்டெம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஸ்டெம்ல வந்து அந்த ஸ்டெம்ல மேல தண்ணி எது வழியா மேல போகுது, உணவுக்குரிய அந்த நியூட்ரியன்ஸ்லாம் எது வழியா போகுது அப்படிங்கிறத பாக்குறோம். இது போய் கீழே இருந்து நம்ம இந்த ரைசோபியன் சொல்ற இங்கதான் வந்து பாக்டீரியா ஃபங்கஸ் எல்லாம் இருக்கு. ஃப்ரம் திஸ் மேல போய் இதுல வந்து ஒவ்வொரு நியூட்ரியன்ஸ்க்கும் ஒரு டிஃபிஷியன்சி ஒவ்வொரு நியூட்ரியன்ஸ்க்கும் ஒரு டிஃபிஷியன்சி சிம்டம்ஸ் அப்படி இருக்கு. இப்ப வந்து நாம பாத்தீங்கன்னா ஒரு நைட்ரஜன் டிஸ் எஃபிஷியன்சி வந்துச்சுனாக்கா இந்த மாதிரி எல்லோ கலரா லீஃப் சேஞ்ச் ஆகுது. இது என்ன அர்த்தம், இந்த ஒரு பர்டிகுலர் நியூட்ரியன்ட் கீழே இருந்து சப்ளை ஆகாதனால இந்த சிம்டம்ஸ் வருது. இதை நான் எப்படி உங்களுக்கு எக்ஸாம்பிளா சொல்லலாம்னாக்கா ஒரு சிம்பிளிஃபைடு எக்ஸாம்பிள், நம்ம ஆஃபீஸ்ல ஒரு 10 பேர் ஒர்க் பண்றோம்னு வச்சுங்களேன், கரெக்டா 11 மணிக்கு டீ சாப்பிட்ற பழக்கம் இருந்துச்சுனாக்கா அந்த அந்த டைம்ல வந்து இது என்ன மேடம் த ஃப்ரீ மீட்டிங் வில் எண்ட் பை 10 மினிட்ஸ்னு வருது, முடிய போகுதுங்களா, அது எக்ஸ்டென்ஷன் ஆகுமா, கண்டினியூ பண்ணலாமா? பண்ணலாம் சார். ஆ நீங்க பாத்துக்கோங்க, ஏன்னா அது உங்களுக்குள்ள எக்ஸ்டென்ஷன் பாத்துக்கோங்க, முடிச்சிருச்சுன்னா பிரச்சனை. ஸோ அப்ப அந்த ஒவ்வொரு ஒரு 10 பேர் இருக்காங்கன்னாக்கா கரெக்டா 11 மணிக்கு டீ குடிக்கலனாக்கா ஒரு சிம்டம் வரும். நைட் தூக்காம இருந்தோம்னாக்கா காலையில வந்தோன்னா அந்த புட்டாகி விடுவோம். இதெல்லாம் என்னது, இதெல்லாம் சிம்டம்ஸ், அதாவது நம்ம உள்ளுக்குள்ள வந்து தூங்கல அப்படிங்கிற விஷயத்த சொல்ற மாதிரி. அதே மாதிரி இந்த செடிகளும் வந்து சில சிம்டம்ஸை கொடுக்கும், எனக்கு இந்த இது குறையா இருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம கண் முன்னாடி காட்டி கொடுக்கும். இது மாதிரி இத்தனை நியூட்ரியன்ஸ் இருக்கு, பொட்டாசியம் குறைஞ்சா என்ன டிஃபிஸ், இந்த மாதிரி ட்ரையா வரும் லீஃப். இதுல கல்மேக் அப்படிங்கிற செடியில வந்து இந்த மாதிரி பிளான்ட் சிம்டம்ஸ் எல்லாம் வரும். அன்னைக்கு ஒரு நாள் சரவணன் கேட்டிருந்தாரு போட்டோ போட்டு என்ன ஆகுது அப்படின்ட்டு. இந்த மாதிரி பொட்டாசியம் சிம்டம்ஸ் குறையும் போது இந்த மாதிரி கலர் வந்து ஒரு மாறியாய் வரும், நைட்ரஜன் வந்துச்சுன்னா இந்த மாதிரி வரும். இப்போ பாஸ்பரஸ் டிஃபரன்ஸ் வரும்போது ஒரு மாதிரி டார்க் கலர் சேஞ்ச் ஆகும். இப்போ காப்பர் மெக்னீசியம் இந்த ஒவ்வொன்றும் அதை முதல் ஐடென்டிஃபை, பொதுவாக அந்த அயரன் குறையும் போது வந்து இன்டர்வெயினல் குளோரஸ் சொல்லுவாங்க, அந்த வெயின்ஸ் மட்டும் கிரீனாக இருக்கும், மற்றெல்லாம் வந்து டோட்டலாக எல்லோ கலராக மாறும். அந்த அயன் டேப்லெட்ஸ் நம்ம சாப்பிட்றோம்ல அது மாதிரி வந்து செடிங்களுக்கு வந்து கொடுக்கணும். இந்த மாதிரி விஷயத்த கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த அயன் குளோரசிஸ் வந்து கிரவுண்ட்நட்ல மல்லாட்டையில் வந்து நிறைய வந்து இந்த மாதிரி வரும். கிரவுண்ட்நட்ல வந்து நிலக்கடலையில் வந்து இந்த மாதிரி சிம்டம்ஸ் நிறைய வரும். பல்சஸ்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய பல்சஸில் வந்து இந்த மாதிரி சிம்டம்ஸ் வரும், மெக்னீஸ் டெஃபிஷியன்ஸ் வந்து நிறைய இருக்கிற மாதிரி வரும். ஸோ இது இது வந்து ஒரு ஜென்ரலான ஒரு இது. ஆனால் ஒரு கிராப் வைஸ் வந்து பார்த்துட்டோம்னா இதில் என்ன சொல்ல வர அப்படின்னாக்கா இது எல்லாமே சாயிலில் இருக்கிற நம்மளுடைய நம்மளுடைய நன்மை பயக்கும் பாக்டீரியா அண்ட் அஸ் வெல் அஸ் தி நம்மளுடைய இந்த நியூட்ரியன்ஸ். இந்த நியூட்ரியன்ஸை அவைலபிலிட்டி கொண்டு வரணும்னா கூட வந்து கீழேருந்து மேலே கொண்டு வர்றதுக்கு நமக்கு நம்முடைய ஆளுங்க சப்போர்ட் தேவை, அவங்க இல்லைன்னா பண்ண முடியாது. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. இப்போ நாம் ஏன் ரிட்டர்னிங் டு ஒரிஜினல்னு ஒரு இது போட்டிருக்கேன் சரிங்களா, ரிட்டர்னிங் பேக் டு ஒரிஜினல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். ஏன் ரிட்டர்னிங் பேக் டு ஒரிஜினல் போட்டிருக்கேன் அப்படின்னா, ஒன்ஸ் அப்பான் எ டைம் நம்ம பண்ணது எல்லாமே ஆர்கானிக் ஃபார்மிங் தான், நேச்சுரல் விவசாயம் தான். ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 100 வருஷத்துலேருந்து எங்கள் தாத்தா காலம் உங்கள் தாத்தா காலத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பண்ணது எல்லாமே ஆர்கானிக் விவசாயம் தான். எல்லா இடத்துலையும் வந்து மரம் செடி கொடிகள் நிறைஞ்சு கிடந்தது, எல்லா இடத்துலையும் தண்ணீர் நீர் வாட்டர் சப்ளை சூப்பராக இருந்தது, எல்லா இடத்துலையுமே வந்து அனிமல்ஸ் எல்லாமே இருந்தது, பசுமாடு தவிர அனிமல்ஸ் எல்லா அனிமல்ஸுமே வாழ்ந்துட்டு இருந்தது. அப்போ காட்டுக்குள்ளே வந்து அது சாப்பிட்டுட்டு அது போட்டுட்டு போன சாணி அது அந்த இடத்துல வந்து புழுவா மாறி கீழே வந்து ஓட்ட போடும். அது காட்டுக்குள்ளே போகும்போது சாணி பார்த்தீங்கன்னா போட்டுட்டு போகும், ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா சாணி போட்டிருப்பாங்க, அந்த சாணியை வந்து ஒரு 10 நாள் 20 நாள் கழிச்சு வேஸ்ட்டை புரட்டி பார்த்தீங்கன்னா உள்ள நிறைய புழுக்கள்லாம் இருக்கும், அது அப்படியே நேராக அண்டர் கிரவுண்டுக்கு வரை கீழே ஓட்ட போட்டு போகும். அந்த புழு எங்கேருந்து வந்திருக்கும்னா கீழே மண்ணிலிருந்து அப்படியே ஓட்ட போட்டு வந்து அந்த சாணியை சாப்பிட்டுட்டு இருக்கோம். அது கீழேருந்து வரும்போதே நல்லா ஹோல்ட் பண்ணி ஏரேஷன் செட் பண்ணி வச்சுட்டு நம்ம அதாவது நம்ம ஆர்கானிக் ஃபார்மிங் எல்லா விஷயமும் அது செஞ்சு வச்சிடும். இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் கீழே விட்டு மைக்ரோ ஆர்கானிசத்துக்கும் சாப்பாடு கொடுத்துரும். ஆக இந்த மாதிரி வந்து அங்கங்கே அங்கங்கே சாணி விழுந்து கிடக்கும்போது அது வந்து ஒரு
ஒரு பெரிய ஹிமாலயன் ஒர்க் நம்ம வந்து மோல்டு போர்ட் பிளவ் போட்டு உழுது வச்சு எவ்வளவு ஏரேஷன் கொண்டு வருமோ அதை விட பெரிய அளவுக்கு வந்து அந்த ஒரு சாணியில இருக்கிற வண்ண புழுவும் அந்த அதுவே செஞ்சு வச்சுட்டு போயிடும். இதுதான் வந்து ஒரிஜினலா நடந்துட்டு இருந்தது. ஆனா இன்னைக்கு மாடு மேயவே போகல. ஸோ அப்ப சாணி ரோட்ல காட்டுல விழுகல. அப்ப அந்த இடத்துல புழு கீழே இருந்து வெளியே வரல, புழுவும் செத்து போயிருது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருக்கும்போது தான் வந்து இப்ப வந்து பழைய காசு, இப்ப உதாரணத்துக்கு வந்து ஒரே ஒரு பசு மாடை மட்டும் எடுத்துட்டாக்கா அதுக்குள்ள வந்து நம்ம ட்ரெடிஷ்னலா இத்தனை கோயில் இருக்கு, இத்தனை சாமிகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து மொத்தமா வச்சு பதிஞ்சிருக்காங்க. அன்னைக்கு ஒரு ஒரு கிராமத்துல ஒரு ஆள் இருந்தாங்கனாக்கா 1:4 இல்லைன்னா 1:5. ஒரு ஆளுக்கு 5 கால்நடைகள் இருக்கும் பசுமாடுன்னு வச்சுங்களேன். இப்போ 500 பேர் இருந்தாங்கன்னா 2500 பசுமாடுகளோ இல்ல கால்நடைகள் வந்து அந்த ஒரு ஒரு கிராமத்துல இருக்கும். ஆனா இன்னைக்கு அந்த நிலைமை 1:1 கூட இல்லை. இப்ப நாம ஏன் ஆர்கானிக் கல்டிவேஷன் பத்தி பேசுறோம் அப்படின்னாக்கா அன்னைக்கு வந்து நம்மளுடைய ஆர்கானிக் கல்டிவேஷன் பண்றது பண்ண எல்லாமே ஆர்கானிக் கல்டிவேஷன். ஏன்னாக்கா மாடு பேயும், அதே மோத்திரம் போட்டு வைக்கும், அதுவே வந்து எடுத்து போய் எடுத்துக்கொண்டு உரத்தமா போடுவோம், மக்கி போயிடும், அது போய் விவசாயம் பண்றோம், பண்ற எல்லாமே விவசாயமா இருந்தது. அங்க வந்து ஒரு இன்ஆர்கானிக் ஃபெர்டிலைசரோ இல்ல பெஸ்டிசைட்ஸோ எதுவுமே கொடுக்காம வந்துட்டு இருந்த காலங்கள்ல வாழ்ந்துட்டு இருந்தோம். அதுதான் வந்து உண்மை. ஆனா அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த பெஸ்டிசைடு இதெல்லாம் கொண்டு வந்து உள்ளடிஸ் பண்ண கிரீன் ரெவல்யூஷன் நமக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து கிரீன் ரெவல்யூஷன்ல ஒரு டிராஸ்டிக் சேஞ்சஸ் குறைந்த ஏரியால அதிகமான இன்புட் பண்ணணும் சொல்லி கொண்டு வந்தோம். இன்னைக்கு லெவல்ல இந்த ஆர்கானிக் கல்டிவேஷன் சொல்லணும்னாக்கா ஃபார்ம்யார்ட் மணியூர் போடுறது மட்டுமே ஆர்கானிக் கல்டிவேஷன் கிடையாது. இட் இஸ் நாட் தட் ஒன்லி புட்டிங் ஒன்லி ஃபார்ம்யார்ட் மணியூர் வில் பி ஆர்கானிக் கல்டிவேஷன். இதுல வந்து இப்ப இந்தியாவை பூரா எடுத்துக்கிட்டீங்கனாக்கா சுதந்திரம் அடையும் போது நம்ம நம்ம இந்தியாவில் வந்து 15 ஸ்லாட்டர் ஹவுஸ், அதாவது பசுமாடுகளை அடிச்சு கொண்டு அதை இறைச்சியா மாத்துறதுக்கு வந்து ஒரு 15 ஹவுஸ் தான் இருந்தது. அப்போ வந்து டிஸ்கஷன் பண்ணும்போது வந்து சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு கொஞ்ச நாள்ல வந்து அதை மொத்தமா குறைச்சி கடைசியில இல்லாம பண்ணிடலான்ட்டு. இதுல ஒரு ஹிஸ்டரியை வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். இந்தியாவுக்கு வந்து ட்ரேட் பண்றதுக்காக ஃபாரின்ல இருந்து மற்றவங்க வர்றாங்க, வந்து ட்ரேடிங் சிஸ்டத்தை பண்றாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து பார்த்த விஷயம் என்னன்னாக்கா இந்தியா வந்து எல்லாத்துலயும் செல்ஃப் சஃபிஷியன்சியா இருக்கு, அவங்களோட வந்து வேல்யூ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, அவங்க வந்து இவங்க எல்லாம் வந்து நம்மளுடைய விவசாயத்துல இருந்து இந்த ஃபெர்டிலைசரோ கம்பெனிகளோ வந்து நம்ம விற்கணுங்கிற ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அவங்ககிட்ட அவ்வளவு சீக்கிரமா பண்ண முடியாது. அப்போ அவங்களுக்கு வாழ்வாதாரமா இருக்கிறது மட்டும் இல்ல, மொத்த அக்ரிகல்ச்சரை ஹோல்டு பண்ணிட்டு இருக்க விஷயம் வந்து அவங்களுடைய கேட்டல், அதாவது பசு எருமை இந்த மாதிரி இருக்கிற அனிமல்ஸ், ஆடு செம்பரி ஆடு இது மாதிரி எல்லா ஆடு இந்த ஒரு காம்பினேஷன் இருக்கிற வரைக்கும் வந்து இந்தியாவுக்குள்ள வந்து ஒரு சொட் ஆஃப் கெமிக்கல்ஸை விற்க முடியாது அப்படிங்கிற விஷயத்த அவங்க புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் முதன் முதல்ல அவங்க கை வச்ச ஏரியா வந்து ஸ்லாட்டர் ஹவுஸ், மாடுகளை வந்து அடிச்சு அதை வந்து நம்ம வந்து அதை வந்து காலி பண்ண ஆரம்பிச்சோம்னாக்கா வி கேன் ஏபிள் டு மேக் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்றதுக்காக வந்து இங்கிருந்து அவங்க சாப்பிட்றதுக்கு இங்கிருந்து எடுத்துட்டு போய் உணவா வந்து அதாவது அப்பார்ட் ஃப்ரம் அக்ரிகல்ச்சர் இந்த வந்து எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்ப அந்த பாப்புலேஷன் வந்து குறைய ஆரம்பிச்சது. அப்ப அதுதான் வந்து இப்ப அந்த நம்ம வந்து ஆர்கானிக்ல இருந்து இன்ஆர்கானிக் நம்ம ஷிஃப்ட் ஆயிட்டு போனது. அன்னைக்கு தேவைகளும் இருந்ததுன்னு வச்சுங்களேன், நம்மளுடைய பாப்புலேஷன் அதிகமானதுனால வந்து நிறைய பேர் உணவு தயாரிச்சு குடிக்கணுங்கிற சூழ்நிலை இருந்ததுனால நம்ம சாப்பிட்றத வந்து எக்ஸஸா சாப்பிட ஆரம்பிச்சோம். ஆனா எவ்வளவு வேணுமோ அதை விட்டு அதிகமா சாப்பிட ஆரம்பிச்சோம். இன்னைக்கு அப்படிதான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதனாலதான் நம்ம தொந்தி எல்லாம் வச்சுக்கிட்டு நோய் நொடிகளோட வாழ்ந்துட்டு இருக்கோம். இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம தேவைக்கு அதிகமா தேவையை மட்டும் கரெக்டா சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நம்ம ப்ரொடியூஸ் பண்றதுல முக்காவாசியா வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணலாம். அந்த மாதிரி சுச்சுவேஷன் இன்னைக்கு இருக்கு. சரி, இப்ப இந்தியாவை பொறுத்த மட்டும் பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி இந்த கலர் கொடுத்துட்டு பாத்தீங்களா, இந்த எல்லா ஏரியாலயுமே வந்து ஒரு நாளைக்கு வந்து எவ்வளவு வந்து கன்சியூம் பண்றாங்க, அதாவது கவ் ஓட ஈட்டிங் கெப்பாசிட்டி எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இப்ப பஞ்சாப் எடுத்துட்டாக்கா ஹிமாச்சல பிரதேசத்துல ஒரு கிராம் கூட அவங்க சாப்பிட்றது இல்ல. ஆனா அதே இது வந்து இப்ப இங்க ஜம்மு காஷ்மீர்ல வந்து 180 வரைக்கும் வந்து அடிச்சு சாப்பிடுறாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு இது சுச்சுவேஷன் இருக்கு. இப்ப தமிழ்நாடு எடுத்துக்கிட்டீங்கனாக்கா இங்க வந்து கவு ஸ்லாட்டர் வந்து பேன் பண்ணிருக்காங்க, அதே சமயத்துல பெர்மிஷன் வாங்கிட்டு சர்டிபிகேட் வாங்கி கட் பண்ணி கொடுக்கலான்ற பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கிரீன் கலரா இருக்கிறதுல வந்து இங்க பேனே கிடையாது, எல்லாம் எப்போ வேணாலும் வெட்டி சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி. இது வந்து ஈஸ்டர்ன் சைட்ல இருக்கிறதுனால வந்து அவங்களுடைய ரொட்டேஷன்ல அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை ஏன் இந்த ஸ்லைடு உங்களுக்கு சொல்ல வர அப்படின்னாக்கா நம்ம ஆர்கானிக் கல்டிவேஷன் அப்படின்னு பேசும்பொழுது நம்மளுடைய பேஸே வந்து கேட்டல்ஸ், அதாவது கவு அண்டு அந்த அனிமல்லாம் சேர்ந்து தான் வரும்.
நீங்க வந்து இப்போ எந்த ஒரு இது எடுத்தாலும் 15 டன்ஸ் ஃபார்ம் மேன் பண்ணி போடுங்கன்னு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துறோம். 15 டன்ஸ் வந்து எத்தனை அனிமல்ஸுடைய சாணி ஒன்றா சேர்ந்தா 15 டன்ஸ் வரும்னு கால்குலேட் பண்ணி பாருங்க. அப்போ வீட்டில் குறைஞ்சது ரெண்டு அனிமல்ஸ்னாலும் மூணு அனிமல்ஸ்னாலும் மூணு கவுனாலும் இருந்தால் தான் வந்து ஒரு டன்னை பற்றியே பேச முடியும் ஒரு வருஷத்துக்கு. அப்போ அந்த ஒரு விஷயங்களில் வந்து இங்கே முக்கியமாக இருக்கு. அப்போ நம்ம வந்து ஆர்கானிக் கல்டிவேஷன் பற்றி பேசினோம்னா ஐசோலேட்டடாக பேச முடியாது. வி ஹவ் டு பி ஹோலிஸ்டிக்கலி டாக். இந்த வந்து அனிமல் அந்த இந்த காம்போனன்ட் இருக்கு, எந்தெந்த காம்போனன்ட் இருக்கு அப்படின்னு. இந்த ரெவல்யூஷனை வந்து நம்ம வந்து அந்த கிரீன் ரெவல்யூஷன் கொண்டு வந்தோம். அந்த கிரீன் ரெவல்யூஷன் வந்ததுனால நம்மளுடைய மைக்ரோபியல் பாப்புலேஷன் வந்து குறைஞ்சி போயிடுச்சு. ஏன்னா ஒரு சின்ன பூச்சி வந்தா கூட உடனே அடிக்கிற மருந்து அது வந்து பூச்சி கொள்றத மட்டும் சாகுறது இல்லை, பூச்சி சம்பந்தம் இல்லாத நமக்கு உதவி பண்ணக்கூடியவங்களும் சாக வச்சிருது. ஹெர்பிசைட் அடிக்கிறோம், ஹெர்பிசைடை வந்து நம்ம வீடை மட்டும் காலி பண்ணாது உள்ள இருக்கிற மைக்ரோ ஆர்கானிசம் சேர்த்து தான் காலி பண்ணுது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மிஸ்மேட்ச். அதாவது இந்த பக்கம் ஒரு பக்கம் ஆள் கிடைக்கலன்னு சொல்லி நம்ம ஹெர்பிசைட் யூஸ் பண்ணுறோம், இன்னொரு பக்கம் வந்து மண்ணை வந்து மலட்டு தன்மைக்கு மாற்றிட்டு இருக்கோம். வி ஆர் சேஞ்சிங் அவர் சாயில் இன்டு என்ன சொல்றது, நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு பிள்ளையே பெறாத மாதிரி ஒரு மலட்டு தன்மையை வந்து மண்ணுகிட்ட கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம தாயை வந்து இப்படி ட்ரீட் பண்ணோம்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி சுச்சுவேஷன் நம்ம இருக்கோம். வி ஹவ் டு திங்க் ஆஃப் இட். இதை வந்து யோசிக்க வேண்டிய நிலைமை இருக்கு. இப்பெல்லாம் வந்து சேலஞ்சஸ்ன்னு எடுத்துட்டோம்னாக்கா நமக்கு வந்து நிறைய சாப்பாடு வேணும் தான், அதே சமயத்தில் அதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வந்து பாப்புலேஷன்ஸ் அதிகமாயிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து கவர் பண்ணி ஆகணும் அப்படின்னாக்கா நமக்கு அக்ரிகல்ச்சர் இன்டென்சிஃபை பண்ணி தான் ஆகணும், அதில் நோ டவுட். ஒரு லேண்டில் இருந்து ஒரு கிராப் இல்லை மூணு கிராப் எடுக்கணும். அந்த மூணு கிராப்பும் வந்து ஆர்கானிக்கலாக வந்து எங்கள் ஃபார்மர்ஸ் நம்ம தாத்தா காலத்தில் ஆன்ஷியன் பீரியடில் எடுத்துருக்குறோம். ஓகே, தேங்க்யூ. சரி, ஸோ இந்த ஒரு ஆர்கானிக் கல்டிவேஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த ஆர்கானிக் கல்டிவேஷன் விஷயங்கள் வந்து எப்பயுமே நம்ம அதே சொன்னேன் விஷயம் வந்து எக்கனாமிக். ஸோ நாம வந்து செய்யறது வந்து எக்கனாமிக்கா இருக்கா, வெதர் த ஆர்கானிக் கல்டிவேஷன் ஆர்கானிக் நமக்கு வந்து அஃபோர்ட் பண்ண முடியுமா? ஓகே, somebody is raising hand to give the answer. Konjam just wait for some time and we will discuss at the end whether even your language barrier is also there. We can discuss at the end. Let me finish it because again another party available. Sir, those who are raising hands, please kindly wait, sir. Is there unmute? If you want to, anything important to explain, please kindly. MF Tractor raised hands. Anything to share, sir? Somebody started playing and putting lines on the things. Solunga Lavanathan. சார் வணக்கம் சார். சொல்லுங்க. ஹலோ. சார், நம்ம ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படின்னு ஒன்றுமே பார்த்தீங்கன்னா அந்த பயோ ஃபெர்டிலைசர்ஸுக்கு டபர்னு போயிடுறோம். ஹலோ, சரி சொல்லுங்க, கேக்குது சொல்லுங்க. இதுல பார்த்தீங்கன்னா நம்ம உரச்செலவு கூட ஜாஸ்தி ஆகிறதோட சேர்த்து உங்களுக்கு அதிகப்படியான செலவுகள் தான் ஆயிட்டு இருக்குனால பயிர் சுழற்சி முறையை ஏன் ட்ரை பண்ணக்கூடாது அப்படிங்கிற என்னோட. அதுல இல்ல, நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், இது எல்லாருமே ஆர்கானிக்னாக்கா உரம் போடாம குப்பையை மட்டும் போட்டு எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு ஒரு பாதி கான்செப்ட் தான் வச்சுட்டு டிஸ்கஸ் பண்றோம். ஆர்கானிக் அப்படின்னு இந்த மாதிரி மூணு விஷயம் இதுல இருக்கணும். ஃபர்ஸ்ட் அண்ட் என்விரான்மெண்டலுடைய இஷ்யூஸ் எல்லாம் டீல் அவுட் பண்ணணும், சரிங்களா? ரெண்டாவது வந்து நம்மளுடைய எக்கனாமிக்ஸ் இருக்கணும். மூணாவதா வந்து ஒரு விஷயம் இருக்கு, அதாவது நம்மளுடைய சோசியல் அக்செப்டன்ஸ், சரிங்களா? அப்படி சோசியலா அக்செப்ட் ஆகாத ஒரு விஷயத்த வந்து இங்க பண்ண முடியாது, சரிங்களா? இப்ப அந்த மாதிரி வந்து நம்மளுடைய ஆர்கானிக் கல்டிவேஷன் அப்படிங்கிறத பத்தி நம்ம பேசும்போது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இந்த மூணு விஷயங்களை வந்து நம்ம கண்டிப்பா பண்ணி ஆகணும். இதுலதான் வந்து இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப வந்து எல்லாருமே ஆர்கானிக்னா வெறும் ஃபார்ம் மேன் பண்ணி போடுறது, உரம் போடுறது இல்லை, மருந்து அடிக்கிறது இல்லை, இது மட்டும் தான் வந்து ஒரு கான்செப்டா வச்சுட்டு இருக்கோம்.
அப்படி இருக்க கூடாது அவ்வளவு நான் ஆக்சுவலா அது மேட்டரே வேற நம்ம ஒரு தடவை டிஸ்கஸ் பண்ணிட்டு கடைசியில வருவோம் ஓகேவா சரி சார் சரி சார் தேங்க்யூ வெரி மச் நான் உங்களை மீட் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த இந்த ஒரு சிச்சுவேஷன்ல வந்து நான் கொஞ்சம் நிறைய பேர் வெளியே போயிட்டாங்களா திருப்பி வந்து உள்ள வர்றாங்க எல்லாருமே வரட்டும் வந்துட்டே நீ வந்துகிட்டே இருங்க நான் மீன் டைம் நான் உங்களுக்கு இது போயிட்டே இருக்கிற மாதிரி பண்ணிக்கலாம் டிப்டி டைரக்டர் ஹார்டிகல்ச்சர் திருச்சி டிடிஹெச் செந்தில்குமார் செல்லம்மா சார் சொல்லுங்க சார் நீங்க மீட்டிங்க கண்டினியூ பண்ணிட்டே இருங்க சார் அது 40 மினிட்ஸ்ல கட் ஆயிடும் திருப்பி கட் ஆயிடும் அதனால தான் இவங்க ஒவ்வொரு முறையும் ரீஜாயினிங் பண்றாங்க சார் வரவங்க வரட்டும் சார் அது ஒண்ணும் செய்ய முடியாது இல்ல வரறவங்க ப்ராப்ளம் இருக்கலாம் அவங்க ரிஸ்க்கும் போலாம் இல்ல வேற ஏதாவது இருக்கும் இல்ல பெர்மிஷன் நான் கொடுக்காம உள்ள வரவே முடியாது உட்கார்ந்துட்டே இருப்பாங்க புரியுதா போஸ்ட் பெர்மிஷன் கொடுக்காம வர முடியாது புரியுது சார் நம்ம பண்மிட் பண்ணி தான் சொல்லுங்க நம்ம பெர்மிஷன் கொடுக்காம ஜாயின் பண்ண முடியாது அவங்களால சரி ஓகே நான் இப்போ இதை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் இப்போ சொல்கிறேன் இப்போ ஃபாஸ்ட்டாக நான் என்னோடய டாக்கை முடிச்சிடறேன் அப்போ ஒருவேளை இன்னொரு 45 மினிட்ஸ்னாக்கா ஒரு தடவை ரீஜாயினிங் ஆகி நம்ம மற்ற ரெண்டுதான் முடிச்சிடலாம் இப்போ மேஜர் இஷ்யூஸை சொல்லி முடிச்சிடறேன் அப்போ தான் டிஸ்கஷன்லேயே நம்ம நிறைய விஷயங்களை கவர் பண்ண முடியும் சரிங்களா இப்போ ஹோலிஸ்டிக்கெல்லாம் வந்து ஆர்கானிக் ஃபார்மிங்கை கொண்டு போகணும் அப்படி ஹோலிஸ்டிக்கெல்லாம் நம்ம கொண்டு போகணுங்கிற பட்சத்தில் நம்மகிட்ட இருக்க வேண்டிய விஷயம் வந்து என்னன்னு கேட்டிங்கனாக்கா இந்த மூணு விஷயம் எக்கனாமிக்ஸ் இருக்கணும் என்விரான்மெண்டலாக வந்து சேஃபாக இருக்கணும் அதே சமயத்தில் சோசியலாக அக்செப்டன்ஸ் இருக்கணும் நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை கொண்டு வந்துட்டு வந்து சோசியலாக அக்செப்டன்ஸ் இல்லைன்னு வச்சுக்கலேன் அதில் வந்து நம்முடைய ஆண்கள் பெண்கள் ட்ரெடிஷ்னலாக இருக்கணும் சோசியல் கல்ச்சுரல் இந்த வேல்யூஸ்லாம் அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் எக்கனாமிக்கில் வந்து இன்கம் இருக்கணும் மார்க்கெட்டிங் இருக்கணும் ட்ரேட் இருக்கணும் என்விரான்மெண்ட்னாக்கா நம்ம வந்து மண்ணை பாதுகாக்கணும் தண்ணியை பாதுகாக்கணும் கிளைமேட் நல்லா இருக்கணும் பயோடைவர்சிட்டி மெயின்டைன் பண்ணணும் இந்த விஷயங்கள் வந்து இல்லைன்ற பட்சத்துல தான் வந்து இப்ப பிரச்சனைகள் வருது சார் அதாவது நம்மளுடைய எல்லா இதுக்கும் ஒரு முக்கியமான ஒரு காரணம் என்னன்னாக்கா இந்த இது இன்கம் சொல்றதை விட வந்து நம்மளுடைய வருமானங்கள் வந்து அதிகமா இருக்கணும்னு சொல்லிட்டு ஃபார்மர் எதிர்பார்க்கிறாரு ட்ரேடர் எதிர்பார்க்கிறாரு எக்ஸ்போர்ட்டர் எதிர்பார்க்கிறாரு இப்ப எல்லாருக்கும் இன்கம் அதிகமாகனாக்கா அப்ப சாப்பிடி வாங்கி சாப்பிட்ற கன்சியூமருக்கு வந்து இன்கம் இருக்கக்கூடாது கம்மியா வேணும்னு கேட்கிறாரு அப்ப ரெண்டு பேரும் மிஸ்மேட்ச் ஆகுது சார் அதாவது நான் ஒரு ட்ரேடரா இப்ப நான் போய் மார்க்கெட்ல வந்து விற்கும் போது என்னுடைய ப்ராடக்ட் 100 ரூபாய்க்கு விற்கணும்னு ஆசைப்படுறேன் ஆனா நான் இன்னொருத்தவங்களுடைய ப்ராடக்ட் வாங்கும் போது ஒரு 50 ரூபாய்க்கு கிடைச்சா பரவாயில்லன்னு எதிர்பார்க்கறேன் அஸ் அ கன்சியூமரா எனக்கு வந்து என்னுடைய ரெக்குயர்மெண்ட் வந்து மாறுது ஸோ மிஸ்மேட்ச் ஆகுது அப்ப இந்த விஷயத்தெல்லாம் மொத்தமா போட்டு ஒரே இதுல வந்து இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஒன்னா கொண்டு வரணும்னாக்கா நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளான் போட்டுதான் கொண்டு போக வேண்டிய சூழ்நிலை இருக்கு சரி இதை வந்து நம்ம ஆர்கானிக் ஃபார்மிங் பற்றி ஒன்று பெருசாக உங்களுக்கு டெஃபினிஷன் சொல்ல தேவையில்லை நான் டாக்டர் குமரேசன் வர்றாரு அவர் வந்து தெளிவாக வந்து அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார் நான் இந்த இடத்துல சொல்ல வேண்டிய விஷயம் ஆ இந்த ஆர்கானிக் ஃபார்மிங்கை பொறுத்த மட்டும் வந்து இந்த காம்போனன்ட் வந்து இருக்குங்க ஃபுல்லாக அதாவது மண்புழு வெர்மி கம்போஸ்ட்டுக்கு வர்றது அதே போல் கிரீன் லீஃப் மெனியூர்ஸ் இதெல்லாம் வந்து அதாவது நம்ம வந்து ஒன்றை மட்டும் நினைக்கல இந்த மாதிரி மண்புழு நம்ம ரெட்டியா சத்தத்துல வந்து அவங்க சிஓ அவங்க அருமையா பண்ணி கொடுத்து பண்றாங்க ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் வந்து கிராப் ரொட்டேஷன் சொல்லிட்டு இருந்தாங்க நம்ம வந்து மோனோ கிராப்னு போகாம டிஃப்ரெண்ட் கிராப் வந்து ரொட்டேஷன்ல வந்து கொண்டு போக வேண்டிய சூழ்நிலை இருக்கு நேத்து வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க ஒரு பர்டிகுலர் கிராமத்துல போனா தௌசண்ட்ஸ் ஆஃப் ஏக்கர்ஸ் வந்து ஒரே ஒரு கிராப் மட்டும் இதுல என்ன ஆகும்னாக்கா ஏன்னா மெய்ஸ் கணக்கு அப்படிங்கிறதுனால இதுல என்ன ஆகும் அப்படின்னாக்கா இதுல நண்பர் யாரோ ஒருத்தர் மீட் பண்ணாம பேசிட்டு இருக்காரு அதை கொஞ்சம் மீட் பண்ணுங்களேன்
சார் மணிவேல் சார் சார் வாய்ஸ் வரல சார் மணிவேல் சார் ஓகே இப்ப கேக்குதா ஹலோ சார் இப்ப தான் வாய்ஸ் வருது ஓ சாரி அதாவது யாராவது ரைஸ் பண்ணிருங்க அடிட் வாய்ஸ் வரலனாக்க அது அப்பப்ப அன்மியூட் ஆட்டோமேட்டிக் ஆயிடுது ஓகே நன்றி एक्चुअली अराउंड 5 मिनट्स வந்து வாய்ஸ் வரல एक्चुअली ஓகே நான் ஐ வில் எக்ஸ்பிளைன் अगेन சாரி ஐ வில் எக்ஸ்பிளைன் अगेन இந்த வந்து இந்த இந்த ஸ்லைட்ல சொல்ல வர விஷயம் வந்து ஆர்கானிக் ஃபார்மிங்ங்கிறது வந்து நிறைய காம்போனன்ட் மோர் தென் 6-7 காம்போனன்ட் இன்வால்வ் ஆயிட்டு இருக்கு வெர்மி கம்போஸ்ட் ஒரு விஷயம் கிரீன் மெனியூர்ங்கிறது அனர் விஷயம் கிராப் ரொட்டேஷன்ங்கிறது மூணாவது விஷயம் மெனியூர்ஸ் நாலாவது விஷயம் பயோ ஃபர்டிலைசர்ஸ்ங்கிறது அஞ்சாவது விஷயம் அனிமல் ஹஸ்பண்ட்ரி கவுடங் ஃபார்மியன் மெனியூர் இதெல்லாம் வந்து ஆறாவது விஷயம் அதெல்லாம் முக்கியமாக போக பயாலஜிக்கல் மேனேஜ்மெண்ட் ஆஃப் தி பெஸ்ட் அண்ட் டிசீஸ் இந்த எல்லா காம்போனன்ட் மொத்தமாக சேர்த்தா வந்து நம்ம ஆர்கானிக் ஃபார்மிங்கில் கொண்டு வரோம் ஸோ இதை வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குவோம் அப்புறம் வந்து உலக அளவில் பார்த்தோம்னாக்கா ஓசியானா அப்படிங்கிற கண்ட்ரி வந்து 42% வந்து டோட்டலாக வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் தான் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது இருக்கிறதுலே வந்து டாப்பஸ்ட் ஏரியாவில் வந்து அவங்க தான் வர்றாங்க அதுக்கப்புறம் வந்து லாட்டின் அமெரிக்கா வர்றாங்க மற்ற இதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் தான் வருது யூரோப் வந்து தேர்டில் வருது இந்த ஆசியா எடுத்துக்கிட்டோம்னா நம்ம இந்தியாலாம் சேர்த்து மொத்தமாக 4% தான் அப்போ மேஜராக என்ன அது மேஜராக வந்து நாம் வந்து எல்லா உலகத்தில் ப்ரொடியூஸ் பண்ணுற அத்தனை பெஸ்டிசைடும் அந்த மெனியூர்ஸ் எல்லாத்தையும் வந்து இந்தியாலையும் இந்த மாதிரி ஆசியன் கண்ட்ரீஸில் டம்ப் பண்ணுறாங்க நல்லா யோசிச்சு பாருங்கள் எந்த ஃபெர்டிலைசராவது நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோமா மோஸ்ட்லி லெஸ் எல்லாமே வந்து வெளியிலேருந்து வருது அப்போ டம்ப் பண்ணுறதுக்கு டம்ப் யார்டாக வந்து நம்ம நம்மளுடைய லேண்டை வந்து யூஸ் பண்ணுறாங்க இதை நம்மளும் வந்து விரும்பி விரும்பி ஏற்று நம்ம பண்ணிகிட்ருக்கிறோம் போட்டால் வந்து பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஆனால் அவங்க கண்ட்ரிக்காரங்களாம் வந்து பர்ஃபெக்டாக ஒன்று வந்து டோட்டலாக வந்து ஆர்கானிக்காக வச்சிட்ருக்காங்க இப்போ இங்கேருந்து என்ன இஷ்யூ வருதுன்னா ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கு வந்து மெட்டீரியல் இங்கேருந்து எக்ஸ்போர்ட் ஆகிறதுனால அதை சாப்பிட்றவங்க அவங்க அவங்க கெமிக்கல் நமக்கு வந்திருந்தால் கூட திருப்பி அவங்களுக்கு அனுப்பும்போது அந்த கெமிக்கல் அவங்க போடுறதுனால அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா நீங்கள் ஆர்கானிக் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுங்க அப்போ தான் வாங்குவோன்னு சொல்கிறாங்க இது எப்படி இருக்குனாக்கா அவங்க மெட்டீரியல் நமக்கு விற்று வச்சுட்டு இப்போ நம்ம வந்து அவங்களுக்காக ஆர்கானிக் ப்ரொடியூஸ் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம் வெஜிடபிளாக இருந்தாலும் சரி இல்லை மெடிசினல் பிளான்ட்டாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் அப்போ நாம் வந்து எப்பயும் போல் இருக்கிற எல்லா இதுவும் கெமிக்கல்ஸும் உள்ளே போட்டு அதை நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம நோய் நொடிகளை வச்சுட்டு நம்ம வாழணுங்கிற சுச்சுவேஷனா இதை வந்து யோசிக்க வேண்டிய விஷயம் அப்போ நம்ம பூராத்தையும் ஆர்கானிக்காக மாற்றணுன்னாக்கா நான் முதலே சொன்ன மாதிரி வந்து நம்மளுடைய அனிமல் ஹஸ்பண்ட்ரி கேட் கோட் அதாவது எல்லா அனிமல்ஸும் வந்து நம்மளுடைய வாழ்க்கையோட வாழ்க்கையாக இன்டகிரேட் பண்ணி கொண்டு வர வேண்டிய சூழ்நிலை இருக்கு அப்போ தான் பண்ண முடியும் அதே போல் டோட்டலாக 80 மில்லியன் ஹெக்டர்ஸ் வந்து அக்ரிகல்ச்சர் நான் அக்ரிகல்ச்சர் பார்த்தீங்கன்னாக்கா வேர்ல்டில் வந்து வந்துட்டுருக்கு இப்போ இந்த ஆர்கானிக் ப்ரொடியூசர்ஸ் மட்டும் இப்போ வந்து 1.5 மில்லியன் ஆர்கானிக் ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க இவங்க இது இந்த ஒரு டேட்டா மட்டும் ஒரு இதை வச்சுக்கோம் இந்தியாவை மட்டும் எடுத்துட்டாக்கா வந்து ஆசியாவில் 2.8 மில்லியன்ஸ்னாக்கா நம்ம வந்து இந்தியா வந்து 0.8 மில்லியன் தான் வருது சைனா வந்து நமக்கு முன்னாடி 1.4 மில்லியன் ஹெக்டர்ஸ் வந்து ஆர்கானிக் பண்ணிகிட்ருக்காங்க இந்த ஏரியா இப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு இந்தியாவில் சர்டிஃபிகேஷன் ஏஜென்சி இந்தியாவில் மட்டுமே வந்து 0.4 மில்லியன் ஆர்கானிக் ப்ரொடியூசர்ஸ் இது வரைக்கும் இருக்காங்க ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க அப்போ கரண்ட்லி வந்து இந்தியா வந்து 10th ரேங்கில் இருக்கு அமங் த ஆல் த கண்ட்ரீஸில் பார்க்கும்போது சர்டிஃபைடு ஏரியா மட்டும் ஆர்கானிக் கல்டிவேஷன் வந்து 4.7 மில்லியன் ஹெக்டர்ஸ் வந்து இந்தியாவில் இருக்கு அதில் வந்து 15% வந்து கல்டிவபிள் ஏரியா மிச்ச ரெஸ்ட்லாம் வந்து மோஸ்ட்லி வந்து ஃபாரஸ்ட் ஏரியா இப்போ நார்த் ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ் அஸ்ஸாம் அந்த ஸ்டேட் ஃபுல்லாக வந்து ஆர்கானிக் ஸ்டேட்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஏன் அங்கே ஒரு பெஸ்டிசைடோ ஃபெர்டிலைசரோ உள்ளே கொண்டுட்டு வரவிடாமல் வந்து அவங்க ஸ்டேட்டில் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்க அதனால தான் அந்த நாடு மக்கள் வந்து இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கிறாங்க தே ஆர் ஆல் வெரி ஹாப்பி அண்ட் தே ஆர் ஹெல்த்தி அவங்க நோய் நொடிகள்லாம் வந்து அவங்களுக்கு ஓவராலாக கம்மி அப்படியே வந்தாலும் ரெண்டு மூலியை பிடுங்கி வாயில் போட்டு சாப்பிட்டுட்டு புழிஞ்சு விட்டுட்டு வாழ்க்கையை வந்து நடத்திட்டு இருக்காங்க அதே போல் இந்தியாவில் வந்து 1.2 மில்லியன் மெட்ரிக் டன்ஸ் ஆஃப் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க இதுல வந்து எல்லாமே இருக்கு என்னென்ன இருக்குன்னா காட்டன் ஆயில் சீட்ஸ் பாஸ்மதி ரைஸ் பல்சஸ் ஸ்பைசஸ் டீ ஃப்ரூட்ஸ் ட்ரை ஃப்ரூட் வெஜிடபிள்ஸ் அண்ட் காஃபி இன்னைக்கு வந்து நம்ம பர்டிகுலரா வெஜிடபிள் பத்தி பேசிட்டு இருக்கோம் ஜென்ரலா நான் ஓவர்வியூ கொடுத்துட்டு இருக்கிறேன்
ஸோ இந்த ப்ரொடக்ஷன் வந்து ஒன்லி ஃபுட் கிராப் மட்டும் இல்லை, இந்த காட்டன் மாதிரி ஃபைபர் கிராப்லேயும் கூட, அதாவது ஃபாரினர்ஸில் அவன் போடுற ட்ரெஸ்ஸு கூட வந்து ஆர்கானிக்காக இருக்கணும், நேச்சுரலாக இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. நாம் தான் வந்து சிந்தட்டிக் மெட்டீரியலில் வந்து போடுறத விரும்பி போட்டுட்ருக்குறோம், நைலான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நாமளும் வந்து காட்டன் ட்ரெஸ் தான் போடணும் அப்படின்னு முடிவு பண்ணோம்னாக்கா, லோக்கல்லேயே ப்ரொடியூஸ் பண்ணி லோக்கல்லேயே விற்று பண்ணோம்னா கூட வந்து நம்மளுடைய கண்ட்ரினுடைய எக்கனாமிக் மட்டும் இல்லை, இந்த ஆர்கானிக் கல்டிவேஷன் இன்க்ரீஸ் ஆகும். எக்ஸ்போர்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா ஒவ்வொரு வருஷமும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கு, அதில் ஒன்றும் குறைகள் இல்லை. எங்கெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம்னாக்கா யூரோப்பியன் கண்ட்ரீஸ், கனடா, சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, சவுத் ஈஸ்ட் ஆசியன் கண்ட்ரீஸ், மிடில் ஈஸ்ட் அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா, இங்கே எல்லாமே வந்து நம்மளுடைய ஆர்கானிக் ப்ராடக்ட் வந்து எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கு. சரி, இப்படி வந்து பர்டிகுலராக வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் இதில் வந்து பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் நாம் வந்து என்ன பண்ணனா சரியா வரும் அப்படிங்கிற விஷயத்த பார்ப்போம். நம்ம வந்து லேட்டஸ்ட் சி வாட், பாதி பேருக்கு மேலே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சார், அவங்களை விட்டுட்டு போனாலும் நல்லா ட்ரெயினை விட்டுட்டு போற மாதிரி இருக்கு. ஜஸ்ட் ஒரு ஃபியூ மெம்பர்ஸ் அட்மிட் பண்ணிடலாம் சார், ஒரு 70-75 பேர் இருக்காங்க. ஜஸ்ட் ஒன் மினிட், ஜஸ்ட் ஒன் மினிட் டைம், லெட் தம் ஜாயின். Okay, and we cannot go beyond 100, so okay, this is what I want to make it out. Thank you. So idhila vande inda organic cultivation vande அப்படிங்கிறது வந்து பழைய விஷயம் இல்லைங்க, அதாவது பல நம்மளுடைய ஒரிஜினலை வந்து திருப்பி வந்து நம்ம எடுத்துட்டு இந்த பேர் வந்து நம்ம ஆர்கானிக்னு கொடுத்துட்ருக்கோம், நம்ம பண்ண விஷயத்த வந்து திருப்பி வந்து பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்லைடு. சரி, இது ஒரு சின்ன ஒரு கம்பேரிசனுக்காக கொடுத்துட்ருக்கேன். காசு எடுத்துக்கிட்டோம்னா, கம்பேரிசன் பண்ணால் ஒரு காட்டனில் இந்தியா எடுத்துக்கிட்டோம்னாக்கா, ஆர்கானிக் பண்ணுறதுக்கும் இன்ஆர்கானிக் நார்மலாக பண்ணுறதுக்கும் வந்து வித்தியாசமே வந்து ஒரு 33,000 ரூபாய்க்கு கிடைச்சதுனாக்கா ஒரு 26,000 ரூபாய், ஆல்மோஸ்ட் ஒரு 10,000 ருபீஸ் அண்ட் அரவுண்டு ப்ராஃபிட் வந்து கிடைக்குது. ஸோ இதில் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா, லேபர் இன்டென்ஷன் பார்க்கும்போது வந்து 180 லேபர் இதில் இன்வால்வ் ஆகுனா நார்மலில் வந்து ஒரு 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 10 லேபர் வந்து எக்ஸ்ட்ரா போகுது இதில். ஸோ ஓவராலாக நெட் ரிட்டர்ன்னு பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு 23,000 ரூபா எக்ஸ்ட்ரா கிடைக்குது, கன்வென்ஷனில் ஒரு 14,000 ரூபா, அப்போ ஒரு 13,000 ரூபா வந்து எக்ஸ்ட்ரா வருது இல்லையா, இதை வந்து நாம் அதில் யூஸ் பண்ண முடியும். சரிங்களா சார், நீங்கள் கேள்வி கேட்குறவங்களாம் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க, ஓவரால் டிஸ்கஸ் பண்ணிடலாம், லெட் மீ ஃபினிஷ் த டாக், அதுக்கப்புறம் நம்ம கேள்வி கேட்கலாம். நன்றி. இப்போ மல்ச்சிங் இதெல்லாம் நம்ம ஆர்கானிக் இதில் வந்துட்டு ஒரு 5 பேர் தான் இருக்காங்க, 100 பேர் வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்ல, ஒரு ஆட்டோமேட்டிக்காகவே கட் ஆகிடும். ஜஸ்ட் ஐ லெட் மீ ஆட் ஃபியூ மோர் பீப்புள்ஸ், தே ஆர் வெரி மச் இன்ட்ரெஸ்ட். சரவணன் ஆறுமுக ஏடி, எல்லாருமே ஆட் பண்ணி வச்சு. ஓகே, நவ் இட் இஸ் ஹார்டிகல்ச்சர் டேனி. All 100 is joined, sir. இதுக்கப்புறம் வேற யாரும் இல்லை சார், சாரி. ஸோ இப்போ வந்து நம்மளுடைய டோட்டலாக ஓவராலாக வந்து மல்ச்சிங், அதாவது சொல்யூஷன் ஃபார் ஃபுட்டு இம்ப்ரூவ்மெண்ட்டை நான் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது வந்து, இப்போ நம்ம நேற்று ரெட்டியாச்சத்திரம் போயிருந்தோம், அருமையாக வந்து அந்த சாயில் மல்ச்சிங் பண்ணி, அதே போல் நடுவில் வந்து ரெண்டு லைனுக்கு நடுவில் வந்து மேட், அதாவது வீடு மேட் அப்படின்னு சொல்லி ஒன்று புதுசாக ஒரு டெக்னாலஜி அவங்க இது பண்ணி, சாயினுடைய குவாலிட்டியை மட்டும் இல்லை வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி, வாட்டர் எஃபெக்டிவ் யூட்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. இது வந்து மாடர்ன் டெக்னிக் யூஸ் பண்ணி பண்ணுற விஷயம். இதுவே வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் போகும்போது நேச்சுரல் மல்ச்சிங் வரும், இலைகள்லாம் விழுந்து அதுக்கு மேலே கிடஞ்சினால அதுவே வந்து அடுத்த களைகளை முளைக்க விடாமல் கொஞ்ச நாள் பாதுகாத்துட்டு அதுக்கப்புறம் மக்கி அது முரமாக மாறிட்டு போகும். ஸோ அந்த மாதிரி வந்து நம்மளுடைய வாய்ப்புகள் இருக்கு. இப்போ கடைசியாக நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்ற பட்சத்தில் வந்து
எல்லாருமே போட்டாச்சு 96 அவர் ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக கொடுத்துருக்கேன் ஒரு சாயில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஆர்கானிக் கண்டென்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா அதனுடைய கலரே சேஞ்ச் ஆயிரும் இது வந்து அப்படியே ஒரு மாதிரி ட்ரையா இருக்கு பாருங்க ஸோ இந்த ஒரு சேஞ்சஸ் வந்து நமக்கு வந்து ஓவர் பீரியட் ஆஃப் டைம் வரும் இப்போ உடனே நம்ம வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து ஆர்கானிக்ல கன்வெர்ட் ஆகும்போது ஒரு எதுக்கு 3 வருஷம் கவர்மெண்ட் சொல்லுதுனாக்கா அந்த ஒரு பர்டிகுலர் சைக்கிள் ஆஃப் ஆர்கானிக் மைக்ரோ ஆர்கானிக்ஸ் வந்து சாயில பில்டப் பண்றதுக்கு வந்து ஒரு 3 இயர்ஸ் தேவைப்படுது அதே இது வந்து ஒரு 10 வருஷமா ஒரு 5 வருஷமா வந்து ஒரு லேண்டு பேரன் லேண்டா கிடக்குனாக்கா அது ஏற்கனவே வந்து ஆல்மோஸ்ட் ஆர்கானிக்லாம் இருக்கும் நேச்சுரல் மெட்டீரியல் வந்து மெயின்டைன் ஆகும் அதை டைரக்டா சர்டிபிகேஷன் கொடுக்குறாங்க ஸோ இதுல வந்து இந்த ஆர்கானிக் ஃபார்மிங் வந்து ஒரு பயோடைவர்சிட்டி மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் ஒரே கிராப்பை போடாம வந்து டிஃப்ரெண்ட் கிராப்ஸை வந்து போட்டு கொண்டு போறதுனால அதாவது மிக்ஸ் கிராப்பிங் போறது ரொட்டேஷன் போறது இன்டர் கிராப்பிங் போறது கிராஸ் லேண்ட் கிரீன் லேண்ட் மெனியூர்லாம் செட் பண்றது அதை வந்து நான் கெமிக்கல் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் மூலமா பண்றது இந்த மாதிரி எல்லாம் பண்றதுனால ஒரு டைவர்சிட்டி ஆஃப் நாட் ஓன்லி அ பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ் டைவர்சிட்டி ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம் வில் ஆல்சோ கம் அங்க அதாவது மண்ணுக்குள்ள இருக்கிற மைக்ரோ ஆர்கானிசம் பாக்டீரியாக்கள் நுண்ணுயிர்களும் வந்து நம்ம காப்பாற்ற முடியும் அதுவும் வந்து மல்டிபிள் பண்ணிக்க முடியும் அதே போல ஆர்கானிக் ஃபார்மிங் வந்து எப்படி ப்ரோம்னாக்கா பயோடைவர்சிட்டியினுடைய ஹனிபீனுடைய பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகலாம் அதனால வந்து நமக்கு வந்து ஹனி மட்டும் கிடைக்காது நம்மளுடைய பிளான்ட் பயோடைவர்சிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும் அதுல வந்து பேர்ட்ஸ் அனிமல்ஸ் பிரிடேட்டர் இன்செக்ட் இந்த மாதிரி எல்லாமே வந்து ஒரு 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 இன்டகிரேட்டட் ஃபேமிலி மாதிரி வாழ்ந்தோம்னா தான் வந்து இதுல வந்து நம்ம ஒரு இது கொண்டு பேலன்ஸ் கொண்டு வர முடியும் அதே போல ஆர்கானிக் ஃபார்ம்ஸ்ல வந்து நிறைய வந்துனாக்கா சாயில் வீடு ஆர்கானிசம் பிரிடேட்டர் இன்செக்ட் இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து ஷேர் பண்ணி கொண்டு வந்துருக்கு நான் ஏற்கனவே சொன்னதுதான் அதாவது ஆர்கானிக் ஃபார்மில வந்து ஈகோ ஃபங்க்ஷனல் அதாவது வந்து என்வரன்மெண்ட் 3வது கேரக்டர் எக்கனாமிக்ஸ் சோசியல் அண்ட் என்வரன்மெண்ட் அந்த என்வரன்மெண்ட்னு எடுத்துட்டோம்னாக்கா அங்க வந்து ப்ரொடக்டிவிட்டி வந்து கம்ஃபர்டபுளா வரணும் அப்போ வந்து நல்ல ஆர்கானிக் மேட்டர் வந்துச்சுனாக்கா அது வரும் இம்ப்ரூவ்டு ஃபார்ம் எக்கானமி ஆட்டோமேட்டிக்காக வரணும் நமக்கு வந்து வாழ்வாதாரம் கூடணும் ஃபுட் செக்யூரிட்டி நமக்கு வந்து யார்ட்டையும் போய் கையேந்து விடாமல் நாமளே ப்ரொடியூஸ் பண்ணி நமக்கு தேவையை அதிகமானதை வந்து வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு வரணும் அப்புறம் சாயில் ஃபெர்டிலிட்டி அதை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும் இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து டாக்டர் குமரேஷன் வந்து அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார் ஸோ அதை நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன் நான் அதே போல் அந்த பெஸ்டிசைடு டீட்டெயில்ஸ்லாம் வந்து டாக்டர் வெங்கடேசன் பண்ணுவார் ஸோ ஓவராலாக அந்த பிரின்சிபல் எடுத்துட்டாக்கா ஹெல்த்து ஈக்காலஜி ஃபேர்னஸ் அண்ட் கேர் இந்த 4 விஷயங்களை வந்து இந்த ஆர்கானிக் கல்டிவேஷன்ல வந்து நம்ம பார்க்கணும் சார் பேசிக் ஸ்டெப்ஸ்ன்னு சொல்றது வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது வந்து லேண்ட் கன்வர்ஷன் மேனேஜ்மெண்ட் ஆஃப் என்டையர் சிஸ்டம் பயோடைவர்சிட்டி நான் ஏற்கனவே சொன்னதுதான் கிராப் ப்ரொடக்ஷன் ஆஸ்பெக்ட் ப்ரொடக்ஷன் ஆஸ்பெக்ட் கடைசியா வந்து லைஃப் ஸ்டாக்கு மற்ற எல்லாம் சேர்ற விஷயம் இதெல்லாம் வந்து இப்போ எங்களோட நண்பர் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க டீட்டெயிலாக அதனால நான் அதை ஜஸ்ட் உங்களோட த்ரூக்காக போட்டுக்கிறேன் இப்போ இந்த மாதிரி நம்ம பண்றோம்னு வச்சுங்களேன் இதுல வந்து நமக்கு என்ன அட்வான்டேஜ் கிடைக்கும் அப்படின்னாக்கா டெஸ்ட் மேனேஜ்மெண்ட் நம்பர் எடுப்பாரு சரியா இதுவும் நான் வந்து ரொட்டேஷன் வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறேன் இதுதான் வந்து இப்ப நம்ம ரெட்டியார் சத்தத்துல வந்து சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வெஜிடபிள்ஸ் போகும்போது வந்து இந்த விஷயத்த வந்து பாலித்தீன் மல்ச் போட்டு கிராப் ரேஸ் பண்ணியிருந்தாங்க இன்பிட்வீன்ல வந்து வீட் மேட் அப்படின்னு சொல்லி ஒரு கருப்பு கலர் ஷாக்கை போட்டு மறைஞ்சு பண்ணி வச்சிருந்தாங்க அதே விஷயத்தை வந்து நாம வந்து இந்த மாதிரி நேச்சுரலா அவைலபிள் இருக்கிற விஷயத்த வச்சு பண்ண முடியும் அது வந்து எக்கனாமிக் மட்டும் இல்ல இந்த சாக்கை போட்டு பண்றது வந்து சாக்கு டைஜஸ்ட் ஆகி வரவே வராது ஏரேஷன்லாம் வந்து இதுல வந்து என்ன ஆகும்னா இந்த உள்ள நடுவில் இருக்கிற இந்த மல்ச் வந்து மண்ணுக்கு வந்து மேலும் மெருகூற்றி அதனுடைய மைக்ரோ ஆர்கானிசம் மற்ற விஷயங்களும் காப்பாத்தி வந்து இன்னும் சிறப்பாக பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே போல கவர் கிராப்பு நடுவில் வந்து கிராப் போட்டிருக்கோம் அதை வந்து வீட்டுக்கு வந்து சாக்கை வச்சு போட்டு வீடு மேட் பண்ணுறதை விட இந்த மாதிரி ஒரு கிராப்பை போட்டு அந்த கிராப்பை கவர் பண்ணி அதுலேருந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தையும் பார்க்கலாம் அதே போல் சைக்கிளிங் பண்ணுறோம் ஒரு விஷயத்தை வந்து சைக்கிளிங் பண்ணி பண்ணுற விஷயங்கள் வந்து எப்படி அப்படி வரும் அப்படின்னாக்கா எப்படி நம்ம அதை செய்ய முடியும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம வந்து பார்க்கணும் சரி இதுக்கப்புறம் வந்து கவர் கிராப் மொத்தமாக வந்து கவர் பண்ணி ரெண்டு இருக்கு இந்த கிரைசாந்திமம் குளோவர் வந்து வின்டர் பார்லி ரெண்டும் அழகாக ஃபிக்ஸ் பண்ணி டோட்டலாக கவர் பண்ணியிருக்காங்க ஏரியாவில் எந்த இடத்தையும் விடாமல் வந்து லேண்டை எஃபெக்டிவ் யூட்டிலைஸ் பண்ணி பண்ணுறது அப்படிங்கிறது வந்து அடுத்ததாக வருது இந்த சர்டிஃபிகேஷனை வந்து நிறைய இப்போ இந்த இதில் அட்டன் பண்ண நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்
இதுக்கு நிறைய ஏஜென்சிஸ் இருக்கு. நம்ம ஈவன் கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட்லயே வந்து சர்டிபிகேஷனுக்கும் ஆர்கானிக் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கும் வந்து செப்பரேட் டைரக்டரேட் அவங்கலாம் இருக்கிறாங்க. ஸோ ஏடிஹெச் டிடிஹெச் அவங்கலாம் இருக்கிறாங்க. ஸோ அவங்க மூலமா பண்ணிக்கலாம். அதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்ட்டு. ஸோ இதை யூஸ் பண்ணி ஆர்கனைஸ் பண்றதுக்கு வந்து நிறைய எப்படி வந்து ஒரு ஃபார்மர் கேன் பிகம் அண்ட் ஆர்கானிக் பண்ணலான்றதுக்கு வந்து இதில் இருக்கு. நம்ம ஒரு யூஸ் ஏதாவது ஒரு அவங்க மினிமம் ரெக்குயர்மெண்ட் வச்சுருக்கிறாங்க. உங்களுக்கு லேண்டு அந்த மாதிரி டீட்டெயில்ஸு அந்த பட்டா இது அடங்கல் இதெல்லாம் கொடுக்குற மாதிரி அந்த க்ராப் ஹிஸ்ட்ரி அதெல்லாம் போட்டதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு தெர் ஆர் சம் ஏஜென்ட்ஸு ஐடென்டிஃபைடு ஏஜென்ட்ஸ் இருக்காங்க ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் கொடுக்குது. அவங்கள மூலமாகவும் நம்ம அப்ளை பண்ணலாம். ஃபார்மர்ஸ் சம் அப்ளிகேஷன் கம்ப்ளீட் பண்ணி சப்மிட் பண்ணணும். அப்புறம் வந்து ஆர்கானிக் சிஸ்டத்தில் வந்து இன்ஸ்பெக்டர் வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க. அந்த ஃபார்ம் இன்ஸ்பெக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து அதுலேருந்து சாம்பிள்ஸ் எடுத்து டெஸ்டிங்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்க வந்து இன்டர்வியூலாம் முடிச்சுட்டு கடைசியில் வந்து ஒரு டெசிஷன் எடுத்து நமக்கு வந்து சர்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. ஸோ இந்த பிளானில் வந்து அதில் வந்து க்ராப்பு லைஃப் ஸ்டாக்கு அதுவும் கூட நம்ம வந்து சர்டிஃபைட் ஆர்கானிக்கில் கொண்டு வந்துடலாம். 10 minutes இருக்குது, நான் முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் இன்னொரு தடவை ரீஎன்ட்ரி பண்ணுங்கள், செகண்ட் டாக் நம்ம வச்சுக்கலாம். சீட் அண்டு சீட்லிங்ஸு, சாயில் ஃபெர்டிலிட்டி மேனேஜ்மெண்ட்டு, க்ராப் ரொட்டேஷன், வீட், நான் ஏற்கனவே சொன்ன அந்த பாயிண்ட்ஸ் தான் திருப்பி இதில் வருது. இதெல்லாம் வந்து அந்த ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ்ல கொடுக்கணும், நம்ம டீட்டெயில்ஸை கொடுக்கணும். அப்புறம் வந்து சப்ஸ்டன்சஸ் வந்து அதில் வந்து அலௌடு என்னென்ன வந்து அலோவ் பண்ணுறாங்க, நேச்சுரலி அக்கரிங் மெட்டீரியல், ரெஸ்ட்ரிக்டட் வந்து எதெல்லாம் இருக்குன்னு சொல்லி லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து மோஸ்ட்லி சிந்தட்டிக் மெட்டீரியல் வந்து நம்ம ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் வாங்கினதுக்கப்புறம் ஃபீல்டில் யூஸ் பண்ணக்கூடாதுன்றது முக்கியமான விஷயம். அதாவது எக்ஸாம்பிள் வந்து சிந்தட்டிக் ஃபெர்டிலைசரு, சிந்தட்டிக் இதெல்லாம் வந்து ப்ரோஹிபிட்டட் ஐட்டம்ஸு, சிந்தட்டிக் பெஸ்டிசைடு, சிந்தட்டிக் ஹெர்பிசைடு, சிவேஜ் ஸ்லட்ஜு, பயோ சாயில், இதெல்லாம் வந்து ஈவன் ஜியோமோக்ரா சீட்ஸ் கூட வந்து ஆர்கானிக்கில் வந்து அலௌடு இல்லை. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். இதெல்லாம் சம் ஆஃப் த ஆர்கனைசேஷன்ஸ், அதாவது ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன்ஸ்க்கு ஐடென்டிஃபைடு ஆர்கனைசேஷன்ஸ் ஆல் ஓவர் இந்தியா கொடுத்துருக்கேன். இதில் ஆக்சுவலாக தமிழ்நாட்டிலையும் இருக்குது, பெங்களூர் அந்த மாதிரி இருக்குது, அதையும் நீங்கள் பண்ணலாம். ரெண்டாவது வந்து ஆர்கானிக் கல்டிவேஷன் மாதிரியே ஃபியூ அதர் திங்ஸ் இருக்குது. பயோடைனமிக் அக்ரிகல்ச்சர்னு சொல்லி ஒரு கான்செப்ட், இதில் வந்து அந்த 4 விஷயங்கள், லீஃபு, ரூட்டு, ஃப்ரூட்டு, அப்புறம் வந்து அண்டு இது ஃப்ளவர், இதெல்லாம் வந்து இதில் பண்ணி இந்த பயோடைனமிக் அக்ரிகல்ச்சரில் வந்து எப்படின்னு கேட்டிங்கனாக்கா லைஃப் கிவிங் காம்பவுண்ட் ஆஃப் டெட் மெட்டீரியல்ஸ், அதாவது இருக்கிற மெட் எல்லாமே இந்த ரூட்டு இதெல்லாம் வந்து அழிஞ்சு போனதை திருப்பி வந்து ரீயூஸ் பண்ணுற மாதிரி வருது ஒன்று இது. அப்புறம் வந்து இன்னொன்று வந்து ரிஷி கிருஷி அப்படின்னு சொல்லிடுது, அதாவது நம்ம ஆன்செஸ்டர் இருக்காங்க இல்லையா, நம்மளுடைய ரிஷி முனிகள் அவங்கெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க, அவங்க ஒரு மெத்தட் ஆஃப் இது மோஸ்ட்லி வந்து மத்திய பிரதேசலையும் மகாராஷ்டிராலையும் ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த மெத்தடில் வந்து ஆன்ஃபார்ம் சோர்சஸ், அதாவது நம்ம காட்டில் விளையிறதே நம்ம இதில் திருப்பி போட்டு அதில் கம்போஸ்ட் பண்ணி கேட்டல் டங் மென்யூர் பண்ணி க்ரீன் லீஃப் மென்யூர் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் போட்டு கடைசியில் வந்து பெஸ்ட் பொட்டன்ஷியல் யூஸ் ஆஃப் த லோக்கல் அப்படி பண்ணுறாங்க. பஞ்சகவ்யா, இது நம்ம நண்பர் குமரேசன் ரொம்ப டீட்டெயிலாக அவங்களுக்கு சொல்லுவார், நான் அதை ஸ்கிப் பண்ணுறேன். இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த ஃபார்மிங் ஆஃப் ஆர்கானிக் ஃபார்மிங் மாதிரி தான், நேச்சுரல் ஃபார்மிங். இது ஆர்கானிக் ஃபார்மிங் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் சிமிலராக வரும். இந்த ஆன்ஃபார்ம் பயாலஜிக்கல் ரிசோர்ஸஸும் அந்த என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃப் சாயில், இது வந்து நேச்சுரல் என்டிட்டிஸ், அதாவது நம்மளுடைய நம்மகிட்ட இருக்கிற அவைலபிள் மெட்டீரியல்ஸை வச்சுக்கிட்டே செய்கிற விஷயம், வெளியிருந்து எதையுமே கொண்டு வராமல் பண்ணுற விஷயம் இது ஆக்சுவலாக. அப்புறம் நியூட்ரிகோ ஃபார்மிங்னு ஒன்று தனியாக ஒரு வேர்டிங்ஸ் இருக்குது, இது நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஹோமோ ஃபார்மிங், அதாவது ஆன்ஷியன் பீரியடில் நம்ம ரிஷி முனிகள் தவமெல்லாம் பண்ணி அதெல்லாம் வந்து இது பண்ணி இதில் ஒரு எனர்ஜியை டெவலப் பண்ணி, அதாவது நான் பிரபஞ்சத்துக்கு ஹெல்ப் பண்ணுறேன், பிரபஞ்சம் எனக்கு திருப்பி ஹெல்ப் பண்ணுறோன்ற மெத்தடு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன் திருப்பி ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிற மாதிரி வரும். இந்த வேத முனிகள் இவங்கெல்லாம் வந்து பண்ணி இதை பண்ணிவிட்டு கடைசியில் நமக்கு திருப்பி கொடுக்குறாங்க, அதில் பேசிக் கான்செப்டே அதுதான் வந்துடும். அக்னி பூஜா பண்ணி பண்ணுற விஷயம். ஸோ இதுதான் ஐ வாண்ட் டு ஷேர் வித் யூ. இதெல்லாம் வந்து சம் ஆஃப் த எக்ஸாம்பிள், அதாவது வந்து நம்ம மெடிசினல் பிளான்ல நாங்கள் பண்ணும்போது வந்து ஒரு பர்டிகுலர் இதில் வந்து இப்போ ஜீவமிரதமும் கொடுத்தோம்னாக்கா வெர்மி கம்போஸ்ட்டு, கேஸ்டர் கேக்கு, இந்த ஆட் அந்த புண்ணாக்கு கேஸ்டர் புண்ணாக்கோட இதெல்லாம் போடும்போது ரொம்ப ஹையஸ்ட் ரிட்டர்ன் வந்து எங்களுக்கு வந்தது. அது மட்டும் இல்லை, அந்த குவாலிட்டி ஆஃப் கண்டென்ட், இது வந்து நிலவேம்பில் பண்ண வந்ததை ஆண்ட்ரோகிராபிஸ் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா கூட இந்த ஜீவாமிரதம் போட்டதில் வந்து ஹையஸ்ட் கண்டென்ட் 1.8% வரைக்கும் வந்தது, கண்ட்ரோல் பண்ணுறது 1.2. ஸோ அந்த கெமிக்கலும் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து இதில் முக்கியமான விஷயம்.
ஸோ இங்கே நான் என்னோட ஸ்பீச்சை முடிச்சுக்கிறேன், நம்ம டிஸ்கஷன் பண்ணிக்கலாம். என்னோட மொபைல் நம்பர் இங்கே இருக்குது 9429543209. என்னோட மணிவேல் p@yahoo.com என்னோட இமெயில் ஐடி. ஸோ மற்ற விஷயங்கள் நமக்கு தேவைப்பட்டுச்சுன்னா 1-to-1 பர்சனலாக வந்து பண்ணிக்கலாம். யாராவது பர்டிகுலராக ஏதாவது ஒரு கொஸ்டின் ரேஸ் பண்ணணும் ரேஸ் பண்ணுங்க. அநேகமாக இன்னொரு 5 minutes வந்து இந்த 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 ப்ரெசன்டேஷன் கட் ஆகும், திருப்பி ரீலாகின் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது. 5 minutes இருக்கு. இப்போ யாராவது கேள்வி கேட்கணும்னா கேட்டுருங்க. இந்த 5 minutes முடிச்சுட்டு டாக்டர் வெங்கடேசனுக்கு ஸ்பெஷலாக நம்ம ரீலாகின் பண்ணிக்கலாம். அதில் வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா ஓவராலாக வந்து அக்ரானமிக் ஆஸ்பெக்ட் அண்டு ப்ரொடெக்ஷன் ஆஸ்பெக்ட் வந்து இப்போ கவர் பண்ண போகிறோம். சொல்லுங்க ஹரி, நீங்க சொல்லலாம். அன்மியூட் பண்ணி பேசுங்க ஹரி, நீங்க அன்மியூட் பண்ணி பேசுங்க. சரி, இப்போ அக்ரெசிவ் கிளைமேட் கிளைமேட் சேஞ்சுக்கு என்ன சார் பண்ணலாம்? உங்க ஊர்ல வந்து உங்க ஊர்லயே வீட்லயே வந்து சின்ன சின்ன குழிகளை தோண்டணும். ஒரு 1.5 அடி 1.5 அடி தோண்டியா வந்து சும்மா கிடக்குற காட்டுல 1.5 அடிக்கு 1.5 அடிக்கு வந்து குழிகளை சின்ன சின்ன குழிகளை தோண்டி விடணும். பெய்யுற மழை அப்படியே உள்ள இறங்கும். அந்த உள்ள இறங்கிச்சுன்னா கீழே போயிருக்கிற மைக்ரோ ஆர்கானிசத்தை மற்ற விஷயங்கள்லாம் அது ஆட்டோமேட்டிக்கா சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கும். இப்ப பெய்யற மழையெல்லாம் அப்படியே அடிச்சுட்டு வெளியே போயிட்டு இருக்கு, 2 inches 3 inches கூட கீழே தண்ணி இறங்க மாட்டேது. அண்ணா முந்தி பசுமாடு சாணம் போட்டு வச்சுக்கோ. பிரச்சனை இல்ல சார், மழை பிரச்சனை இல்ல சார், காத்து விண்டு விண்டு அதிகமா இருக்கு, பிளவர்ஸ் எல்லாம் கொட்டி போயிடுது சார். ஆமா, அதுக்கு என்ன செய்யணும்னாக்கா நீங்க நான் சொல்ற குழிய தோண்டினா தண்ணி வந்து கீழே போகும். கீழே போச்சுன்னா விதை விழுந்துச்சுன்னா விதை முளைக்கும், மரம் ஆகும். மரம் பெருசாகிச்சுனாக்கா காத்தனுடைய ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் குஜராத் நல்ல அக்ரிகல்ச்சர்ல மெயினான ரீசன் காரணம் வந்து அவங்க ஃபுல்லா ஒவ்வொரு ஃபீல்ட்ல சுத்தி பண்டில் வந்து மரங்கள் இருக்கு. எவ்வளவு ஸ்பீடா காத்து அடிச்சா கூட அந்த மரங்கள் வந்து தடுத்து கொடுக்கும், ட்ரைனஸ் ஆகாது. ஆனா இன்னைக்கு பாருங்க பார்த்தேன்னா ஏக்கர் கணக்குல ஒரு 1 kilometer to 10 kilometer வரைக்கும் மரமே இல்லாம ஓப்பனா வச்சிருக்காங்க எல்லாரும், வெறும் சிம்மக்கல்லையை முளைக்க வச்சுட்டு. காத்துல வந்து பூ கொட்டுது. ஹலோ, சொல்லுங்க சார். கேளுங்க. ஆ சொல்லுங்க சார். சார் ஹலோ. ஆ கேக்குது, சொல்லுங்க சார். உயிர்வேலி போட்டார்ல சார்? புரியல. உயிர்வேலி போட்டிருக்காருல சார்? உயிர்வேலி உயிர்வேலி போட்டுட்டு அதுல 2 tire சாரி ஓல்டு சாரி கட்ட சொல்லுங்க சார், காத்து உள்ள போகா சார். இந்த தடுப்புக்கு சாரி வாங்க சொல்றீங்க. நாங்க வந்து சிம்பிளாவே வந்து உயிர் வழி நண்பர் அதை நோட் பண்ணிக்கோங்க. இப்ப இப்போதைக்கு அந்த டெக்னாலஜி தான் மக்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வீட்டுக்காரங்க கட்டி இருக்கோம், அப்பயுமே அந்த ப்ராப்ளம் வருது சார். உயிர்வேலி இருக்கணும் சார், உயிர்வேலி காற்று தடுப்பான இருக்குங்க. நம்ம பட்டம் பார்த்து பயிர் செய்ய அப்படி சொல்றாங்க இல்லைங்களா, நம்ம தக்காளி வந்து ஆடி மாசம் நீங்க தக்காளி பூக்குற மாதிரி வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கொட்டிடும் சார். அது சாதாரணமா நம்ம தமிழ்நாட்டுல இந்த மாசம் இவ்வளவு காத்து அடிக்காது, இந்த ஒரு 10 நாளா காத்து இருக்குங்க.8 அடி வரைக்கும் கட்டுனீங்கன்னா காத்து உள்ள போகாது. மாற்றங்களுக்கு வந்து நம்ம வந்து ஒரே நாளில் கொண்டு வர முடியாது கிளைமேட் சேஞ்சை. ஆனால் அதே சமயத்தில் நம்ம இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சோம்னா கண்டிப்பாக வந்து நம்மளால் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் வந்து முக்கியமான விஷயம் சார். சரிங்களா, ஒரு நிமிஷம் இருக்கு, லாஸ்ட்டாக கேள்வி கேட்குறேன், கேட்டுருங்க. கட் ஆகும், திருப்பி ரீலாகின் பண்ணி வாங்க. சார் சார் குட் மார்னிங், நான் வந்து கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். சொல்லுங்கள் சாமி. சார் நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன் சார், குட் மார்னிங். சொல்லுங்கள் சொல்லுங்கள், பேர் சொல்லி சொல்லுங்கள். சார் என் பேர் சந்திரசேகர். ஆ சந்திரசேகர், சொல்லுங்கள் ஜி. ஆமா சார், ஒரு இது சார், ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணும்போது
நம்ம மைக்ரோ நியூட்ரியன்ட் மட்டும் ஸ்பெஷலா ஏதாவது ஒரு பண்ணி மல்ச்சிங் பண்ண முடியுமா சார்? அந்த மாதிரி ஏதாவது ஒரு 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 மல்ச்சிங் சீட் இந்த மாதிரி ஏதாவது இருக்கா? தக்கப்பூண்டு நம்ம சனப்பெல்லாம் போடுறோம் இல்லைங்க. ஆமா, என்னோட தோட்டத்துல மைக்ரோ நியூட்ரியன்ட் டிஃபிஷியன்சி ரொம்ப இருக்கு சார். கெமிக்கல் யூஸ் மைக்ரோ நியூட்ரியன்ட் கெமிக்கல் யூஸ் பண்ண முடியல அந்த அளவுக்கு. சரி, இப்போ நீங்க அதை நம்ம நம்ம அதை ஒரு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது கட் ஆக போகுது ஃபோனு, லாஸ்ட் ஒன் மினிட்ல இருக்கு. சரிங்க சார். ஆமா, லாகின் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் லெக்சர் முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக லாஸ்ட் எடுவது டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்புறம் வந்து மைக்ரோ நியூட்ரியன்ட் ப்ராப்ளம் ஓவரால பெரிய ப்ராப்ளமா இருக்கு சார் எல்லா ஃபார்ம்லயுமே. உண்மைதாங்க, ஆனா அது நேச்சுரலா வந்து லேண்ட்ல நம்ம பண்ணிட்டோம்னா நம்ம தப்பிச்சிடலாங்க. மழை பெய்யும் போது ஒரு மலையிலயோ அல்லது ஒரு குட்டைகளையோ ஓடைகளையோ தேங்கி இருக்கிற தண்ணி எடுத்துட்டு வந்து நம்ம நீங்க ஜீவாமிர்தம் பண்ணி பார்க்கும் போது அந்த மைக்ரோ மைக்ரோ நியூட்ரியன்ட் நமக்கு நல்லா கிடைக்குது. குன்றுகள் இருக்கு இல்லைங்களா? ஆமா, நம்ம சின்ன சின்ன request Dr. Kumaresan, my colleague, to give the presentation on organic cultivation of plant problem with that. La host is a different yara help panna mudiyuma idu vandu inda host avarku maathi varadhukku edha click pannano chat la sir more la poi வருது okay now recommendation you can see that okay அனைவருக்கும் நான் முதலில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கேக்குதுங்களா? வணக்கம் வணக்கம். இன்றைய டாபிக் வந்து எனக்கு பாத்தீங்கன்னாக்க இயற்கை முறையில் காய்கறிகள் சாகுபடி, இயற்கை முறை, ஆர்கானிக் ஃபார்மிங், அங்குக முறை நிறைய சொல்லுவாங்க. இதுக்கு பேரு அங்குக விவசாயம் பண்ணி இயற்கை விவசாயம் பாத்தீங்கன்னாக்க முதலில் வந்து நம்ம சொல்லக்கூடியது வந்து ரசாயனம் இல்லாத விவசாயம் என்று சொல்ல வேண்டும். அப்புறமளுக்கு ரசாயனம் அதிகமாக இருக்கும்போது மண்வளம் உண்டுகிறது. மண்வளம் காப்பதற்காக இந்த இயற்கை விவசாயம் வந்து நாம் வந்து கடைபிடிக்கிறோம். மற்ற அடுத்தது பாத்தீங்கன்னாக்க சுற்றுச்சூழலை பாதுகாப்பது. ரசாயனங்கள் அதிகமாகும் போது சுற்றுச்சூழல் மாசுபடுகிறது. டாக்டர் மணிவேல் அவருடைய வந்து மியூட் பண்ணணும் சார். இதன் மூலம்
அண்டக விவசாயம் வந்து மனித குலத்திற்கு மிகவும் பாதுகாப்பானது இயற்கையானது என்று சொல்லலாம். மேலும் இந்த அங்கக விவசாயம் அல்லது இயற்கை விவசாயத்தில் மூலம் கிடைக்கும் விளைபொருட்கள் மிகவும் சத்தானதாகவும் மிகவும் சுவையானதாகவும் இருக்கும். மேலும் அங்கக விவசாயத்துல பாத்தீங்கன்னாக்க இயற்கை விவசாயத்தில் பாத்தீங்கன்னாக்க வெளி வீடு வெளி இடுபொருட்கள் நம்ம எதுவும் வாங்க போறது எல்லாமே நம்ம பண்ணைக்குள்ளே இருந்து எடுத்து நிலத்துக்கு இடுவதால் அதிக லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. மேலும் பாத்தீங்கன்னாக்க இந்த ஆர்கானிக் ஃபுட்ஸ் ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ் எதுவாக இருந்தாலும் கிட்டத்தட்ட வந்து 20-25% வரை அதிக விலைக்கு விவசாயிகள் விற்பனை செய்யலாம். மேலும் சுற்றுச்சூழலுக்கு மாசு இல்லாமல் புற்றுநோய் கட்டுப்பாடு செய்யலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கம்பாரிசன் நவீன விவசாயம் அங்கக விவசாயம் இல்லை பார்த்தீங்கன்னா நன்மைகள் அதிக மகசூல் கிடைக்கும். நவீன விவசாயம் வந்து கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸில் வந்து உங்களுக்கு அதிக மகசூல் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அங்கு விவசாயத்தில் வந்து முதல் நீங்கள் அங்க விவசாயம் நீங்கள் போனீங்கன்னாக்க முதல் 2-3 வருடத்துக்கு பிறகு தான் உங்களுக்கு வந்து நல்ல மகசூல் கிடைக்கும். அதுவரை மண் வளம் மேம்பட வேண்டும். பார்த்தீங்கன்னா நவீன விவசாயத்தில் வந்து வேலையாட்கள் குறைவு இல்லை வந்து வளர்ச்சி உத்திகளை நான் வந்து பயன்படுத்துகிறோம். கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறது அப்புறம் கால்நடைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கால்நடை பவுல்ட்ரி இதுக்கெல்லாம் வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் அதிகமாக பயன்படுத்துகிறோம். அடுத்தது இந்த இதில் வந்து கிடைக்கக்கூடிய விளைபொருள்கள் வந்து சற்று குறைந்த விலைக்கு நாம் வந்து வாங்கலாம். இது அங்கக விவசாயம் பார்த்தீங்கன்னாக்க இல்லை மண் அடுக்கு சிறப்பாக அமைகிறோம். நமக்கு கால்நடைகள் ஆரோக்கியமாக வளரும், சுற்றுச்சூழலுக்கு மிகவும் பாதுகாப்பானது. இந்த அங்கக விவசாயத்திலேயோ அல்லது இயற்கை விவசாயத்திலே பறவைகள் மற்றும் நன்மை தரும் பூச்சிகள் அதிகமாக வரும், ரசாயனமற்றது, ஆரோக்கியமானது. இப்போ பார்த்தீங்கன்னா பண்ணைசார் அங்கங்க மூலங்கள் என்னென்னு பார்க்கலாம். குப்பை எரு, தொழு உரம், மண்புழு உரம், இந்த கழிவுகள் பண்ணை கழிவுகளை வைத்து மண்புழுக்களை மூலம் மண்புழு உரம் செய்வது. அடுத்தது பசுந்தாள் உரம். இந்த பசுந்தாள் உரங்க பார்த்தீங்கன்னா நிறைய பசுந்தாள்கள் இருக்கிறது. சஸ்பீனியில் பார்த்தீங்கன்னா 2-3 ஸ்பீஷிஸ் இருக்கிறது. அப்புறம் பசுந்தழை வேலி உரங்களில் நீங்கள் வந்து கிளாரி செடியா, புங்க மரம், வேப்ப மரம், இந்த தழைகளை கொண்டு வந்து வயலில் இட்டு அதை உழுது பிறகு நாற்றுகள் நடப்பதோ விதைப்பதோ செய்யலாம் நீங்க. இது பசுந்தழை உரம். அடுத்து பயிர் சுழற்சி. ஒரு சீசன்ல வந்து நீங்க வந்து காய்கறி பயிரிட்டீங்க, அடுத்த சீசனுக்கு வந்து நீங்க வந்து வேறு பயிருக்கு வந்து இங்க மாற வேண்டும். உதாரணமாக லெகுமினஸ் கிராப்ஸ் இந்த மாதிரி போனீங்கன்னாக்க அது வந்து தழை சத்தை கிரகித்து தரக்கூடியது. மேலும் பல பூச்சிகள் இந்த மாதிரி நெமட்டோர்ஸ் இதெல்லாம் வந்து வராமல் இருக்கும். பயிர் சுழற்சி ஒரு முக்கியமான ஒரு அங்கம் வைக்கிறது இந்த இயற்கை விவசாயத்தில். அப்புறம் நில மூடாக்குன்னு சொல்லுவாங்க, மல்ச்சிங். இயற்கையாக நாம் செய்வது அதாவது கிராப் ரெசிடியூஸ் வச்சு பண்ணலாம், இல்லைனாக்க இந்த கவர் கிராப்ஸ் என்று சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி பயிரிடலாம் கோடை காலங்களில். இதன் மூலம் என்னன்னாக்க வெயில் வந்து நேராக மண்ணில் படாமல் நமக்கு அதில் நிலத்தில் உள்ள தழை சத்தில் ஆவியாகாமல் இருப்பதற்காக இந்த நில மூடாக்கு மிகவும் நல்லது. அது அடுத்து ஆவூட்டம் தெளிப்பு. இந்த இயற்கை விவசாயத்தில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு முக்கியமான அங்கமாக இருக்கிறது. ஆவூட்டம் என்பது என்னென்ன பஞ்சகாவியம் அது அந்த ஆவூட்டம் என்று சொல்லிட்டார்கள். அது அதுக்கு என்னென்ன வேணுங்கிறது நான் பின்னால் அடுத்த ஸ்லைடில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பண்ணை வளங்களை கொண்டு எப்படி நீர் சத்து மேலாண்மை செய்வது பார்த்தீங்கன்னா பண்ணைகளில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாட்டு சிறுநீர், பண்ணை குப்பை, தீவன குப்பை இதையெல்லாம் மக்க வைத்து பிறகு நிலத்துக்கு இடுவது. ஒரு ஹெக்டேருக்கு வந்து 12.5 டன் வரை நாம் இடலாம். இல்லை பார்த்தீங்கன்னா இதில் தழை சத்து பார்த்தீங்கன்னா 0.5%, மணி சத்து 0.2%, சாம்பல் சத்து 0.5% வரை இருக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னாக்க பட்டி அமைத்தல் அல்லது கிடை அமைத்தல் கூட சொல்லுவாங்க கிராமப்புறங்களில். இது என்ன, கால்நடைகளை வந்து நிலத்திலேயே வந்து தங்க வைத்து விடுவது. கோடை காலங்களில் வந்து பயிர் இல்லாமல் இருக்கும் சமயத்தில் கால்நடைகளை நிலத்திலே இடுவது. இதன் கழிவுகளான சாணம் மற்றும் சிறுநீர் இதெல்லாம் நிறைய சத்துக்கள் இருக்கிறது. இது வந்து நிலத்தில் சேருவதால் மண் வளம் மேம்படுகிறது.
அடுத்து பாத்தீங்கன்னா பயிர் கழிவுகள், பண்ணையில் உள்ள பயிர் கழிவுகள் மற்றும் சாண கழிவுகள், இதை இதை வந்து நிலத்துக்கு இடும்போது இதுலயும் நிறைய தரை சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்துகள்லாம் இருக்கு. அடுத்து களைகளை கூட நாம் வந்து பசுந்தாள் உரமாக மாற்றலாம், மக்க வைத்து பசுந்தாள் உரமாக மாற்றலாம். களைகளை வந்து பூக்கும் பருவதற்கு முன்பே வந்து நாம் வந்து எடுத்து மக்க வைத்து உரமாக மாற்றலாம், வளர்த்துறாங்க. அப்புறம் நிலப்போர்வை என்று காய்கறிகள், காய்கறி பயிர்களுக்கு பிறகு பயிர் வகை பயிர்களை மேலாண்மையில் வந்து உயிர் உரங்கள் பங்கு, இந்த மாதிரி சில உயிர் உரங்கள் வந்து வேளாண்மை பல்கலைக்கழகம், தோட்டக்கலை துறை, வேளாண் துறை, இது எல்லாத்துலயும் வந்து சார் ஹோஸ்ட் மாறிடுச்சு, அதனால எதுவுமே வரல, ஸ்கிரீன் ஷேர் ஆகல. சார் ஒரு நிமிஷம், உங்க லைன் மாறிடுச்சு சார், ஒரு நிமிஷம் போறங்க. அங்க மியூஸ் கொல்ல யார்ட்ட இருக்கு ஹோஸ்ட் இப்ப? சென்டர் ஃபார் எக்ஸலன்ஸ் அங்க இருக்குங்க மேடம், உங்ககிட்ட தான் இருக்கு மேடம். சீனிவாசன் சார், அதை திருப்பி மாத்தி விடுங்க சார். குமரேசன் இப்ப பேசுங்க. குமரேசன் அன்மியூட் பண்ணுங்க, அன்மியூட் பண்ணுங்க. இல்ல அன்மியூட் ஆகல, கிளிக் பண்ணுங்க அத கீழே 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 அந்த மைக். இப்ப ஓகே, இந்த உயிர் உரங்கள் வந்து வேளாண்மை துறையில், தோட்டக்கலை துறை மற்றும் வேளாண்மை பல்கலைக்கழகங்கள்ல வந்து கிடைக்கக்கூடியது. இதை வந்து விதை நேர்த்தி செய்யலாம், நாற்றுக்களின் வேர்களை நினைத்து நடலாம், நிலத்தில் தொழு உரம் அல்லது மண்ணுடன் கலந்து இடலாம். இந்த விதை நேர்த்தி எப்படி செய்யறாங்கன்னு பார்ப்போம். உயிர் உரம் ஒரு 200 கிராம் 10 கிலோ விதைகள் கலந்து விதைக்கலாம். உயிர் உரம் வந்து இந்த இயற்கை வேளாண்மையில் முக்கியமான அங்கம் வைக்கிறது. இந்த உயிர் உரங்கள் என்னென்ன பயன்படுத்துகிறார்கள் என்றால், அசுரபாக்டர், அசோஸ்பைரிலம், பிஎஸ்பி போன்ற உயிர் உரங்களை அதிகமாக பயன்படுத்தலாம் காய்கறி பயிர்களுக்கு. இதை வந்து எப்படி பயன்படுத்துவதுன்னா, விதை நேர்த்தி மூலம் பயன்படுத்தலாம், வேர்களை நனைத்து நடவு செய்யலாம், பிறகு உயிர் உரங்களை தொழு உரத்துடன் கலந்து நிலத்தில் இந்த விதை நேர்த்தி எப்படி செய்யறாங்கன்னாக்க, உயிர் உரம் 200 கிராமை வந்து 10 கிலோ விதைகள் கலந்து
விதைக்கலாம். இந்த 200 கிராம் உயிர் உரத்தை 400 மில்லி தண்ணீரில் 10-15 நிமிடம் வரை நிழலில் உலர்த்த வேண்டும். பிறகு விதைக்கலாம். இது விதை நேர்த்தி. இந்த ஒரு விதையுடன் கலந்து அடுத்து வேர்களை நனைத்து தக்காளி, மிளகாய், வெங்காயம் போன்ற பயிர்களுக்கு ஒரு ஏக்கருக்கு உயிர் உரம் வந்து 10 லிட்டர் தண்ணீரில் வேர்களை நனைத்து 15-20 வரை நனைத்து சார் டாக்டர் மணிவேல் அவர்கள் மியூட் பண்ணணும் சார். அடுத்து மண்ணிலிடுதல். ஒரு ஏக்கருக்கு 2-3 கிலோ உயிர் உரத் எண்ணெய் 50 கிலோ மண்ணுடன் அல்லது மண்ணில தொழு உரத்துடன் கலந்து 24 மணி நேரத்தில் தூவலாம். இதுல என்ன நன்மைகள் என்றால், குறைந்த செலவு, மண் வளம் அதிகரிக்க செய்கிறது, சுற்றுச்சூழலுக்கு மிகவும் பாதுகாப்பானது. சார், முதலில் வந்து இந்த உயிர் உரங்களை அசோட்டோபாக்டர் பத்தி பார்ப்போம். இந்த உயிர் உரம் தழசத்தை கிரகிக்கக்கூடிய பாக்டீரியா. பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா உயிர் உரங்கள்லாம் ஒரு 20-25 கிலோ அதிகபட்சமாக 30 கிலோ வரை தழுச்சத்தை கிரகிக்க தன்மை கூட தன்மை உடையது. இந்த அசோட்டோபாக்டீரியல் மூலம் சில ஹார்மோன் சுரக்கிறது. ஐஏஏ, இந்தோல் அசிட்டிக் ஆசிட், ஜிப்ரலின்ஸ், விட்டமின்ஸ் போன்றவை இந்த அசோட்டோபாக்டீர் சுரக்கிறது. இதன் மூலம் பயிர் வளர்ச்சி அதிகமாக காணப்படும், மகசூலும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது. அசோட்டோபாக்டீர் வந்து தொழுவுரம் உடன் இடும்போது அதிக முளைப்பு திறன் மற்றும் மகசூல் கிடைக்கிறது. அடுத்து மணிச்சத்து உரம். இது பாஸ்போபாக்டீரியா என்று சொல்லுவாங்க. இந்த உயிர் உரம் கிட்டா நிலையில உள்ள மணிச்சத்தை பயன்படுத்த செய்கிறது. பார்த்தீங்கன்னா நம்ம மண்ணில் வந்து 95-99% மணிச்சத்து கிட்டா நிலையில் காணப்படுகிறது. இந்த உயிர் உரம் இடும்போது இந்த உயிர் உரம் மண்ணில் இடும்போது நிறைய அமிலங்கள் வந்து சுரக்கிறது. இதன் மூலம் இந்த அமிலங்கள் வந்து கிட்டா நிலையில் இருக்கும் மணிச்சத்தை வந்து கரைத்து தருகிறது நிலத்துக்கு. ஒரு 15-25% மணிச்சத்து வரை நம் நிலத்துக்கு இதன் மூலம் கிடைக்கிறது. இது ஒரு முக்கியமான ஒரு உயிர் உரம். இது மணிச்சத்து பாக்டீரியா. இதுவும் வந்து வேளாண்துறை, தோட்டக்கலைத்துறை, வேளாண் பல்கலை எல்லாத்திலையும் வந்து கிடைக்கிறது. அடுத்தது பஞ்சகாவியா. ஏற்கனவே சொன்னது போல இது முக்கியமாக ஒரு அங்கம் வகிக்கிறது. இது வந்து இயற்கை வேளாண்மையின் ஒரு முக்கிய அங்கமாக திகழ்கிறது. இதனை வந்து ஆவுட்டம் என்றும் கூறுவர். இது வந்து எப்படி செய்கிறாங்கன்னாக்க, பசுவின் சாணம், ஓமியம், பால், தயிர், நெய் மற்றும் கரும்பு சாறு அல்லது வெல்லம், இளநீர் போன்றவற்றை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. எவ்வளோ அளவு எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு நான் அடுத்த ஸ்லைடில் சொல்கிறேன். இப்போ பசும் சாணம் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா 5 கிலோ, பசுவின் கோமியம் 3 லிட்டர், பசும்பால் 2 லிட்டர், பசுத்தயிர் 2 லிட்டர், பசு நெய் 1 லிட்டர், கரும்புச்சாறு 1 லிட்டர், தென்னை இளநீர் 1 லிட்டர், வாழைப்பழம் 1 கிலோ. இதை வைத்து தான் நாம் வந்து இந்த பஞ்சகாவியமை செய்ய வேண்டும். இதில் என்னென்ன இருக்கிறது பஞ்சகாவியத்தில்? இந்த பசும் சாணம் பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து பாக்டீரியா, பூஞ்சாணம், நுண் சத்துக்கள் இருக்கிறது. இந்த பசு கோமியம் சொல்றோம் இல்லையா, மாட்டு சிறுநீர், இதுல இந்த பயிர் வளர்ச்சிக்கு தேவையான சிறைசத்து அதிக அளவில் இருக்கிறது. பாலில் புரதம், கொழுப்பு, மாவு, அமினோ அமிலம், கால்சியம் சத்துக்கள் பாலில் அதிகமாக காணப்படுகிறது. தயிர், இது வந்து செரிமான தன்மையை தரவல்ல, நுண்ணுயிர்கள் அதிகமாக இந்த தயிரில் இருக்கிறது. நெய்யில் என்ன இருக்கிறது என்றால், விட்டமின் ஏ, பி, கால்சியம், கொழுப்பு சத்து போன்றவை நெய்யில் இருக்கிறது. கரும்புச்சாறு, இது வந்து ஒரு பயிர் வளர்ச்சி ஊக்கியாக பயன்படுகிறது. அனைத்து வகை தாது உப்புகளும் இது இந்த கரும்புச்சாற்றில் இருக்கிறது. இந்த இளநீர் எதுக்காக பயன்படுத்துகிறார்கள் என்றால், நுண்ணுயிர் வளர்ச்சிக்கான இனிப்பு வந்து இந்த இளநீரில் இருக்கிறது. அதனால இளநீர் பயன்படுத்துகிறார்கள். வாழைப்பழம், பதநீர் போன்றவையும் பயன்படுத்தப்படுகிறது. இதில் என்னன்னாக்கா, தாது உப்புக்கள் தர வல்லது, இது நொதிப்பு நிலை தந்து நுண்ணூட்ட சத்தை உருவாக்குகின்றன. அடுத்தது வந்து எப்படி பயன்படுத்துகிறார்கள் பயிர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க, முறையாக தயாரிக்கப்பட்ட பஞ்சகாவியம் 30 மில்லியை 10 லிட்டர் நீரில் கலந்து விசை தெளிப்பான் அல்லது கை தெளிப்பான் மூலம் நாம் தெளிக்கலாம்.
ஒரு ஏக்கர் பயிருக்கு ஒரு முறை தெளிக்கணும்னாக்க 3 லிட்டர் பஞ்சகாவியர் தேவைப்படும். இந்த கரைசலை தெளிப்பான்கள் கை தெளிப்பானோ விசை தெளிப்பான் மூலமாகவும் நாம் வயலுக்கு தெளிக்கலாம். இந்த பஞ்சகாவியத்தை வந்து விதை நேர்த்தியும் செய்யலாம். இந்த விதை நேர்த்தி செய்வதால் முளைப்பு திறன் வந்து அதிகமாக காணப்படும். மேலும் பஞ்சகாவியம் பயிர் வளர்ச்சி ஊக்குவிக்கும் உயிர் திரவமாகவும் பூச்சி மற்றும் நோய் தாக்குதலுக்கு எதிர்ப்பாற்றலை அளிக்கும் காரணியாகவும் விளங்குகிறது. ஒரு ஏக்கருக்கு 200 லிட்டர் வீதம் கைத்தெளிப்பான் கொண்டு பயிர்களுக்கு தெளிக்கலாம். அடுத்தது எந்தெந்த பருவத்தில் எந்தெந்த காலகட்டங்களில் பயிர்களுக்கு பஞ்சகாவியா இடலாம் என்ற ஒரு சின்ன ஒரு டேபிள் போட்டிருக்கேன். வெண்டைக்காய்க்கு பார்த்தீங்கன்னாக்க விதைத்த 30, 45, 60 மற்றும் 75 நாள். முருங்கைக்கு பார்த்தீங்கன்னாக்க பூக்கும் முன் காய் விடும்போதும் இந்த பஞ்சகாவியாவை தெளிக்கலாம். தக்காளி பயிருக்கு நாற்றங்கால் பருவத்தில் ஒரு முறையும் 40 நாட்கள் நடவுக்கு பின் இதை வந்து தெளிக்கலாம். மேலும் இதை வந்து விதை நேர்த்தியும் செய்யலாம். 1% பஞ்சகாவியவை 12 மணி நேரம் இதில் ஊற வைத்து பிறகு நாற்றங்களில் தூவலாம். அடுத்து வெங்காயத்துக்கு வந்து நடவு செய்த அன்று 45ஆம் நாள் மற்றும் 60ஆம் நாள் வந்து இந்த பஞ்சகாவியை பயன்படுத்தலாம். கலை நிர்வாகம் இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த அங்கே இயற்கை உர முறையில் வந்து களைக்கொல்லி வந்து நிச்சயமாக பயன்படுத்தக்கூடாது. சரியான பருவத்தில் வந்து நாம் காய்கறி பயிர்களை விதைப்பது அவசியம். இயந்திர முறையில் வந்து களை எடுக்கலாம், அது மிகவும் சிறந்தது. உயிரியல் முறையில் களை மேலாண்மை செய்யலாம், ஆனால் இப்போது சிபாரிசு இல்லை. இந்த கவர் கிராப்ஸ் என்று சொன்னோம்லே அதை வந்து நம்ம வந்து பயன்படுத்தலாம். பாருங்க, இதுதான் இந்த பசுந்தாள் உரம். இது சஸ்பேனியா ஸ்பீஷிஸ் ஒன்று. கிட்டத்தட்ட ஒரு 2-3 ஸ்பீஷிஸ் நான் உங்கள்கிட்ட காமிச்சேன். சஸ்பேனியா, கிராண்டிஃபோரா ஸ்பீஷியஸ், இந்த மாதிரி சில 2-3 ஸ்பீஷிஸ் இருக்குது. இதை வந்து பயன்படுத்தலாம். இந்த பசுந்தாள் உரத்தை விதைத்து ஒரு 40-45 நாளில் பூ வருவதற்கு முன்பு மடக்கி விழ வேண்டும். இது நல்ல ஒரு சிறந்த உரம் நிலத்துக்கு. இது தொழு உரம். இது வந்து மண்புழு உரம். குப்பைகளை வந்து பண்ணை கழிவுகளை வந்து மண்புழு மூலம் மக்கச் செய்வது. அது வந்து பார்த்தீங்கன்னா இது கழிவு நீர் கசடு என்று சொல்லுவார்கள். இது இதுல வந்து ஊட்டமேற்றிய கழிவு நீர் கசடும் இருக்குது. அதுல சத்துக்கள் அதிகம். அதை நான் பின்னால நான் வந்து எவ்வளவு சத்துக்கள் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லைட்ல நான் காட்டுறேன் உங்களுக்கு. அடுத்து பசுந்தாள் உரங்களும் அவற்றின் தரைசத்து அளவும். சில பசுந்தாள் உரம் போட்டிருக்கேன், சுபாபுல், சண்டம் சனப்பு, டைன்சியா, கோபி தட்டப்பயிர், கிளஸ்டர் பீன், கொத்தவரை, பீர் சிங், கிரீன் கிராம். இதில் பார்த்தீங்கன்னா அந்த அளவு போட்டிருக்கேன். கிரீன் பயோமாஸ் எவ்வளோ மகசூல் அது கிடைக்கிறது, அந்த தழை மகசூல் கிரீன் பயோமாஸ் பார்த்தீங்கன்னாக்க இந்த டைன்சாங்கிறது கிட்டத்தட்ட 20-22 டன் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கிறது. அதுவும் இந்த கிளஸ்டர் பீன் போட்டிருக்கு பாருங்க, அதுவும் பாருங்க 20-22 டன் வரைக்கும் நமக்கு வந்து பயோமாஸ் அதிகமாக கிடைக்கிறது. இந்த தழை சத்து பாருங்க, இந்த சுபாபுல் என்கின்ற ஒரு பசுந்தாள் உரத்துலேருந்து 0.8% வரை உங்களுக்கு தழை சத்து. சுபாபுலுங்கிறது ஒரு மரம் நிறைய வந்து முளைத்திருக்கும், அதை வெட்டி கொண்டு வந்து நிலத்தில் போட வேண்டும். அப்புறம் இந்த பசுந்தாள் உரத்தில் வந்து சத்துக்கள் நில தழை சத்து, மடிச்சத்து, பொட்டாஷ் இதெல்லாம் வந்து நான் ஒரு டேபிள் கொடுத்துருக்கேன். இந்த பசுந்தாள் உரமும் பாருங்க சைடில் போட்டிருக்கேன். சஸ்பேனியா, அக்யூலேட்டா, ஸ்பீஷியஸா, குளோரேட்டலேரியா ஜென்ஷியா, சனப்பு, இது கொளிஞ்சி, டெப்ரோஷியாங்கிறது. அப்புறம் இது பயிர் வகை பயிர்கள். இதில் வந்து பசுந்தாள் உரம், இந்த பசுந்தழை உரம்னு நான் போட்டிருக்கேன் பாருங்கள். பொங்காமியா, புங்கமரம், கேரிசிடா ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இது கால்நடை தீவனமாகவும் பயன்படுத்துகிறார்கள். இது கால்நடை வந்து அப்படியே சாப்பிடாது, இலை வந்து ஒரு வாடகை இருக்கும்போது. அதனால் இது கிளைரிசிடா வந்து இலையை வந்து நிழல் உலர்த்தி பிறகு மொலாசஸ் மூலம் கலந்து மாடுகள் கொடுக்கும்போது நிறைய பால் தரக்கூடியது. இது இது வந்து அதிக புரத சத்து உள்ள இலையது. அப்புறம் வேம்பு, கெலோட்ராபிஸ், இந்த எருக்குன்னு சொல்றது இது. அடுத்து இது பாருங்க, இந்த சத்துக்களின் அளவு நான் கொடுத்துருக்கேன். பொதுவாக பார்த்தீங்கன்னாக்க இந்த பசுந்தாள் உரம் பார்த்தீங்கன்னாக்க
சராசரியாக பாருங்க அந்த ரெண்டு ரெண்டு புள்ளி ஒன்னு மூணு புள்ளி மூணு வரை தழை சத்து இருக்கிறது. சராசரியாக ரெண்டுல இருந்து ரெண்டு புள்ளி ஐந்து சதவீதம் வரை தழை சத்து இருக்கிறது. இப்ப மணி சத்து பாத்தீங்கன்னாக்க புள்ளி நாலு புள்ளி அஞ்சு புள்ளி ஏழு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா சராசரியாக ஒரு ஐந்து சதவீதம் வரை புள்ளி ஐந்து சதவீதம் வரை மணி சத்து உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. பொட்டாஷ் பாத்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட புள்ளி எட்டு ஒன்று புள்ளி மூணு ரெண்டு புள்ளி ரெண்டு சராசரியாக ஒரு ரெண்டு சதவீதம் வரை நாம் பொட்டாஷ் இருப்பதாக நாம் வந்து எடுத்துக்கொள்ளலாம். அதாவது பசும் தழை உரன் பார்த்தீங்கன்னாக்க இந்த புங்கம் சொல்றீங்களே பாருங்க அதுல தழை சத்து மிகவும் அதிகமாக இருக்கிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க மணி சத்து இது பார்த்தீங்கன்னா புள்ளி ஒரு ஐந்து சதவீதம் வரை மணிச்சத்து எல்லா பசுந்தழை உரங்களும் அந்த மாதிரி இருக்கு. பத்து நிமிஷம் பொட்டாஷ் இதில் பார்த்தீங்கன்னாக்க இந்த கிளாரிசிடியால் வந்து அதிகமாக பொட்டாஷ் இருக்கிறது. பொட்டாஷ் கண்டென்ட் கிட்டத்தட்ட டூ பாயிண்ட் எயிட் ரெண்டு புள்ளி எட்டு வரை இருக்கிறது. இந்த கெலாட்ரோபிஸில் மூணு புள்ளி ஆறு சராசரியாக பார்த்தீங்கன்னாக்க ஒரு ரெண்டு புள்ளி ஐந்து வரைக்கும் வச்சுக்கலாம் சத்துக்களின் அளவு பொட்டாஷ். அது பார்த்தீங்கன்னா அப்புறம் பாருங்க சில அங்கே உரங்கள் நான் கொடுத்துருக்கேன் தொழு உரம் ரூரல் கம்போஸ் கிராமப்புற கம்போஸ் நகர்ப்புற கம்போஸ் இந்த சீவேஜில் முன்னாடி நான் போட்டோ காமிச்சனானது கழிவு நீர் கசடு அப்புறம் சீவேஜ் ஆக்டிவேட்டட் ஊட்டமேத்திய சீவேஜ் ஸ்லட்ச் வர்மி கம்போஸ் இதில் பார்த்தீங்கன்னா இந்த சீவேஜ் ஸ்லட்ச் ஆக்டிவேட்டட்னு சொல்கிறாங்களா அதில் வந்து பார்த்தீங்கன்னா தழை சத்து மிகவும் அதிகமாக முடியும். தழை மணி மற்றும் பார்த்தீங்கன்னாக்க இந்த ரெண்டு சத்து மிகவும் அதிகமாக காணப்படுகிறது சீவேஜ் ஸ்லட்ச்சில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க இந்த பொட்டாஷ் பார்த்தீங்கன்னாக்க பொட்டாசியம் அதிகமாக ரெண்டு புள்ளி ரெண்டு இந்த ஃபார்ம் ஏர்மெண்ட் சொல்றீங்க அந்த தொழுவரத்தில் வந்து அதிகமாக காணப்படுது. இதெல்லாம் பயன்படுத்தி காய்கறி பயிர்களின் மகசூலை அதிகப்படுத்திக்கொள்ள வேண்டும். அடுத்து எண்ணெய் வித்து பயிர்களில் இருந்து நம்ம கிடைக்கும் இல்லையா அந்த எண்ணெயை எடுத்துட்டு அதுல இருந்து வர அந்த கேக் வந்து நம்ம பயன்படுத்தலாம். அதுல இந்த எடிபிள் கேக்குன்னு சொல்ற அந்த கிரவுண்ட் கேக்லாம் கால்நடைகளுக்கு பயன்படுத்துவார்கள். மற்ற கேக் அந்த கேஸ்டர் கேக் நீம் லீன் சீட்ஸ் ஃப்ளவர் இது போன்ற கேக்குகளை வந்து நம்ம வந்து நிலத்துக்கு பயன்படுத்தினா அதுலயும் நிறைய சத்துக்கள் இருக்குது. பார்த்தீங்கன்னா நாலு புள்ளி இந்த கேஸ்டர் கேக்லாம் பார்த்தீங்கன்னா நாலு புள்ளி மூணு இந்த குசும்பா கேக் சொல்றோம் இல்லையா அசாப்ல கிட்டத்தட்ட ஐந்து புள்ளி ரெண்டு மணி சத்துன்னு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆவரேஜா ஒரு ஒரு சதவீதம் வரை கிடைக்கிறது. பொட்டாஷ் ஒன்றுலேருந்து ஒன்று புள்ளி ரெண்டு சதவீதம் வரை பொட்டாஷ் கிடைக்கிறது. அடுத்து எந்தெந்த பயிர்கள் வந்து இந்த ஆர்கானிக் ஃபார்மிங் வந்து அதிகமாக பண்றாங்கனாக்கா டொமேட்டோ தக்காளி கத்தரி மிளகாய் உருளைக்கிழங்கு வெங்காயம் பூண்டு வெண்டைக்காய் முட்டைக்கோஸ் காலிஃப்ளவர் பட்டாணி கௌப்பி பீஜன் பீ கொத்து அவரை அமராந்தஸ் குக்கும்பர் வாட்டர்மெலான் மஸ்மெலான் ரேடிஷ் டர்மரிக் ஜிஞ்சர் கேர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் ஃபார்மிங் வந்து இந்திய அளவில் வந்து அதிகமாக பயிர ஆர்கானிக் முறையில் பயிரிடப்படுகிறது. பாருங்க இது வந்து ஒரு டேபிள் இது வந்து இந்தியாவில் பல பல இடங்களில் செய்யப்பட்ட ஆராய்ச்சி முடிவுகள் வந்து சில டேபிளாக நான் போட்டிருக்கேன் நான். இதில் வந்து முட்டைக்கோஸ் பட்டாணி கத்திரி இது வந்து மகசூலை வந்து பார்க்குறோம் நம்ம. இது பார்த்தீங்கன்னா தொழுவரம் எஃப்ஐஎம் என்ஏடிஇபி கம்போஸ்ட் இது வடநாடுகள் வடநாட்டில் வந்து வட மாநிலங்கள் வந்து இது தயாரிக்கப்படும் ஒரு கம்போஸ்ட் அதில் வந்து சத்துக்கள் அதிகமாக இருக்கிறது. அடுத்து வெர்மி கம்போஸ்ட் அப்புறம் தொழுவரம் பிளஸ் வெர்மி கம்போஸ்ட் அது என்ஏடிபி கம்போஸ்ட் பிளஸ் வெர்மி கம்போஸ்ட் இந்த மாதிரி இதுவும் தொழுவரம் பிளஸ் என்ஏடிபி கம்போஸ்ட் அப்புறம் வந்து இது வந்து எப்படியோ ஒரு கம்பேரிசன் வந்து இன்ஆர்கானிக் ரெக்கமெண்டட் டோஸ் ஆஃப் ஃபெர்டிலைசர் கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் கூட ஒரு கம்பேரிசன் ஒன்று பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட இந்த கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸை விட கிட்டத்தட்ட வந்து நீங்கள் இந்த பார்த்தீங்கன்னா இந்த எல்லா ட்ரீட்மெண்ட்ஸ்லேயும் முட்டைக்கோ சரி பட்டாணியும் சரி பிரிஞ்சால் கிட்டத்தட்ட வந்து கத்திரிக்காய் எல்லாத்துலேயும் வந்து கிட்டத்தட்ட வந்து அதிகமாக உங்களுக்கு மகசூல் கொடுத்திருக்கிறது. இது பார்த்தீங்கன்னா சில கிராப் ரெசிடன்ஸ் சொல்லுவாங்க இல்லையா பயிர்களின் கழிவுகள் அந்த கழிவுகள் வந்து நிலத்துக்கு பயன்படுத்தணும் அதுவும் நிறைய சத்துக்கள் இருக்கிறது. பார்த்தீங்களா இந்த சைடில் பாருங்கள் கிரவுண்ட்நட் ஹஸ்க் போட்டிருக்கேன் நெற்கடலை கழிவு அப்புறம் வாழை காட்டன் மேஸ் நெல் புகையிலை பிஜன் பீ இந்த மாதிரி வீட் சுகர் கேன் ட்ராஷ் புகையிலை தூள் இந்த மாதிரி போட்டிருக்கோம் இதுலேயும் வந்து உங்களுக்கு வந்து நிறைய தழிச்சத்து மணிச்சத்து பொட்டாஷ் இதெல்லாம் கிடைக்கிறது. இந்த கிரவுண்ட் ஹஸ்க் பாருங்கள் இதில் பாருங்கள் ஒன்று புள்ளி ஆளுங்க ஒன்று புள்ளி எட்டு
சதவீதம் வந்து தழிச்சத்து அதிகமாக இருக்கிறது. அதே மாதிரி இந்த பாஸ்பரஸ் பார்த்தீங்கன்னா மக்காசோளம் இருக்கு இல்லைங்களா, அந்த கழிவுல பாருங்க 1.57% வரை உங்களுக்கு வந்து மணிச்சத்து இருக்குது. இந்த பொட்டாசியம் அதிக அளவில் வந்து மக்காசோளம் கழிவுகள் வந்து கிடைக்கிறது. அப்புறம் பாருங்க இன்னொரு டேபிள் வந்து அங்கக முறையில் காய்கறிகளின் மகசூல், முட்டைக்கோஸ், தக்காளி, வெண்டைக்காய், தட்டைப்பயிறு, பட்டாணி போன்ற பயிர்களை வந்து அங்கக முறையில் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அது வந்து கெமிக்கல் ஃபெர்டிலைசர் கூட கொஞ்சம் கம்பேர் பண்ணியிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ஃபெர்டிலைசர் கம்பேர் பண்ணும்போது முதல் வருடம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, ரெண்டாம் வருடமும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு, மூன்றாம் வருடமும் அதை விட கொஞ்சம் சற்று அதிக மகசூல் கொடுத்துருக்காரு, நான்காம் வருடம் வந்து பார்த்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட அந்த கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ்க்கு ஈக்குவலாக வந்து உங்களுக்கு வந்து மகசூல் கொடுத்துருக்கிறது. மண் வளம் மேம்பட மேம்பட உங்களுக்கு வந்து மகசூல் வந்து இயற்கை விவசாயத்தில் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அடுத்தது இந்த பயோ ஃபெர்டிலைசர்ஸ், அது வந்து சில பயிர்களுக்கு வந்துட்டு இருக்கிறார்கள், அது எவ்வளோ அதிகரிக்கிறது மகசூல் அதிகரிக்கிறது என்பதை பற்றி ஒரு சின்ன டேபிள். ரைசோபியம் இந்த தட்டை பயிர், இது வந்து காய்கறி பயிர், தட்டை பயிர், பொழில் தட்டை, பட்டாணி போன்ற பயிர்களில் வந்து கிட்ட இருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நாலுலேருந்து பார்த்தீங்கன்னா தட்டை பயிரில் கிட்டத்தட்ட ஒரு 4% அதிகரிச்சிருக்கு, பட்டாணியில் வந்து 10% மேலே அதிகரிச்சிருக்கிறது. இந்த அசோஸ்பரிலும் வந்து நிலத்துக்கிட்டு ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள், அதில் ஒரு 10% மேலவே அதிக மகசூல் உங்களுக்கு வந்து இந்த உயிர் உரங்கள் மூலம் கிடைத்திருக்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தரை சத்து நிலத்துக்கு ஆட் ஆகிருக்கிறது வந்து கிட்டத்தட்ட 25% வரை உங்களுக்கு ஆட் ஆகிருக்கிறது. பார்த்தீங்கன்னாக்க தக்காளியில் வந்து இந்த அசோபாக்டர் மூலம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50% நிலத்துக்கு ஆட் ஆகிருப்பதாக ஒரு ஆராய்ச்சி குறிப்பு. அடுத்தது இந்த மணிச்சத்து, அது மணிச்சத்து உரங்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பாசோ பாக்டீரியா. இந்த வேம்ங்கிறது ஒரு ஃபங்கஸ், அதுவும் வந்து மணிச்சத்தை தரக்கூடியது, நிலத்தில் உள்ள கிட்ட நிலையில் உள்ளதை திட்டங்களையாக மாற்றி தரக்கூடியது இந்த வேம். அதுவும் வந்து இந்த பூண்டு, வெங்காயம், உருளை, பூசணி போன்ற பயிர்களுக்கு பயன்படுத்தியிருக்கிறார்கள். இதில் பார்த்தீங்கன்னாக்கா இதில் மகசூல் வந்து அதிகரிச்சிருக்கு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 10% வரை இந்த பூண்டு வெங்காயத்தில் வந்து அதிகரிச்சிருக்கு. உருளையில் பார்த்தீங்கன்னா 30% வந்து மகசூல் அதிகரிச்சிருக்கு. பூசணியில் பாருங்க 51% வரை மகசூல் அதிகரிச்சிருக்கு. அதே மாதிரி மிளகாயில் வந்து 14%, உருளையில் வந்து 20%. மணிச்சத்து வந்து எவ்வளோ கிடைச்சிருக்குனால கிட்டத்தட்ட வந்து 25% வரை அதை கிடைத்து தந்திருக்கிறது. அடுத்தது ஒரு இந்த டேபிள் என்ன காட்டுதுனாக்க கத்தரிகள் வந்து எப்படி மகசூல் இருக்கு. இது பார்த்தீங்கன்னாக்க பஞ்சகாவியா வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க, பஞ்சகாவியா 3%, 5%, அமிர்த் பாணி, பொக்காஷி, இந்த மாதிரி சில இது எல்லாமே அங்கக முறையில் தயாரிக்கப்பட்டது தான். இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பொக்காஷைங்கிறது ஒரு வெஜிடபிள் வேஸ்ட்லேருந்து செய்யறது, அதில் பார்த்தீங்கன்னா 30.7 டன் வரைக்கும் உங்களுக்கு வந்து மகசூல் கிடைத்திருக்கிறது. அடுத்து மிளகாயில் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் மெனியூஸ் பயன்படுத்தியிருக்கிறாங்க. இதில் வந்து கெமிக்கல் ப்ளஸ் ஃபெர்டிலைசர்ஸ் ப்ளஸ் ஃபார்மேட் பண்ணி போட்டிருக்காங்க. அப்புறம் FIM ப்ளஸ் வெர்மி கம்போஸ்ட், தொழுவுரம் ப்ளஸ் வெர்மி கம்போஸ்ட் ப்ளஸ் நீம் கேக், அப்புறம் FIM ப்ளஸ் வெர்மி கம்போஸ்ட் ப்ளஸ் அசோஸ்பூம் ப்ளஸ் பாஸ்டோ பாக்டீரியா பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த தொழுவுரம் ப்ளஸ் வெர்மி கம்போஸ்ட் ப்ளஸ் அசோஸ்பூம் ப்ளஸ் பாஸ்டோ பாக்டீரியா இடும்போது மிளகாயில் அதிக மகசூல் கிட்டத்தட்ட 13.9% அங்கக உரங்கள் பயன்படுத்திருக்காங்க. எல்லாமே அங்கக உரங்கள் தான். இது ஜெயவிக் என்பது கம்பெனியிலேருந்து மேனுஃபேக்சர் பண்ணுற ஆர்கானிக் மெனியூர். அது இந்த கரன்சி கேக்குங்கிறதும் அப்படி தான், கம்பெனியிலேருந்து தேர்வு தயாரிக்கப்பட்டது. இதில் பார்த்தீங்கன்னாக்க இந்த நீம் கேக் 5 குவிண்டால் ஒரு ஹெக்டர் எடும்போது கிழங்கின் மகசூல் கிட்டத்தட்ட வந்து 270 குவிண்டால் ஒரு ஹெக்டருக்கு கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்கு. இது ஒரு ஆராய்ச்சி முடிவு. அப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம், இந்த வெங்காயத்துல நிறைய அங்க உரங்களை பயன்படுத்த
அனைவருக்கும் முதலில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கேக்குதுங்களா? இயற்கை முறையில் காய்கறிகள் சாகுபடி, இயற்கை முறை, ஆர்கானிக் ஃபார்மிங், அங்கக முறை நிறைய சொல்லுவாங்க. பேரு இந்த அங்கக விவசாயம் இயற்கை விவசாயம் பார்த்தீங்கன்னாக்க, இது முதலில் வந்து சொல்லக்கூடியது வந்து ரசாயனம் இல்லாத விவசாயம் என்று சொல்ல வேண்டும். அப்புறம் அவளுக்கு எதுக்காக ரசாயனம் அதிகமாக மண்வளம் இது மண்வளம் பார்ப்பதற்காக இந்த இயற்கை விவசாயம் கடைபிடிக்கிறோம். மற்ற அடுத்தது பாத்தீங்கன்னாக்க, சுற்றுச்சூழலை பாதுகாப்பது. ரசாயனங்கள் அதிகம் போது சுற்றுச்சூழல் டாக்டர் மணிவேல் அவருடைய வந்து மியூட் பண்ணணும் சார். இதன் மூலம் இந்த அந்த விவசாயம் மனித குலத்திற்கு மிகவும் பாதுகாப்பானது, இயற்கையானது என்று சொல்லலாம். மேலும் இந்த அங்கக விவசாயம் அல்லது இயற்கை விவசாயத்தில் மூலம் கிடைக்கும் விளை பொருட்கள் மிகவும் சத்தானதாகவும் மிகவும் சுவையானதாகவும் இருக்கும். மேலும் இந்த அங்கக விவசாயத்துல பாத்தீங்கன்னாக்க, இயற்கை விவசாயத்தில் பாத்தீங்கன்னாக்க, வெளி இடுபொருட்கள் நம்ம எதுவும் வாங்க போறது எல்லாமே நம்ம பண்ணைக்குள்ளே இருந்தே எடுத்து நிலத்துக்கு இடுவதால் அதிக லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. மேலும் பாத்தீங்கன்னாக்க, இந்த ஆர்கானிக் ஃபுட்ஸ், ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ் எது வந்தாலும் கிட்டத்தட்ட வந்து 20-25% வரை அதிக விலைக்கு விவசாயிகள் விற்பனை செய்யலாம். மேலும் சுற்றுச்சூழலுக்கு மாசு இல்லாமல் புற்றுநோய் கட்டுப்பாடு செய்யலாம். அடுத்து பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு கம்பாரிசன், நவீன விவசாயம் அங்க விவசாயம் இதுல பாத்தீங்கன்னா நன்மைகள், அதிக மகசூல் கிடைக்கும். நவீன விவசாயம் வந்து கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ்ல வந்து உங்களுக்கு அதிக மகசூல் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனா அங்க விவசாயத்துல வந்து முதல் நீங்க அங்க விவசாயம் நீங்க போனீங்கன்னாக்க, முதல் 2-3 வருடத்துக்கு பிறகுதான் உங்களுக்கு வந்து நல்ல மகசூல் கிடைக்கும். அதுவரை மண் வளம் மேம்பட வேண்டும். பாத்தீங்கன்னா நவீன விவசாயத்தில் வந்து வேலையாட்கள் குறைவு, இதுல வந்து வளர்ச்சி ஊக்கிகளை நான் வந்து பயன்படுத்துகிறோம். கெமிக்கல்ஸ் யூஸ் பண்றது. அப்புறம் கால்நடைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, கால்நடை பவுல்ட்ரி இதுக்கெல்லாம் வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் அதிகமாக பயன்படுத்துகிறோம். அடுத்தது இந்த இதில் வந்து கிடைக்கக்கூடிய விளைபொருள் வந்து சற்று குறைந்த விலைக்கு நாம் வந்து வாங்கலாம். இது அங்கக விவசாயம் பார்த்தீங்கன்னாக்கா, இல்லை மண் அடுக்கு சிறப்பாக அமைகிறக்கும். நமக்கு கால்நடைகள் ஆரோக்கியமாக வளரும், சுற்றுச்சூழலுக்கு மிகவும் பாதுகாப்பானது. இந்த அங்கக விவசாயத்திலேயோ அல்லது இயற்கை விவசாயத்திலே பறவைகள் மற்றும் நன்மை தரும் பூச்சிகள் அதிகமாக வரும், ரசாயனமற்றது, ஆரோக்கியம். இப்போ பார்த்தீங்கன்னா, பண்ணைசார் அங்கங்க மூலங்கள் என்னென்னு பார்க்கலாம். குப்பை எரு, தொழு உரம், மண்புழு உரம், இந்த கழிவுகள், பண்ணை கழிவுகளை வைத்து மண்புழுக்களை மூலம் மண்புழு உரம் செய்வது. அடுத்தது பசுந்தாள் உரம். இந்த பசுந்தாள் உரங்க பார்த்தீங்கன்னா, நிறைய பசுந்தாள்கள் இருக்கிறது. சஸ்பீனியில் பார்த்தீங்கன்னா 2-3 ஸ்பீஷிஸ் இருக்கிறது. அப்புறம் பசுந்தழை, வேலி ஓரங்களில் நீங்கள் வந்து கிளாரி செடியா, புங்க மரம், வேப்ப மரம், இந்த தழைகளை கொண்டு வந்து வயலில் இட்டு அதை உழுது பிறகு நாற்றுகள் நடுவதோ விதைப்பதோ செய்யலாம் நீங்கள். இது பசுந்தழை உரம். அடுத்து பயிர் சுழற்சி. ஒரு சீசனில் வந்து நீங்கள் வந்து காய்கறி பயிரிட்டீங்கன்னாக்க, அடுத்த சீசனுக்கு வந்து நீங்கள் வந்து வேறு பயிருக்கு வந்து இங்கே மாற வேண்டும். உதாரணமாக லெகுமினஸ் கிராப்ஸ் இந்த மாதிரி போனீங்கன்னாக்க, அது வந்து தயிர்சத்தை கிரகித்து தரக்கூடியது. மேலும் பல பூச்சிகள், இந்த மாதிரி நெமட்டோட்ஸ் இதெல்லாம் வந்து வராமல் இருக்கும். பயிர் சுழற்சி ஒரு முக்கியமான ஒரு அங்கம் வைக்கிறது இந்த இயற்கை விவசாயத்தில். அப்புறம் நில மூடாக்கம்னு சொல்லுவாங்க, மல்ச்சிங். இயற்கையாக நாம் செய்வது, அதாவது கிராப் ரெசிடியூஸ் வச்சு பண்ணலாம். இல்லைனாக்க இந்த கவர் கிராப்ஸ் என்று சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி பயிரிடலாம் கோடை காலங்களில். இதன் மூலம் என்னன்னாக்க, வெயில் வந்து நேராக மண்ணில் படாமல்
நமக்கு அதுல நிலத்தில் உள்ள தழை சத்தல் மாவியாகாம இருப்பதற்காக நில மூடாக்கு மிகவும் நல்லது. அது அடுத்து ஆவூட்டம் தெளிப்பு. இந்த இயற்கை விவசாயத்தில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு முக்கியமான அங்கமாக இருக்கிறது. ஆவூட்டம் என்பது என்னன்னா பஞ்சகாவியம், அது அந்த ஆவூட்டம் என்று சொல்லிட்டார்கள். அது அதுக்கு என்னென்ன வேணுங்கிறது நான் பின்னால் அடுத்த ஸ்லைட்ஸ் நான் ஸ்லைட். அதுக்கு முன்னாடி பண்ணை வளங்களை கொண்டு எப்படி பயிர் சத்து மேலாண்மை செய்வது. பாத்தீங்கன்னா பண்ணைகளில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாட்டு சிறுநீர், பண்ணை குப்பை, தீவன குப்பை, இதையெல்லாம் மக்க வைத்து பிறகு நிலத்துக்கு இடுவது. ஒரு ஹெக்டேருக்கு வந்து 12.5 டன் வரை நாம் இடலாம். இல்ல பாத்தீங்கன்னா இதுல தழை சத்து பாத்தீங்கன்னா 0.5%, மணி சத்து 0.2%, சாம்பல் சத்து 0.5% வரை இருக்கிறது. அடுத்து பாத்தீங்கன்னாக்க பட்டி அமைத்தல், அது கிடை அமைத்தல் கூட சொல்லுவாங்க கிராமப்புறங்கள்ல. இது என்ன, கால்நடைகளை வந்து நிலத்திலேயே வந்து தங்க வைத்து விடுவது. கோடை காலங்கள்ல வந்து பயிர் இல்லாமல் இருக்கும் சமயத்தில் கால்நடைகளை நிலத்திலே இடுவது. இதன் கழிவுகளான சாணம் மற்றும் சிறுநீர் இதெல்லாம் நிறைய சத்துக்கள் இருக்கிறது. இது வந்து நிலத்தில் சேருவதால் மண் வளம் மேம்படுகிறது. அடுத்து பாத்தீங்கன்னா பயிர் கழிவுகள், பண்ணையில் உள்ள பயிர் கழிவுகள் மற்றும் சாண கழிவுகள், இதை வந்து நிலத்துக்கு இடும்போது இதுலயும் நிறைய தரை சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்துக்கள்லாம் இருக்கு. அடுத்து களைகளை கூட நாம் வந்து பசுந்தாள் உரமாக மாற்றலாம், மக்க வைத்து பசுந்தாள் உரமாக மாற்றலாம். களைகள் வந்து பூக்கும் பருவதற்கு முன்பே வந்து நாம் வந்து எடுத்து மக்க வைத்து உரமாக மாற்றலாம். அப்புறம் நிலப்போர்வை என்று சொல்லுவோம். காய்கறி பயிர்களுக்கு பிறகு பயிர் வகை பயிர்களை பயிரிடுவதன் முன்பு சொன்னது போல பயிரிடுவதன் மூலம் அது என்ன அந்த பயிர் அது ஒரு நிலப்போர்வை போல அமையும். அதுக்கப்புறம் பிறகு அந்த கழிவுகளை வந்து நிலத்திலே இடும்போது ஒவ்வொரு நாள் நல்ல உரமாக அடுத்து இயற்கை வேளாண்மையில் வந்து உயிர் உரம் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது. உயிர் உரங்கள் பாத்தீங்கன்னாக்கோஸ்பெரியம், இந்த மாதிரி சில உயிர் உரங்கள் வந்து வேளாண்மை பல்கலைக்கழகம், தோட்டக்கலை துறை, வேளாண் துறை, இது எல்லாத்துலயும் வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து சார் ஒரு நிமிஷம் உங்க லைன் மாறிடுச்சு சார், ஒரு நிமிஷம் போறீங்க அங்க மீஸ் கொள்ள யார்ட்ட இருக்கு ஹோஸ்ட் இப்ப சென்டர் ஃபார் எக்ஸலன்ஸ் அங்க இருக்குங்க ஹோஸ்ட். மேடம் உங்ககிட்ட தான் இருக்கு மேடம் சீனிவாசன் சார், அது திருப்பி மாத்தி விடுங்க சார். மாத்திடுறோம் சார், மாத்திடுறோம். அசோஸ்பைரிலம், பிஎஸ்பி வந்து பாஸ்போர்ட் பாக்டீரியா என்று சொல்லக்கூடிய இந்த உயிர் உரங்கள் வந்து வேளாண்மை துறையில், தோட்டக்கலை துறை மற்றும் வேளாண்மை பல்கலைக்கழகங்கள்ல வந்து கிடைக்கக்கூடியது. இது இதை வந்து விதை நேர்த்தி செய்யலாம், நாற்றுக்களின் வேர்களை நினைத்து நடலாம், நிலத்தில் தொழு உரம் அல்லது மண்ணுடன் கலந்து இடலாம். இந்த விதை நேர்த்தி எப்படி செய்யறாங்கன்னு பார்ப்போம். உயிர் உரம் ஒரு 200 கிராம் 10 கிலோ விதைகள் கலந்து விதைக்கலாம். ஸ்கிரீன் தெரியுதுங்களா? இப்பதான் தெரியுது, இன்னும் ஸ்கிரீன் வரல.
இந்த உயிர் உரம் வந்து இந்த இயற்கை வேளாண்மையில் முக்கியமான இடம் வகிக்கிறது. இந்த உயிர் உரங்கள் என்னென்ன பயன்படுத்துகிறார்கள் என்றால் அசுடோபாக்டர், அசோஸ்பைரிலம், பிஎஸ்பி போன்ற உயிர் உரங்களை அதிகமாக பயன்படுத்தலாம் காய்கறி பயிர்களுக்கு. இதை வந்து எப்படி பயன்படுத்துவதுன்னா விதை நேர்த்தி மூலம் பயன்படுத்தலாம், வேர்களை நனை நடவு செய்யலாம், பிறகு உயிர் உரங்களை தொழு உரத்தமாக கலந்து நிலத்தில் தூவாலாம். சரி, இந்த விதை நேர்த்தி எப்படி செய்யறாங்கனாக்க உயிர் உரம் 200 கிராமை வந்து 10 கிலோ விதைகள் கலந்து விதைக்கலாம். இந்த 200 கிராம் உயிர் உரத்தை 400 மில்லி தண்ணீரில் 10 to 15 நிமிடம் வரை நிழலில் உலர்த்த வேண்டும், பிறகு விதைக்கலாம். இது விதை நேர்த்தி இதையுடன் கலந்து அடுத்து வேர்களை நடந்து தக்காளி மிளகாய் வெங்காயம் பொருளாதாரங்களுக்கு ஒரு ஏக்கர் 10 லிட்டர் தண்ணீர் வேர்களை நினைத்து 15 லிட்டர் டாக்டர் மணிவேல் அவர்களுக்கு அடுத்த மண்ணில் ஒரு ஏக்கருக்கு 2 to 3 கிலோ உயிர் உரத்தினை 50 கிலோ மண்ணுடன் அல்லது மண்ணில தொழு உரத்துடன் கலந்து 24 மணி நேரத்தில் தூவலாம். இதுல என்ன நன்மைகள் என்றால் குறைந்த செலவு, மண் வளம் அதிகரிக்க செய்கிறது, சுற்றுச்சூழலுக்கு மிகவும் பாதுகாப்பானது. சரி, முதலில் வந்து இந்த உயிர் உரங்களை அசுடோபாக்டரை பத்தி பார்ப்போம். இந்த உயிர் உரம் தழசத்தை கிரகிக்கக்கூடிய பாக்டீரியா. பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா உயிர் உரங்கள்லாம் ஒரு 20 to 25 கிலோ அதிகபட்சமாக 30 கிலோ வரை தழசத்தை கிரகிக்க தன்மை உடையது. இந்த அசுரோபாக்டீரியல் மூலம் சில ஹார்மோன் சுரக்கிறது, ஐஏஏ இந்தோல் அசிட்டிக் ஆசிட், ஜிப்ரலின்ஸ், விட்டமின்ஸ் போன்றவை இந்த அசுரோபாக்டீரியல் சுரக்கிறது. இதன் மூலம் பயிர் வளர்ச்சி அதிகமாக காணப்படும், மகசூலும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது. அசுரோபாக்டீரியல் வந்து தொழு உரம் உடன் இடும்போது அதிக முளைப்பு திறன் மற்றும் மகசூல் கிடைக்கிறது. அடுத்து மணிச்சத்து உரம், இது பாஸ்போபாக்டீரியா என்று சொல்லுவாங்க. இந்த உயிர் உரம் கிட்டா நிலையில உள்ள மணிச்சத்தை பயன்படுத்த செய்கிறது. பாத்தீங்கன்னா நம்ம மண்ணில் வந்து 95% to 99% மணிச்சத்து கிட்டா நிலையில் காணப்படுகிறது. இந்த உயிர் உரம் இடும்போது இந்த உயிர் உரம் மண்ணில் இடும்போது நிறைய அமிலங்கள் வந்து சுரக்கிறது. இதன் மூலம் இந்த அமிலங்கள் வந்து கிட்டா நிலையில் இருக்கும் மணிச்சத்தை வந்து கரைத்து தருகிறது நிலத்துக்கு. ஒரு 15 to 25% மணிச்சத்து வரை நம் நிலத்துக்கு இதன் மூலம் கிடைக்கிறது. இது ஒரு முக்கியமான ஒரு உயிர் உரம். இது மணிச்சத்து பாக்டீரியா. இதுவும் வந்து வேளாண்துறை தோட்டக்கலைத்துறை வேளாண் பல்கலை எல்லாத்துலயும் வந்து கிடைக்கிறது. அடுத்தது பஞ்சகாவியா. ஏற்கனவே சொன்னது போல இது முக்கியமாக ஒரு அங்கம் வகிக்கிறது. இது வந்து இயற்கை வேளாண்மையின் ஒரு முக்கிய அங்கமாக திகழ்கிறது. இதனை வந்து ஆவுட்டம் என்றும் கூறுவர். இது வந்து எப்படி செய்யறாங்கனாக்க பசுவின் சாணம், ஓமியம், பால், தயிர், நெய் மற்றும் கரும்பு சாறு அல்லது வெல்லம், இளநீர் போன்றவற்றை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. இது எவ்வளோ அளவு எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு நான் அடுத்த ஸ்லைடில் சொல்றேன். இப்போ பசு சாணம் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா 5 கிலோ, பசுவின் கோமியம் 3 லிட்டர், பசும்பால் 2 லிட்டர், பசு தயிர் 2 லிட்டர், பசு நெய் 1 லிட்டர், கரும்பு சாறு 1 லிட்டர், தென்னை இளநீர் 1 லிட்டர், வாழைப்பழம் 1 கிலோ. இதை வைத்து தான் நாம் வந்து இந்த பஞ்சகாவியவை செய்ய வேண்டும். இதில் என்னென்ன இருக்கிறது பஞ்சகாவியத்தில்? இந்த பசு சாணம் பார்த்தீங்கன்னாக்க அதில் வந்து பாக்டீரியா, பூஞ்சாணம், நுண் சொத்துக்கள் இருக்கிறது. இந்த பசு கோமியம் சொல்றோம் இல்லையா, மாட்டு சிறுநீர், இதுல இந்த பயிர் வளர்ச்சிக்கு தேவையான சரைசத்து அதிக அளவில் இருக்கிறது. பாலில் புரதம், கொழுப்பு, மாவு, அமினோ அமிலம், கால்சியம் சத்துக்கள் பாலில் அதிகமாக காணப்படுகிறது. தயிர், இது வந்து செரிமான தன்மையை தரவல்ல நுண்ணுயிர்கள் அதிகமாக இந்த தயிரில் இருக்கிறது. நெய்யில் என்ன இருக்கிறது என்றால் விட்டமின் ஏ, பி, கால்சியம், கொழுப்பு சத்து போன்றவை நெய்யில் இருக்கிறது. கரும்பு சாறு,
இது வந்து ஒரு பயிர் ஊர்ச்சி வளர்ச்சி ஊக்கியாக பயன்படுகிறது. அனைத்து வகை தாது உப்புகளும் இது அந்த கரும்புச்சாட்டில் இருக்கிறது. இந்த இளநீர் எதுக்காக பயன்படுத்துகிறார்கள் என்றால் உண்ணுயிர் வளர்ச்சிக்கான இனிப்பு வந்து இந்த இளநீரில் இருக்கிறது. அதனால இளநீர் பயன்படுத்துகிறார்கள். வாழைப்பழம் பதநீர் போன்றவையும் பயன்படுத்தப்படுகிறது. இதுல என்னன்னாக்கா தாது உப்புக்கள் தர வல்லது இது நொதிப்பு நிலை தந்து நுண்ணூட்ட சத்தை உருவாக்குகின்றன. அடுத்து வந்து எப்படி பயன்படுத்துகிறார்கள் பயிர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க, முறையாக தயாரிக்கப்பட்ட பஞ்சகாவியம் 30 மில்லியை 10 லிட்டர் நீரில் கலந்து விசைத்தெளிப்பான் அல்லது கை தெளிப்பான் மூலம் நாம் தெளிக்கலாம். ஒரு ஏக்கர் பயிருக்கு ஒரு முறை தெளிக்கணும்னாக்க 3 லிட்டர் பஞ்சகாவியம் தேவைப்படும். இந்த கரைசலை தெளிப்பான்கள் கை தெளிப்பானோ விசை தெளிப்பான் மூலமோ நாம் வயலுக்கு தெளிக்கலாம். இந்த பஞ்சகாவியத்தை வந்து விதை நேர்த்தியும் செய்யலாம். இந்த விதை நேர்த்தி செய்வதால் முளைப்பு திறன் வந்து அதிகமாக காணப்படும். மேலும் பஞ்சகாவியம் பயிர் வளர்ச்சி ஊக்குவிக்கும் உயிர் திரவமாகவும் பூச்சி மற்றும் நோய் தாக்குதலுக்கு எதிர்ப்பாற்றலை அளிக்கும் காரணியாகவும் விளங்குகிறது. ஒரு ஏக்கருக்கு 200 லிட்டர் வீதம் கைத்தெளிப்பான் கொண்டு பயிர்களுக்கு தெளிக்கலாம். அடுத்தது எந்தெந்த பருவத்தில் எந்தெந்த காலகட்டங்களில் பயிர்களுக்கு பஞ்சகாவியா இடலாம் என்ற ஒரு சின்ன ஒரு டேபிள் போட்டிருக்கேன். வெண்டை வெண்டைக்காய்க்கு பார்த்தீங்கன்னாக்க விதைத்த 30, 45, 60 மற்றும் 75 நாள். முருங்கைக்கு பார்த்தீங்கன்னாக்க பூக்கும் முன் காய் விடும்போதும் இந்த பஞ்சகாவியவை தெளிக்கலாம். தக்காளி பயிருக்கு நாற்றங்கால் பருவத்தில் ஒரு முறையும் 40 நாட்கள் நடவுக்கு பின் இதை வந்து தெளிக்கலாம். மேலும் இதை வந்து விதை நேர்த்தியும் செய்யலாம். 1% பஞ்சகாவியவை 12 மணி நேரம் இதில் ஊற வைத்து பிறகு நாற்றங்களில் தூவலாம். அடுத்து வெங்காயத்துக்கு வந்து நடவு செய்த அன்று 45ஆம் நாள் மற்றும் 60ஆம் நாள் வந்து இந்த பஞ்சகாவியை பயன்படுத்தலாம். கலை நிர்வாகம் இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த அங்கே இயற்கை உரம் முறையில் வந்து களைக்கொல்லி வந்து நிச்சயமாக பயன்படுத்தக்கூடாது. சரியான பருவத்தில் வந்து நாம் காய்கறி பயிர்களை விதைப்பது அவசியம். இயந்திர முறையில் வந்து களை எடுக்கலாம், அது மிகவும் சிறந்தது. உயிரியல் முறையில் களை மேலாண்மை செய்யலாம், ஆனால் இப்போது சிபாரிசு இல்லை. இந்த கவர் கிராப்ஸ் என்று சொன்னோம்ல, அதை வந்து நம்ம வந்து பயன்படுத்தலாம். பாருங்க, இதுதான் இந்த பசுந்தாள் உரம். இது சஸ்பேனியா ஸ்பீஷிஸ் ஒன்று. கிட்டத்தட்ட ஒரு 2-3 ஸ்பீஷிஸ் நான் உங்கள்கிட்ட காமிச்சேன். சஸ்பேனியா, கிராண்டிஃபோரா ஸ்பீஷியஸ், இந்த மாதிரி சில 2-3 ஸ்பீஷிஸ் இருக்கு. இதை வந்து பயன்படுத்தலாம். இந்த பசுந்தாள் உரத்தை விதைத்து ஒரு 40-45 நாளில் பூ வருவதற்கு முன்பு மடக்கி விழ வேண்டும். இது நல்ல ஒரு சிறந்த உரம் நிலத்துக்கு. இது தொழு உரம். இது வந்து மண்புழு உரம். குப்பைகளை வந்து பண்ணை கழிவுகளை வந்து மண்புழு மூலம் மக்கச் செய்வது. அது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது கழிவு நீர் கசடு என்று சொல்லுவார்கள். இதுல வந்து ஊட்டமேத்திய கழிவு நீர் கசடும் இருக்குது. அதுல சத்துக்கள் அதிகம். அதை நான் பின்னால நான் வந்து எவ்வளவு சத்துக்கள் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லைட்ல நான் காட்டுறேன் உங்களுக்கு. அடுத்து பசுந்தாள் உரங்களும் அவற்றின் தரைசத்தாலும் சில பசுந்தாள் உரம் போட்டிருக்கேன். சுபாபூல், சன்னம் சனப்பு, டயன்சியா, கோபி தட்டப்பயிர், கிளஸ்டர் பீன், கொத்தவரை, பீர்சிங், கிரீன் கிராம், இதில் பார்த்தீங்கன்னா அந்த அளவு போட்டிருக்கு. கிரீன் பயோமாஸ் எவ்வளோ மகசூல் அது கிடைக்கிறது, அந்த தழை மகசூல் கிரீன் பயோமாஸ் பார்த்தீங்கன்னாக்க இந்த டயன்சாங்கிறது கிட்டத்தட்ட 20-22 டன் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கிறது. அதுவும் இந்த கிளஸ்டர் பீன் போட்டிருக்கு பாருங்க, அதுவும் பாருங்க 20-22 டன் வரைக்கும் நமக்கு வந்து பயோமாஸ் அதிகமாக கிடைக்கிறது. இந்த தழை சத்து பாருங்க, இந்த சுபாபல் என்கின்ற ஒரு பசுந்தாள் உரத்துலேருந்து 0.8% வரை உங்களுக்கு தழை சத்து. சுபாபுங்கிறது ஒரு மரம் நிறைய வந்து முளைத்திருக்கும், அதை வெட்டி கொண்டு வந்து நிலத்தில் போட வேண்டும். அப்புறம் இந்த பசுந்தாள் உரத்தில் வந்து சத்துக்களின் அளவு, தழைச்சத்து, மணிச்சத்து, பொட்டாஷ் இதெல்லாம் வந்து நான் ஒரு டேபிள் கொடுத்துருக்கேன். இந்த பசுந்தாள் உரமும் பாருங்க சைடில் போட்டிருக்கேன். சஸ்பேனியா, அக்யூலேட்டா, ஸ்பீஷியோசா, குரோட்டலேரியா ஜென்ஷியா, சனப்பு, இது கொளிஞ்சி, தெப்ரோஷியாங்கிறது. அப்புறம் இது பயிர் வகை பயிர்கள்,
இதுல வந்து பசுந்தல் உரம், இந்த பசும் தழை உரம் நம்ம போட்டுக்கோங்க பாருங்க, பொங்காமியா, புங்கமரம், கிளாரிசீடா, ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இது கால்நடை தீவனமாகவும் பயன்படுத்துகிறார்கள். இது கால்நடை வந்து அப்படியே சாப்பிடாது, இலை வந்து ஒரு வாடகை இருக்கும் அது. அதனால இது கிளாரிசீடா வந்து இலையை வந்து நிழல் உலர்த்தி பிறகு மொலாசஸ் மூலம் கலந்து மாடுகளுக்கு கொடுக்கும்போது இது நிறைய பால் தரக்கூடியது. இது இது வந்து அதிக புரத சத்து உள்ள இலை இது. அப்புறம் வேம்பு, கலோட்ராபிஸ், இந்த எருக்குன்னு சொல்றது இது. அடுத்து இதை பாருங்க, சத்துக்களின் அளவு நான் கொடுத்துருக்கேன். பொதுவாக பார்த்தீங்கன்னாக்க இந்த பசுந்தால் உரம் உரம் பார்த்தீங்கன்னாக்க சராசரியாக பாருங்க, இந்த 2, 2.1, 3.3 வரை தழை சத்து இருக்கிறது. சராசரியாக 2-2.5% வரை தழை சத்து இருக்கிறது. இப்போ மணி சத்து பார்த்தீங்கன்னாக்க 0.4, 0.5, 0.7 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சராசரியாக 5% வரை மணி சத்து உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. பொட்டாஷ் பார்த்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட 0.8, 1.3, 2.2 சராசரியாக 2% வரை நாம் பொட்டாஷ் இருப்பதாக நாம் வந்து எடுத்துக்கொள்ளலாம். அதாவது பசும் தழை உரன் பார்த்தீங்கன்னாக்க இந்த புங்கம் சொல்றீங்களே பாருங்க, அதில் தழை சத்து மிகவும் அதிகமாக இருக்கிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க மணிச்சத்து, இது பார்த்தீங்கன்னா 0.15% வரை மணிச்சத்து எல்லா பசுந்தழை உரங்களுக்கு அந்த மாதிரி இருக்கு. 10 நிமிஷம் பொட்டாஷ் இதில் பார்த்தீங்கன்னாக்க இந்த கிளாரிசிடல் வந்து அதிகமாக பொட்டாஷ் இருக்கிறது. பொட்டாஷ் கண்டென்ட் கிட்டத்தட்ட 2.8 வரை இருக்கிறது. இந்த கெலோட்ரோபிஸில் 3.6 சராசரியாக பார்த்தீங்கன்னாக்க 2.5 வரைக்கும் வச்சுக்கலாம் சத்துக்களின் அளவு பொட்டாஷ். அது பார்த்தீங்கன்னா அப்புறம் பாருங்க சில அங்கே உரங்கள் நான் கொடுத்துருக்கேன், தொழு உரம், ரூரல் கம்போஸ், கிராமப்புற கம்போஸ், நகர்ப்புற கம்போஸ், இந்த சீவேஜில் முன்னாடி நான் போட்டோ காமிச்சனானது கழிவு நீர் கசடு, அப்புறம் சீவேஜ் ஸ்லட்ச் ஆக்டிவேட்டட் ஊட்டமேத்திய சீவேஜ் ஸ்லட்ச், வர்மி கம்போஸ், இதில் பார்த்தீங்கன்னா இந்த சீவேஜ் ஸ்லட்ச் ஆக்டிவேட்டட்னு சொல்கிறாங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா தழை சத்து மிகவும் அதிகமாக இருக்க முடியாது. தழை, மணி மற்றும் பார்த்தீங்கன்னாக்க இந்த 2 சத்தும் மிகவும் அதிகமாக காணப்படுகிறது சிவேஜ் சார்ஜில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க இந்த பொட்டாஷ் பார்த்தீங்கன்னாக்க பொட்டாசியம் அதிகமாக 2.2 இந்த ஃபார்மியர் மென்யூ சொல்கிறீங்களா அந்த தொழுவரத்தில் வந்து அதிகமாக காணப்படுகிறது. இதெல்லாம் பயன்படுத்தி காய்கறி பயிர்களின் மகசூலை அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும். அடுத்து எண்ணெய் வித்து பயிர்களில் இருந்து நாம் கிடைக்கும் இல்லையா, அந்த எண்ணெயை எடுத்துவிட்டு அதுலேருந்து வர அந்த கேக் வந்து நம்ம பயன்படுத்தலாம். அது இந்த எடிபிள் கேக்குன்னு சொல்கிற அந்த கிரவுண்ட் கேக்லாம் கால்நடைகளுக்கு பயன்படுத்துவார்கள். மற்ற கேக் அந்த கேஸ்டர் கேக், நீம், லீன் சீட்ஸ், ஃப்ளவர், இது போன்ற கேக்குகளை வந்து நம்ம வந்து நிலத்துக்கு பயன்படுத்தினா அதுலேயும் நிறைய சத்துக்கள் இருக்குது. பார்த்தீங்கன்னா 4.3 இந்த கேஸ்டர் கேக்லாம் பார்த்தீங்கன்னா 4.3 இந்த குசும்பா கேக் சொல்கிறோம் இல்லையா ஸ்டாப்ளவர் கிட்டத்தட்ட 5.2 மணி சத்துன்னு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 1% வரை கிடைக்கிறது. பொட்டாஷ் 1-1.2% வரை பொட்டாஷ் கிடைக்கிறது. அடுத்து எந்தெந்த பயிர்கள் வந்து இந்த ஆர்கானிக் ஃபார்மிங் வந்து அதிகமாக பண்ணுறாங்கனாக்கா டொமேட்டோ, தக்காளி, கத்தரி, மிளகாய், உருளைக்கிழங்கு, வெங்காயம், பூண்டு, வெண்டைக்காய், முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர், பட்டாணி, கௌப்பி, பீஜன் பீ, கொத்தவரை, அமராந்தஸ், குக்கும்பர், வாட்டர்மெலான், மஸ்மெலான், ரேடிஷ், டர்மெரிக், ஜிஞ்சர், கேர், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் ஃபார்மிங் வந்து இந்திய அளவில் வந்து அதிகமாக பயிரிட ஆர்கானிக் முறையில் பயிரிடப்படுகிறது. இது பாருங்க, இது வந்து ஒரு டேபிள், இது வந்து இந்தியாவில் பல இடங்களில் செய்யப்பட்ட ஆராய்ச்சி முடிவுகள் வந்து சில டேபிளாக நான் போட்டிருக்கேன் நான். இதில் வந்து முட்டைக்கோஸ், பட்டாணி, கத்திரி, இது வந்து மகசூலை வந்து பார்க்குறோம் நம்ம. இது பார்த்தீங்கன்னா தொழுவரம் FIM, NADEP கம்போஸ்ட், இது வடநாட்டில் வந்து வட மாநிலங்கள் வந்து இது தயாரிக்கப்படும் ஒரு கம்போஸ்ட், அதில் வந்து சத்துக்கள் அதிகமாக இருக்கிறது. அடுத்து வெர்மி கம்போஸ்ட், அப்புறம் தொழுவரம் பிளஸ் வெர்மி கம்போஸ்ட், அது NADEP கம்போஸ்ட் பிளஸ் வெர்மி கம்போஸ்ட், இந்த மாதிரி இது தொழுவரம் பிளஸ் NADEP கம்போஸ்ட். அப்புறம் வந்து இது வந்து எப்படியோ ஒரு கம்பேரிஷன் வந்து இன்ஆர்கானிக் ரெக்கமெண்டட் டோஸ் ஆஃப் ஃபெர்டிலைசர், கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் கூட ஒரு கம்பேரிஷன் ஒன்று பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட இந்த கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸை விட கிட்டத்தட்ட வந்து நீங்கள் இந்த பார்த்தீங்கன்னா இந்த எல்லா ட்ரீட்மெண்ட்ஸ்லேயும்
முட்டைக்கோ சரி பட்டாணியும் சரி பிரிஞ்சால் கிட்டத்தட்ட வந்து கத்திரிக்காய் எல்லாத்துலேயும் வந்து கிட்டத்தட்ட வந்து அதிகமாக உங்களுக்கு மகசூல் கொடுத்திருக்கிறது. இது பார்த்தீங்கன்னா சில கிராப் ரெசிடன்ஸ் சொல்லுவோம் இல்லையா, பயிர்களின் கழிவுகள், அந்த கழிவுகள் வந்து நிலத்துக்கு பயன்படுத்தணும். அதுலேயும் நிறைய சத்துக்கள் இருக்கிறது பார்த்தீங்களா. இந்த சைடில் பாருங்கள் கிரவுண்ட்நட் ஹஸ்க் போட்டிருக்கேன், வேர்க்கடலை கழிவு, அப்புறம் வாழை, காட்டன், மெய்ஸ், நெல், புகையிலை, பிஜன் பி, இந்த மாதிரி வீட், சுகர் கேன் ட்ராஷ், புகையிலை தூள் இந்த மாதிரி போட்டிருக்கோம். இதுலேயும் வந்து உங்களுக்கு வந்து நிறைய தழிச்சத்து, மணிச்சத்து, பொட்டாசியம் இதெல்லாம் கிடைக்கிறது. இந்த கிரவுண்ட் ஹஸ்க் பாருங்கள், இதில் பாருங்கள் 1.8% வந்து தழிச்சத்து அதிகமாக இருக்கிறது. அதே மாதிரி இந்த பாஸ்பரஸ் பார்த்தீங்கன்னா மக்காசோளம் இருக்கு இல்லைங்களா, அந்த கழிவுகளை பாருங்கள் 1.57% வரை உங்களுக்கு வந்து மணிச்சத்து இருக்குது. இந்த பொட்டாசியம் அதிக அளவில் வந்து மக்காசோளம் கழிவுகள் வந்து கிடைக்கிறது. அப்புறம் பாருங்க இன்னொரு டேபிள் வந்து அங்கக முறையில் காய்கறிகளின் மகசூல், முட்டைக்கோஸ், தக்காளி, வெண்டைக்காய், தட்டைப்பயிறு, பட்டாணி போன்ற பயிர்களை வந்து அங்கக முறையில் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அது வந்து கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் கூட கொஞ்சம் கம்பேர் பண்ணியிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா அதான் கெமிக்கல் ஃபெர்டிலைசர் கம்பேர் பண்ணும்போது முதல் வருடம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, இரண்டாம் வருடமும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு, மூன்றாம் வருடமும் அதை விட கொஞ்சம் சற்று அதிக மகசூல் கொடுத்துருக்காரு, நான்காம் வருடம் வந்து பார்த்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட அந்த கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ்க்கு ஈக்குவலாக வந்து உங்களுக்கு வந்து மகசூல் கொடுத்துருக்கிறது. மண் வளம் மேம்பட உங்களுக்கு வந்து மகசூல் வந்து இயற்கை விவசாயத்தில் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அடுத்தது இந்த பயோ ஃபெர்டிலைசர்ஸ், அது வந்து சில பயிர்களுக்கு வந்து இட்டிருக்கிறார்கள், அது எவ்வளோ அதிகரிக்கிறது மகசூல் அதிகரிக்கிறது என்பதை பற்றி ஒரு சின்ன டேபிள். ரைசோபியம் இந்த தட்டை பயிர், இது வந்து காய்கறி பயிர், தட்டை பயிர், பொழில் தட்டை, பட்டாணி போன்ற பயிர்களில் வந்து இட்டிருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 4%லேருந்து பார்த்தீங்கன்னா தட்டை பயிரில் கிட்டத்தட்ட 4% அதிகரிச்சிருக்கு, பட்டாணியில் வந்து 10% மேலே அதிகரிச்சிருக்கிறது. இந்த அசோஸ்பரிலும் வந்து நிலத்துக்கிட்டு ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள், அதில் ஒரு 10% மேலவே அதிக மகசூல் உங்களுக்கு வந்து இந்த உயிர் உரங்கள் மூலம் கிடைத்திருக்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தரை சத்து நிலத்துக்கு ஆட் ஆகிருக்கிறது வந்து கிட்டத்தட்ட 25% வரை உங்களுக்கு ஆட் ஆகிருக்கிறது. பார்த்தீங்கன்னாக்க இந்த தக்காளியில் வந்து இந்த அசிடோபாக்டர் மூலம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50% வரை நிலத்துக்கு ஆட் ஆகிருக்கிறதாக ஒரு ஆராய்ச்சி குறிப்பு. அடுத்தது இந்த மணிச்சத்து, அந்த மணிச்சத்து உரங்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பாசோ பாக்டீரியா, இந்த வேம்ங்கிறது ஒரு ஃபங்கஸ், அதுவும் வந்து மணிச்சத்தை தரக்கூடியது, நிலத்தில் உள்ள கிட்ட நிலையில் உள்ளதை திட்ட நிலையாக மாற்றி தரக்கூடியது இந்த வேம். அதுவும் வந்து இந்த பூண்டு, வெங்காயம், உருளை, பூசணி போன்ற பயிர்களுக்கு பயன்படுத்தி இருக்கிறார்கள். இதில் பார்த்தீங்கன்னாக்க இதில் மகசூல் வந்து அதிகரிச்சிருக்கு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 10% வரை இந்த பூண்டு வெங்காயத்தில் வந்து அதிகரிச்சிருக்கு. உருளையில் பார்த்தீங்கன்னா 30% வந்து மகசூல் அதிகரிச்சிருக்கு. பூசணியில் பாருங்க 51% வரை மகசூல் அதிகரிச்சிருக்கு. அதே மாதிரி மிளகாயில் வந்து 14%, உருளையில் வந்து 20%, மணிச்சத்து வந்து எவ்வளோ கிடைச்சிருக்கிறாங்க கிட்டத்தட்ட 25% வரை கிடைத்து தந்திருக்கு. அடுத்தது ஒரு இந்த டேபிள் என்ன காட்டுதுனாக்க கத்தரி எப்படி மகசூல் இருக்கு பார்த்தீங்கன்னாக்க பஞ்சக்காவியா வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. பஞ்சக்காவியா 3%, 5%, அமிர்த் பாணி, பொக்காஷி இந்த மாதிரி சில, இது எல்லாமே அங்கக முறையில் தயாரிக்கப்பட்டது தான். இதில் பார்த்தீங்கன்னாக்க இந்த பொக்காஷைங்கிறது ஒரு வெஜிடபிள் வேஸ்ட்லேருந்து செய்யறது, அதில் பார்த்தீங்கன்னா 30.7 டன் வரைக்கும் உங்களுக்கு வந்து மகசூல் கிடைத்திருக்கிறது. அடுத்து மிளகாயில் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் மெனியூஸ் பயன்படுத்தியிருக்கிறாங்க. இதில் வந்து கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் பிளஸ் ஃபார்மேட் பண்ணி போட்டிருக்காங்க. அப்புறம் FIM பிளஸ் வெர்மி கம்போஸ், துருவம் பிளஸ் வெர்மி கம்போஸ் பிளஸ் நீம் கேக், அப்புறம் FIM பிளஸ் வெர்மி கம்போஸ் பிளஸ் அசோஸ்பிளம் பிளஸ் பாஸ்போ பாக்டீரியா பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த தொழுவுரம் பிளஸ் வெர்மி கம்போஸ் பிளஸ் அசோஸ்பிளம் பிளஸ் பாஸ்போ பாக்டீரியா இடும்போது மிளகாயில் அதிக மகசூல் கிட்டத்தட்ட 13.9% உருளை
அங்கக உரங்கள் பயன்படுத்துறாங்க. எல்லாமே அங்கக உரங்கள் தான். இது ஜெயவிக் என்பது கம்பெனில இருந்து manufactured பண்ண ஆர்கானிக் மெட்டீரியல். அது கரன்சி கேக்குங்கறது அப்படியேதான். கம்பெனில இருந்து நேரடியா தயாரிக்கிறது. இதுல பாத்தீங்கன்னா நீம் கேக் மைண்டுக்குள்ள ஒரு ஹெக்டர் இடும்போது உருளைக்கிழங்கு கிட்டத்தட்ட வந்து 270 ஒரு ஹெக்டர் கிடைக்காதீங்க வாய்ப்பு இருக்கு. இது ஒரு ஆராய்ச்சி முடிவு இந்தியாவில். அப்புறம் பாத்தீங்கன்னா வெங்காயம், இந்த வெங்காயத்துல நிறைய அங்க உரங்களை பயன்படுத்திருக்காங்க. இப்ப ஸ்கிரீன் தெரியுதான் பாருமா? சார் ஷேர் ஆயிட்டு இருக்கு சார், எனக்கு வியூ ஆகலைங்க சார். கிளியரா தெரியுது இல்ல எப்படி ஃபுல் ஸ்கிரீன்? ஓகே ஓகே. இப்போ வந்து வெங்காயத்தில் வந்து ஒரு ஆராய்ச்சி முடிவுகள் வந்து நான் போட்டிருக்கேன் ஒரு டேபிள்ல. கேக்குதுங்களா? கேக்குது சார், கேக்குது சார், ப்ரொசீட் பண்ணுங்க சார். ஓகே கேக்குது. இது வந்து வெங்காயத்தில் வந்து ஒரு ஆராய்ச்சி முடிவுகள் வந்து ஒரு ஆராய்ச்சி முடிவு அது. இதுல வந்து ஃபார்மேட் மென்யூர், தொழுவரம், வெர்மி கம்போஸ்ட், என்ஏடிபி கம்போஸ்ட், அக்ரிச், பவுல்ட்ரி மேனர், இந்த மாதிரி நிறைய வந்து போட்டு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. தெரியுதுங்களா ஸ்கிரீன்? தெரியுதா மேடம் ஸ்கிரீன்? தெரியுதா? இது வந்து குறைக்க முடியுமா? இந்த இது சின்னதா வரும். அது இது மேல தூக்க முடியுமா? அடுத்தது வந்து ஆனியன், வெங்காயத்தில் வந்து ஆராய்ச்சி முடிவு வந்து ஒரு இடத்துல பண்ணிருந்தா நான் வந்து டேபிள் போட்டிருக்கேன். அது என்ன பண்ணியிருக்காங்கன்னா வெங்காயத்துக்கு வந்து அசோஸ்பெரிலம் வந்து பயன்படுத்திருக்கிறார்கள். வேம், இது வந்து ஒரு பங்கஸ் ஏற்கனவே சொன்னேன், பாஸ்பரஸ் தரக்கூடிய, பாஸ்பரஸை மண்ணிலிருந்து கறி தரக்கூடிய ஒரு பங்கஸ். இது இதில் பார்த்தீங்கன்னாக்க இந்த அசோஸ்பெரிலும் சரி வேம் இது ரெண்டுமே சரி நர்சரியில் வந்து இடும்போது இது வெங்காயத்தின் மகசூல் பல்பியல் வந்து கிட்டத்தட்ட அதிகரிச்சிருக்கு. பார்த்தீங்கன்னாக்க 20.52 டன்னஸ் வரைக்கும் இந்த உயிர் உரங்கள் இடும்போது அதிகரிச்சிருக்கிறதாக இந்த ஆராய்ச்சி முடிவுகள் இருக்கிறது. அடுத்தது வெண்டைக்காயில் வந்து ஒரு ஆராய்ச்சி மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த அங்கக உரங்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். இதில் வந்து ஃபார்மேட் மென்யூர், வெர்மி கம்போஸ்ட், நீம் கேக், பவுல்ட்ரி மென்யூர், அப்புறம் ஒரு காம்பினேஷன் ஃபார்மேட் மென்யூர் பிளஸ் வெர்மி கம்போஸ்ட், இந்த மாதிரி சில காம்பினேஷன்ஸ் வந்து நிறைய போட்டு ஒரு ஆராய்ச்சி மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் பார்த்தீங்கன்னாக்க இதில் இந்த ஃபார்மேட் மென்யூர் 20 டன் ஒரு ஹெக்டருக்கு இடும்போது இதில் வந்து மகசூல் வந்து வெண்டைக்காயின் மகசூல் கிட்டத்தட்ட 10.39 டன் வரைக்கும் அதிகரித்ததாக ஒரு ஆராய்ச்சி முடிவுகள் நமக்கு கிடைத்திருக்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க குக்கும்பர், குக்கும்பரில் வந்து ஒரு ஆராய்ச்சி. இது பார்த்தீங்கன்னாக்க முதலில் வந்து பாருங்க ரெக்கமெண்டட் டோஸ் ஆஃப் ஃபெர்டிலைசர், கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க ஒரு இடத்துல கம்பேரிசன் வித் ஆர்கானிக் மென்யூர்ஸ், ஃபார்மேட் மென்யூர் 20 டன்னு, வெர்மி கம்போஸ், ஃபார்மேட் மென்யூர் பிளஸ் வெர்மி கம்போஸ், அப்புறம் க்ரீன் லீஃப் மென்யூர் பிளஸ் பயோ ஃபெர்டிலைசர், இந்த மாதிரி பல ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து பயன்படுத்தியிருக்கிறார்கள். இதில் பார்த்தீங்கன்னாக்க
இந்த குக்கம்பர் ஈல்டு வந்து ஃபார்மேட் மெனியூ பிளஸ் பத்து டன் பிளஸ் வெர்மி கம்போஸ்ட் 2 டன் இது பயன்படுத்தும் போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 25.5 டன் வரைக்கும் குக்கம்பரையில் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டதாக இந்த ஆராய்ச்சி முடிவு இருக்கிறது. பார்த்தீங்க அடுத்தது முள்ளங்கி. இந்த முள்ளங்கியில் செய்யப்பட்ட ஒரு ஆராய்ச்சி பாருங்க, இல்லை பஞ்சகாவியா பயன்படுத்தியிருக்கிறார்கள் சி ட்ரீட்மெண்ட் வித் பஞ்சகாவியா, அப்புறம் முருங்கை லீஃப் எக்ஸ்ட்ராக்ட் அதை பயன்படுத்தியிருக்கிறார்கள், அப்புறம் சி ட்ரீட்மெண்ட் வித் அசோஸ்பெரிலம் அண்ட் பாசோ பாக்டீரியா, அப்புறம் போலியர் ஸ்ப்ரே ஆஃப் பஞ்சகாவியா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க போலியர் ஸ்ப்ரே ஆஃப் முருங்கை லீஃப் எக்ஸ்ட்ராக்ட், அப்புறம் சில காம்பினேஷன்ஸ் இருக்கிறது. இல்லை பார்த்தீங்கன்னாக்க பஞ்சகாவியா ட்ரீட்மெண்ட் சி ட்ரீட்மெண்ட் ஆஸ் வெல் அஸ் போலியர் ஸ்ப்ரே, இது ரெண்டும் பார்த்தீங்கன்னாக்க இந்த முள்ளங்கியில் வந்து அதிக எடை கிடைத்திருக்கிறது. பார்த்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட ஒரு 526 கிராம் பர் பிளான்ட் வரைக்கும் கிடைத்திருப்பதாக இந்த ஆராய்ச்சி முடிவுகள் தெரிவிக்கிறேன். ஸோ கடைசியாக நான் வந்து கன்க்ளூஷன் இதை என்ன சொல்றேன்னாக்க, வெஜிடபிள் ப்ரொடக்ஷன் த்ரூ ஆர்கானிக் வே ஆர்கானிக் மீன்ஸ் குட் பி பாசிபிள் பை செலக்டிங் ப்ராப்பர் சீசன் சோயிங் ஆர் டிரான்ஸ்போர்ட்டிங் இன் சீசன், அப்புறம் நமக்கு அப்ளிகேஷன் ஆஃப் ஆர்கானிக் மெனியூஸ் லைக் ஃபார்மியர் மெனியூ வெர்மி கம்போஸ்ட் பயோஃபர்டிலைசர்ஸ் green menus, green leaf menus, oil cakes, panchakavya seed treatment as well as foliar spray, அதுக்கப்புறம் பட்டி அமைத்தல், அப்புறம் இதெல்லாம் அந்த பட்டி அமைத்தல் மூலம் அங்கக உரங்கள் நிலத்திற்கு சேர்த்து மண் வளத்தை பேணி காப்பதோடு ரசாயனம் இல்லாத காய்கறிகளை நாம் உற்பத்தி செய்யலாம், மேலும் சுற்றுச்சூழல் மற்றும் மனித குல சீர்கேட்டிற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. Thank you, Dr. Gumaresan, for a very nice and brief presentation. Now I request my colleague Dr. Vengadesan to present plant protection aspect of the organic farming. Loganan sir, wait pannunga, adha mudichadukapra ore da discussion vechikalam. Okay, nandri. Question vandu idu mudichadukapra vechikalam sir. Okay sir, thank you sir, thank you. சார் ஸ்கிரீன் தெரியுதா கன்ஃபார்ம் பண்ணுங்க சார். அனைவருக்கும் வணக்கம். மைசெல்ஃப் டாக்டர் வெங்கடேசன், நெமடாலஜிஸ்ட். இன்னைக்கு என்னோட டாபிக் என்னன்னா பெஸ்ட் அண்ட் டிசீஸ் மேனேஜ்மெண்ட் பை ஆர்கானிக் மெத்தட்ஸ் இன் வெஜிடபிள் கல்டிவேஷன். அதாவது எப்படி ரசாயனம் இல்லாத
நம்ம சீனியர் சார் டாக்டர் மணிவேல் சார் அண்ட் குமரேசன் சார் சொன்ன மாதிரி எப்படி நம்மள்கிட்ட இருக்கிற இலை தலை மற்றும் நன்மை செய்யும் பூச்சிகள் இவைங்களை வச்சு நம்ம எப்படி வந்து தீமை செய்யும் பூச்சிகள் நோய்கள் இதை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ண மேனேஜ் பண்ணுறது அப்படின்ட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர். இதுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு யார் டெஃபினேஷன் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா கோடெக்ஸ் அலிமெண்டரிஸ் கமிஷன் இருக்கு பாருங்க 1999 வந்து அவங்க தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு அவங்க தான் சொன்னாங்க. இந்த கைட்டோ புரோட்டோக்கால் மான்ட்ரியல் புரோட்டோக்கால் இது மாதிரி இந்த கோடெக்ஸ் அலிமெண்டரிஸ் வந்து யுனைடெட் நேஷன் ஐக்கிய நாடுகள் சபையில் அவங்க வந்து இதை வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அது எப்படின்னா சார் சொன்ன மாதிரி ஹோலிஸ்டிக் அப்ரோச், அதை வச்சு நம்ம வந்து எப்படி அக்ரோ நம்ம நிலத்தை வந்து எப்படி ஹெல்த்தியாக வச்சுக்கிறது, அப்புறம் அதை கொண்டு போகிறது, அதன் மூலயமா நம்ம யூகோ சிஸ்டத்தை வச்சுட்டு அதில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறோம் எப்படின்ட்டு நம்ம உளவியல் முறைகள் பெஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணுற அந்த பூச்சிகளை கட்டுப்படுத்தும் காரணிகள் இவைகள் எல்லாமே நம்ம வந்து நம்ம கூட வாழ்கிற அந்த உயிரினங்களையே வச்சு நம்ம ஈகோ சிஸ்டத்தை வந்து நம்ம வந்து சஸ்டைனபிளாக வச்சுக்கிறதுக்கு தான் இந்த ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர் அப்படின்ட்டு சொல்கிறதுங்க. இப்போ இது உள்ளார போகிறதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு சில வெஜிடபிள்ஸில் வந்துட்டு மேஜர் பெஸ்ட் அண்ட் டிசீஸ் பூச்சிகள் நோய்கள் அதோட பிக்சர் காமிக்கிற அதோட டேமேஜ் எப்படி இருக்குது எந்த பார்ட்ஸை வந்து இன்ஃபெக்ட் பண்ணி அஃபெக்ட் பண்ணுது அதை வந்துட்டு இப்போ பார்க்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா டொமேட்டோல ஃப்ரூட் போரர் ஹெலிகோர்பா ஆர்மிஜரா அதோட சிம்டம்ஸ். இது வந்து ஃப்ரூட்ஸ் வந்து டேமேஜ் பண்ணுதுங்க அதனால ஈல்டு லாஸ் ஆகுது. இது வந்து பாத்தீங்கன்னா லீஃப் மைனர் செர்பென்டைன் லீஃப் மைனர். இது வந்து பார்த்தீங்கன்னா இலைக்கு நடுவில் ரெண்டு லேயருக்கு நடுவில் அப்படியே அழகாக போய் அதை அப்படியே அந்த ஒரு பேட்டர்ன் மாதிரி ஆக்குது பாருங்கள். அதில் இருக்கிற சாரை உறிஞ்சி அது அழகாக சாப்பிடும். ஸோ இதனால் வந்து அல்டிமேட்டாக எல்லோயிங் ஆகுது நம்மளுக்கு வந்து ஈல்டு ரிடக்ஷன் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ரூட் சக்கிங் மாத்து. இது வந்து ஃப்ரூட்டை மட்டும்தான் இது வந்து அடல்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூச்சியே போய் சாப்பிடும் மற்றதெல்லாம் வந்து லார்வா சாப்பிடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பூச்சி போயிட்டு அந்த தக்காளியில் உட்காந்து அதை அப்படியே சாரை உறிஞ்சி உறிஞ்சி அதை அப்படியே இதாகிக்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா லீஃப் ஈட்டிங் கேட்டர்பிளர்ஸ் ஸ்போரோப்டீரா. இது வந்து லீஃபை வந்துட்டு இன்ஃபெக்ட் பண்ணுறதுனால ஈல்டு ரிடக்ஷன் ஆகுது. இது வந்து சார் உண்ணும் பூச்சிகள் இலைப்பெண் ட்ரிப்ஸ் அப்படிம்பாங்க. அடுத்தது இது ஒயிட் ஃப்ளை வெள்ளைப்பூச்சி வெள்ளை தத்துப்பூச்சி அப்படிம்பாங்க ஒயிட் ஃப்ளை அதோட டேமேஜ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து எபவ் கிரவுண்ட் சிம்டம்ஸ் அதாவது கண்ணுக்கு தெரிகிற மேலே இருக்கிற செடிங்களில் வர சிம்டம். இப்போ இன்னொன்று வந்து நூட்புழு அப்படிங்கிறாங்க நெமட்டோட்ஸ் அப்படிம்பாங்க நூட்புழு. அது வந்து பார்த்தீங்கன்னா பூமிக்கு அடியில் கண்ணுக்கு தெரியாத ஒரு சின்ன ஒரு ஆர்கானிசம் நம்ம பாக்டீரியா கூட கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். பாக்டீரியா வந்து பெருசாக இருக்கும் அதை விட இது ரொம்ப சின்னதாக இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா பயிரில் போயிட்டு அந்த வேரில் போயிட்டு வேர் முடிச்சே உண்டாகும். வேர் முடிச்ச உண்டாக்குனுச்சுன்னா அதை வந்து கட்டி கட்டியாக வேர் வந்து கட்டி கட்டியாக மாறிடும். ஸோ அது மூலயமா மண்ணில் இருந்த சத்து வந்து ஃபர்தராக பிளான்ட்ஸுக்கு மேலே போகாத அந்த வேரோடய அரெஸ்ட் ஆகுறதுனால பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு செடி மட்டும் நடுவில் காஞ்சிருக்கு பாருங்க. அது மாதிரி அந்த பேச்சஸ் அது வந்து இப்படி தனித்தனியாக அப்படியே ஒரு ஃபீல்டு ஒரு 100 செடி இருந்துச்சுன்னா அதில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒரு 4-5 செடி அப்படியே காஞ்சி இருக்கும். அது ஃபார்மர்ஸ்க்கு வந்து நோட்டீஸ் பண்ண தெரியாது இது வந்து பூச்சினால வருதா இல்லை நோயினால வருதா இல்லை நியூட்ரியன்ட் குறைபாடான்னு அந்த நெமட்டோட்ஸ் வந்து நம்மளே கன்ஃபியூஸ் பண்ணி விடும். அது நம்மளுக்கே தெரியாது. அது அதனால நம்ம ஃபார்மர்ஸ் என்ன பண்ணுவாங்க ஏதோ பூச்சி வந்துருச்சு 4-5 செடி செத்துருக்கு பூச்சி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு மருந்து வாங்கி அடிச்சிருவாங்க இல்லை ஃபங்கிசைடு வாங்கி அப்ளை பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டிப்பிக்கலாக அந்த நெமட்டோட்ஸ் வந்து இப்போ வந்து இந்த டேமேஜ் உண்டாக்கியிருக்கு. இதை பார்த்தீங்கன்னா இதில் தெரியும் அது வந்து ஒரு முட்டைகோஸ் ஃபீல்டு நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த நடு ரோவே மிடில் போர்ஷனே அப்படியே காலியாக இருக்கு பாருங்க.
ஏன்னா நெமடோட்ஸ் வந்துட்டு எங்க பார்த்தாலும் பூச்சிங்க மாதிரி எங்க பார்த்தாலும் பரவாது. பேட்சி அஃபியரன்ஸ் அதோட மூவ்மெண்ட் அது வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு சென்டிமீட்டர் தான் நவரும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அங்கங்க பேட்சி அப்பியரன்ஸ் இப்போ உங்க ஃபீல்டுல வந்துட்டு எங்கேயாச்சும் அப்படியே திட்டு திட்டா நடுவில் மஞ்சள் மஞ்சளாக சொட்ட சொட்டையா இருந்துச்சுன்னா நீங்க வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம், இது வந்து நெமடோட்ஸ் ப்ராப்ளம், நூட் புழு ப்ராப்ளம். அந்த அந்த செடியை வந்து பிடிங்கி பார்த்தீங்கன்னா வேர்ல வந்து கால்ஸ் இருக்கும். இதோ பாருங்க இதில் கம்பாரிசன் பண்ணியிருக்காங்க. அதில் சின்ன சின்ன இது வந்து பார்த்தீங்கன்னா நெமடோட் இன்ஃபெக்டடு, பெருசு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியான பிளான்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்காக எப்படி பொருளாதாரமாக நம்ம அந்த நெமடோட்ஸ் வந்து ஈட்டிங் போர்ஷன், அந்த கேரட்டு, கிரவுண்ட்நட்டு, ஆனியன் பல்பு, இங்கே பாருங்க வெங்காயம், இது வந்து பாவக்காய் செடியை கூட பாவக்காய் செடியை கூட தாக்கியிருக்கு இது. ஸோ இது மூலியமா நம்ம இதை மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு போனால் யாருமே வாங்க மாட்டாங்க. ரொம்ப அருவறுப்பா இருக்கு பாருங்க பாக்குறதுக்கே, கால்ஸ் உண்டாக்கி. இதான் அந்த கால்ஸ்னு சொன்னது ரூட் போர்ஷன். இப்படி இதான் அந்த முட்டை முட்டா இருக்கு பாருங்க, அதான் வேர் முடிச்சின்னு சொல்றது. இது மூலியமா இது வந்து அந்த சார் சொன்ன மாதிரி சைலம் ஃப்ளோயம் அது மூலியமா தான் சத்து எல்லாம் போகுது. அதை ஃபுல்லா கம்ப்ளீட்டா அரெஸ்ட் பண்ணிடும். அதனால சத்து கிடைக்காதனால அது வந்து வில்டிங் சிம்டம்ஸ் வாடி போயிடும், பர்தரா செடியும் இறந்துடும். இது வந்து நம்ம இப்போ வந்து டிசீஸ் பற்றி பார்க்க போகிறோம். டிசீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேஜரான இது வந்து பார்த்தீங்கன்னா வில்ட்டு. வில்ட்டு எதனால வருதுன்னா பாக்டீரியாவாலையும் வில்ட்டு வருது. அது பார்த்தீங்கன்னா வாடி போயிருக்கும். வில்ட்டு அப்படிம்பாங்க வாடல் நோய். அது இப்படி அந்த அந்த செடியை வந்து இப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா அப்படி பாருங்கள் கொஞ்சம் ப்ரௌன் கலரில் தெரியும். இதுதான் சிம்டம்மு. அது வந்து பாக்டீரியல் வில்ட்டா இல்லை ஃபிஷேரியம் வில்ட்டு, சாயில் இருந்து வர அந்த வில்ட்டான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த செடியை அந்த தண்டு போஷனை வந்து அந்த மாடுன அந்த செடியோட தண்டை எடுத்து இப்படி கிள்ளி அந்த பாட்டில் அந்த தண்ணியில் வச்சோம்னு வச்சிங்களேன், இது மாதிரி அப்படியே ஒரு ஸ்லைமி க்ரோத்தை வந்து அப்படியே செக்ரேட் பண்ணுவோம். அந்த சாறு மாதிரி வடியும் அப்படியே, அதான் ஊஸ் டெஸ்ட் அப்படிம்பாங்க. அதை கட் பண்ண போஷன்லேருந்து அப்படியே தண்ணியில் வச்சிங்கன்னா அப்படியே வடியும் அழகாக. வடிஞ்சால் நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இது வந்து பாக்டீரியல் வில்ட்டு அப்படின்ட்டு. இது கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு வழிமுறை இது. அதுக்கப்புறம் ஃபிஷேரியம் வில்ட்டு, அதான் பாக்டீரியல் வில்ட்டு முன்னாடி சொன்னது, இது வந்து ஃபிஷேரியம் அதாவது பூஞ்சை, பூஞ்சைனால வர்றது. இதோட பேத்தோஜன்ஸ் இதோட இது வந்து எங்கே இருக்கும்னு கேட்டிங்கன்னா சாயில் இருக்கும். பழைய செடியிலேருந்து புது செடி, பழைய செடியில் வந்து நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபீல்டை சரியாக சானிடைசன் பண்ணலன்னா சுத்தம் பண்ணலன்னா அந்த பேத்தோஜன்ஸ் ஸ்போர்ஸ் வந்து அதுலேயே இருக்கும். உடனே நம்ம வந்துட்டு அந்த அடுத்த கிராப் போடும்போது அதில் அப்படியே வேர் மூலியமாக அப்படியே பரவிடும். இந்த பாருங்கள் இந்த வேர் வேர் சிம்டம்ஸ் வேரும் அந்த மண்ணு ஜாயின் பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே வெள்ளை வெள்ளையாக இருக்கும். அதான் ஃபிஷேரியம் வில்ட்டு. அதுக்கப்புறம் இது வந்து ஆந்த்ரகுனோஸ் அப்படிம்பாங்க. இது வந்து பழத்துலேயே வர்றதுங்க. நம்ம தக்காளியை வாங்கும் போது பார்ப்போம் பழத்தில் அப்படியே புள்ளியாக இருக்கும், அதனால் வந்து விலை சரியாக போகாது, யாரும் வாங்கவும் மாட்டாங்க. அதுக்கப்புறம் பாக்டீரியல் ஸ்பாட்டு, அது இலைப்புள்ளி அப்படிம்பாங்க அந்த நோய்ங்க இது. அப்புறம் இயர்லி பிளைட் ஆஃப் டொமேட்டோ, அதுவும் ஒரு இலைப்புள்ளி தான், இது ஃபங்கஸ் மூலியமாக வர்றது, இதுவும் டேமேஜ் பண்ணும். இதை பாருங்க ரொம்ப செடியை கருகி போயிருக்கு பாருங்க அந்த இலையே. அப்புறம் அதுலேயும் தக்காளிலையும் பார்த்தீங்கன்னா புள்ளி புள்ளியா இருக்கும். இதே மாதிரி தான் சொலனேசிஸ் கிராப்ஸ் எல்லாத்துக்குமே இதே நோய், இதே இது வந்து எல்லாத்துக்குமே வரும். கத்திரிக்காய் இது எல்லாத்துக்குமே வரும். அடுத்தது லீஃப் கல் ஆஃப் டொமேட்டோ, அந்த இலைப்பெண்ணு சொன்னேன்ல, அப்புறம் அந்த ஒயிட் ஃபிளை சாருன்னு பூச்சிகள் வந்து வைரஸையும் கடத்தும். அந்த பூச்சிங்க வந்து வைரஸை வந்து இதுங்க வந்து வெக்டராக செயல்பட்டு இது மாதிரி இது பண்ணும். ஸோ அப்படியே செடிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே சுருங்கி போய் அப்படியே குட்டையாக அப்படியே வளராத இருக்கும். இதுக்கு கண்ட்ரோல் மிஸ்டரே இல்லை, வைரஸ் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. எதனாலனா இப்போ நம்ம ஒரு ஃபீல்டில் வைரஸ் செடி இருக்கும், அது நம்ம சும்மா அப்படியே நடக்கும்போது நம்ம பேண்ட்டில் ஷர்ட்டில் பட்டிருக்கோம், நம்ம ஃபர்தராக அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது நல்ல செடியிலையும் அது பட்டுருச்சுன்னா, அந்த சாறு பட்டுருச்சுன்னா உடனே வந்துடுங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிஸ் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு, இதில் வந்து பிசிக்கல், கல்ச்சுரல், பயாலஜிக்கல், ப்ரீடிங் மெத்தட்ஸில் எப்படி நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸை உருவாக்குறது, லெஜிஸ்லேட்டிவ், ஸோ ஒரு ஐந்தாறு முறைகளை பயன்படுத்தி நம்ம வந்து எப்படி கண்ட்ரோல் மேனேஜ் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து பிசிக்கல் மெத்தடு. அப்படின்னா நம்மள்கிட்ட வந்து இது வந்து இதுக்கு வந்து ஒன்றுமே தேவையில்லை.
சன்லைட்டை மட்டும் வச்சு சூரிய ஒளியை வச்சு அதோட ஹீட்டை வச்சு நம்ம வந்து எப்படி மேனேஜ் பண்றது அப்படின்ட்டு. இப்போ வந்து ஹீட் ஹாட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் அப்படிமோ, நம்ம வந்து பிளான்டிங் பண்றதுக்கு முன்னாடி நம்மள்கிட்ட இருக்கிற பிளான்டிங் மெட்டீரியல்ஸு பல்ப்ஸு, இப்போ வாழைத்தண்டு பல்ப்ஸு, காம்ஸு, வெங்காயம் பல்ப்ஸு, டியூபர்ஸு, முட்டை, உருளைக்கிழங்கு, ரைசோம்ஸ், இஞ்சி, மஞ்சள், சீட்ஸு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்டிமம் டெம்பரேச்சரில் பாயில் பண்ணிவிட்டு அதை போட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு இருந்து இல்லாட்டி 2 நிமிஷத்துக்கு இருந்து நம்ம வந்து இதை எடுத்துடணும். எடுத்து கொஞ்சம் அப்படியே ட்ரையாக கொஞ்சம் நிலையிலே ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் பிளான்டிங் பண்ணோம்னா எஃபெக்டிவாக இருக்கும். ஏன்னா இப்போ இந்த சீடில் அதில் ஒட்டிக்கிட்டு இருக்கிற பேத்தோஜன்ஸை வந்து இது வந்து கொண்டுரும். அதுக்கு தான் இந்த ஹாட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாயில் சோலரைசேஷன். இதோட பிரின்சிபல் என்னன்னா, ஹாட் சம்மரில் ஒரு 4 வாரத்துக்கு நம்ம வந்து டீப் ப்ளோவிங் பண்ணி ஒரு தின் பாலித்தீன் ஷீட்டு, டிரான்ஸ்பரண்டாக இருந்தால் நல்லது, அதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா 25 to 30 µm, இதை வந்து கவர் பண்ணி அந்த ப்ளோவிங் ஃபீல்டில் அப்படியே கவர் பண்ணி அங்கங்கே கவர் பண்ணி வச்சிட்டோம்னா இன்கமிங் சோலார் ரேடியேஷன் வந்து அதை அப்சார்ப் பண்ணிக்கிட்டு ஷார்ட் வேவ் ரென்ஸ் அதில் தான் வந்துட்டு ரொம்ப அந்த கதிர் தாக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதை பிடிச்சி வச்சுக்கிட்டு அவுட் கோயிங் சோலார் அந்த லாங் வேவ் ரேடியேஷனை விட்டுரும். ஸோ இதனால் நம்மளுக்கு வந்து ஹீட் அதிகமாக கிடைக்குது. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதில் வந்து நிலத்தில் வந்துட்டு ஹீட் அதிகமாகி அதில் என்னென்ன அஃபெக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம நெமடோட்ஸு, பேத்தோஜன்ஸு, ஃபங்கஸு, பாக்டீரியா, அப்புறம் வீட்ஸு, சின்ன சின்ன சீட்ஸுங்க எல்லாமே வந்துட்டு அந்த ஹீட்டில் வந்து இறந்து போயிடும். ஸோ இப்படி தான் இது வச்சுருக்கோம். இதை பாருங்கள் நல்ல ஒரு இது அழகாக, இது வந்து நர்சரிக்கு. இது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக பெட் மாதிரி இருக்கு, அதில் வச்சா நர்சரிக்கு, இது நர்சரிக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அடுத்தது சம்மர் ப்ளவிங். சம்மர் ப்ளவிங் வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் ப்ளவிங்னா என்னன்னா, அதான் வெயில் காலத்தில் நம்ம வந்து உழவு ஊட்டி வச்சிருந்து ஃபீல்டை வந்து ஏரஷோட வச்சுருந்தோம்னா அதில் இருக்கிற ஹீட்ஸை வந்து அப்சர்வ் பண்ணி வீட்ஸு, சாயில் பண், அந்த சாயிலில் இருக்கிற ஃபங்கஸ், பாக்டீரியா, இதெல்லாம் பூஞ்சைகள் எல்லாத்தையும் அழிச்சிரும். அதுக்கப்புறம் கிராப் ரெசிடியூஸ். நம்ம பழைய கிராப்பு, பழைய கிராப்பை வந்துட்டு ஹார்வெஸ்ட் பண்ணும்போது அதில் இருக்கிற நோய் உண்டான கிராப்பையும் நம்ம வந்து அப்படியே விட்டுட்டு அப்படியே ஃபீல்டில் வந்து உழவு ஓட்டி அப்படியே நம்ம வந்து அடுத்த கிராப்புக்கு போயிடுவோம். அப்படிங்கும்போது அந்த நோய் உண்டான அந்த கிராப்பை வந்து திரும்பியும் அதில் இருக்கிற ஸ்கோர்ஸ் வந்து முளைச்சி திரும்பியும் பயிர் அட்டாக் பண்ணும். ஸோ அதனால் வந்து நம்ம வந்து அதை ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக எடுத்துடணும். எடுத்துட்டு அதுக்கப்புறம் ப்ளவ் பண்ணி அதுக்கப்புறம் வைக்கணும், புது பிளான்ட்டு ரைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் சார் சொன்ன மாதிரி, முன்னாடி சொன்ன மாதிரி கிராப் ரொட்டேஷன். ஒரு கிராப்புக்கும் இன்னொரு கிராப்புக்கும் ஒரே கிராப்பை காலங்காலமாக பயிர் பண்ணிட்டு வந்தால் பூச்சிகள் அதிகமாக வந்து அழிச்சிரும். அழிச்சா நம்மளுக்கு வந்து எக்கனாமிக்காக டேமேஜ் ஆகும், அப்புறம் ஈல்டு குறையும். ஒரே இதாக சேம் இதாக போட்டுக்கிட்டு இருந்தா, ஸோ அப்புறம் வந்து இந்த பூச்சிகள்டேருந்து பாதுகாக்கிறதுக்காக ஒரு கிராப்பு ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து ப்ரிஃபராக, இப்போ இந்த வருஷம் வந்துட்டு ஒரு கடலை போட்டிருந்தோம்னா அடுத்த வருஷம் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக ஒரு கிராப்பு போட்டால் அந்த மண்ணில் இருக்கிற அந்த கடலையை விரும்பி சாப்பிட்ற அந்த பூச்சி வந்து என்னடா இது புதுசாக இந்த வருஷம் வேற கிராப்பு போட்டுட்டாங்களே, அதுக்கு வந்து அக்செப்டபுளாக அதுக்கு இருக்காது. ஸோ அதனால் அந்த செயினை வந்து நம்ம பிரேக் பண்ணிடலாம். ஸோ அதான் கிராப் ரொட்டேஷனோட பிரின்சிபிளு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் நம்ம வந்து ரூட் கிராப்ஸு, இன்னொரு வருஷம் ஆனியன் போடலாம், இன்னொரு வருஷம் முட்டைக்கோஸ் போடலாம். ஆனியனில் பார்த்தீங்கன்னா அந்த சல்ஃபைடு அந்த கெமிக்கல்ஸ் இருக்கிறதுனால அது வந்துட்டு பூச்சிங்களுக்கே பிடிக்காது. அதுக்கப்புறம் ஒரு ரூட் கிராப்ஸ் போடலாம், மாற்றி மாற்றி ஒரு பல்சஸ் போடலாம், லெக்யூம்ஸு இது மாதிரி போட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்லா ஸ்டேபிளாக நம்ம வந்து நிலத்தை வந்து ஸ்டேபிளாக வச்சுக்கலாம் பூச்சிகள்கிட்ட இருந்து. அதுக்கப்புறம் ட்ராப் கிராப்பு. ட்ராப் கிராப் எதுக்குன்னா, இப்போ மெய்ஸ் போட்டிருக்கோம், சுற்றிலும் சூரியகாந்தி போட்டிருக்கோம்னா இப்போ மெய்ஸுக்கு வர பூச்சி 10 பூச்சி வந்து கடிக்குதுன்னா சூரியகாந்தி போட்டிருக்குன்னா ஒரு 5 பூச்சி அதில் போய் கடிக்கும். அது கடிச்சா நம்மளுக்கு சூரியகாந்தி நம்மளுக்கு தேவையில்லாது, அவுட்டர் ரோல ஒரு லைனா அப்படி போட்டிருப்போம். ஸோ அதனால மெய்ஸ்ல கடிக்கிற பூச்சிகளோட தாக்கத்தை வந்து நம்ம இயற்கையாகவே கம்மி பண்ணிடலாம். ஸோ நம்ம வந்து பூச்சிக்கொல்லியோ இல்லை நோய் இதுக்கோ போ தேவையில்ல. ஸோ அதுக்கு தான் இந்த ட்ராப் கிராப், அது வந்து அட்ராக்ட் பண்ணும் பூச்சிங்களை.
அதுக்கப்புறம் மெனியூர்ஸ் எஃப்ஐஎம்ல பார்த்தீங்கன்னா மெனியூர்ஸ் போட்டு பிளான்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம மெனியூர்ஸ் போட்டு கொஞ்ச நாள் அப்படியே வச்சுருந்தோம்னா அதுலேருந்து ஹீட் ஜென்ரேட் ஆகும், அமோனியா கேஸ் ரிலீஸ் ஆகி அது மூலயமா நம்ம வந்து பேத்தோஜென்ஸை வந்து கொண்டுடலாம். அதுக்கப்புறம் டைம் ஆஃப் பிளான்டிங்கும் நம்மளுக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டு. டைம் ஆஃப் பிளான்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாள் முன்னாடியே இயர்லியாகவும் ஸோ பண்ணக்கூடாது, லேட்டாகவும் ஸோ பண்ணக்கூடாது. ஏன்னா 15 நாளைக்கு முன்னாடி நம்ம வந்து இயர்லியாக பண்ணிட்டோம்னா அங்கே ஃபேவரபுள் கண்டிஷன் இருந்துச்சுன்னா பூச்சிங்க வந்துடும். லேட்டாகவும் பண்ணாலும் அந்த காலத்துக்கு அட்டகத்துக்குரிய பூச்சிங்க வரும்போது அதை வந்து அட்டாக் பண்ணும். ஸோ அதனால் டைமிங் வந்து கரெக்டாக பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அல்லிலோபதிக் பிளான்ஸ்னு இருக்குங்க, அது ஆனியன் கார்லிக்கு இதெல்லாம் வந்து போட்டோம்னா அந்த கெமிக்கல்ஸ் வந்து எக்ஸிடேட் பண்ணும், அந்த அதில் இருந்த கெமிக்கல்ஸ். அதனால வந்து ரூட்ஸில் இருக்கிற அந்த மைக்ரோ அந்த பாக்டீரியா ஃபங்கஸ் இதெல்லாம் வராத பார்த்துக்கும். அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக ஒரு தடவை நம்ம வந்து பிளான்டிங் பண்ணுறோம், புதுசாக ஒரு கிராப் போடுறோம் அப்படின்றா ஒரு 2 நாளைக்கு தண்ணி விட்டு ஃபுல்லாக அதை வந்து தண்ணியிலே வச்சுருந்தோம்னா ஏரேஷன் வந்து கிடைக்காத உள்ளாரையே அந்த பூச்சிங்க ஆஸ்பேசியேஷன் அதாவது ஆக்சிஜன் வந்து கம்மியாக இருக்கிறதுனால வந்துட்டு பூச்சிங்க வந்து சர்வே ஆக முடியாத இறந்துடும். அதுக்கு தான் ஃபேலோ அண்ட் ஃப்ளட்டிங். இதை வந்து ஆல்டர்னேட்டாக பண்ணணும், ஒரு வாரம் அப்படியே காத்தோட்டமாக வச்சுருக்கோம், அடுத்த நாள் தண்ணி ஊற்றி வச்சுருந்தோம்னா காத்தோட்டம் இல்லாத இருக்கும். ஸோ அப்படி ஆல்டர்னேட் டேஸில் ஒரு 2 நாளுக்கு ஒரு தடவை இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா அந்த பூச்சிங்க வந்து எல்லாமே செத்துரும், அந்த உள்ளார இருக்கிற அந்த முட்டைங்க பூச்சிங்க எல்லாமே காத்து போக முடியாத இறந்துடும். இதான் இதான் வந்து ஒரு இந்த சைடில் பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்கும், இந்த சைடு பார்த்தீங்கன்னா காஞ்சிருக்கும். இப்படி ஆல்டர்னேட் ட்ரையிங் அண்ட் வெட்டிங் வாங்க. அதுக்கப்புறம் பயாலஜிக்கல் கண்ட்ரோல், ஒரு 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 நன்மை செய்யும் பூச்சியை வச்சு தீமை செய்யும் பூச்சியை வந்து எப்படி நம்ம வந்து கொள்றோம். இதில் வந்து பிரிடேட்டர்ஸ் பேரசைட்ஸ் பேத்தோஜன்ஸ் அப்படிங்கிறா, பிரிடேட்டர்னா நம்ம கண்ணுக்கு தெரியற மாதிரி பெரிய பூச்சியாகவே இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இந்த காக்ஸல் லேடி பேர்டு பீட்டில் அப்படிம்பாங்க, இது எல்லா இடத்துலையுமே இருக்குங்க. இந்த பூச்சி வந்துட்டு நம்ம வந்து இப்போ ரசாயனம் இப்போ வந்து பெஸ்டிசைடு அடிக்கிறோம் அப்படின்னா இந்த நன்மை செய்யும் பூச்சியும் இறந்துடும். ஸோ அதனால வந்துட்டு நம்ம வந்துட்டு இதுங்களை வச்சு இதுங்க வந்து நேச்சுரலாகவே இருக்கும். இதுங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் இந்த 2வது படத்தில் பார்த்தீங்கன்னா அது போயிட்டு அந்த பூச்சியை வந்து இது பண்ணுது சாப்பிடுது. இதோ இந்த பக்ஸு இந்த லார்வை இதெல்லாம் மீலி பக்கு சாப்பிடுது, மாவு பூச்சி அப்படிம்பாங்க அதை வந்து சாப்பிடுது. இதெல்லாம் நன்மை செய்யும் பூச்சிகள். இதெல்லாம் நீங்கள் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா இன்செக்ட் சைடு அடிக்காத நீங்கள் இருந்தீங்கன்னா இதுங்களே இதோட இது வந்து கம்மி பண்ணிருக்கும். இது வந்து தீமை செய்யும் பூச்சிகள் வந்து சாப்பிடும். அடுத்தது இதுவும் நன்மை செய்யும் பூச்சி தான். இந்த 2வது படத்தில் பார்த்தீங்கன்னா பாருங்க அந்த லார்வா வந்து ஏஃபிட்ஸை சாப்பிடுது பாருங்க. இது ட்ரைகோகிராமா அந்த இதில் பூச்சியில் போயிட்டு அந்த இதில் போயிட்டு முட்டை வைக்கும், அந்த முட்டையை வந்து அது லார்வாக்குள்ளார போய் சாப்பிடும். அப்புறம் நீம் சீட் கர்னல் எக்ஸ்ட்ராக்ட், சார் சொல்லியிருக்கிற நீம் சீட் கர்னல் எக்ஸ்ட்ராக்ட்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு இது பண்ணலாம். அதுக்கப்புறம் என்பிவி, சில வைரஸ் இருக்கு அந்த வைரஸ்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட்ஸ் எடுத்து நம்ம இதை வந்து அடித்தோம்னா இந்த பூச்சிக்கெல்லாம் இப்படி செத்துரும். அந்த லார்வா இது பாருங்க அது மேலே அடித்தோம்னா அதெல்லாம் செத்துரும். இது வந்து நீம் சீட் கர்னல் எக்ஸ்ட்ராக்ட் தான் சார் சொல்லியிருக்காங்க. 5% நம்ம வந்து ஜாகிரியோட கலந்து அடித்தோம்னா த்ரிப்ஸ் லீஃப் மைனர் எல்லாத்தையும் இந்த சாருண்ணும் பூச்சிகளெல்லாம் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நெமட்டோட்ஸ் எப்படி சார் இதெல்லாம் மேலே இருக்கிறது இது வந்து இது பண்ணுறது. நெமட்டோட்ஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ணான்னா நேச்சுரலாகவே ஃபங்கஸ் வந்து அதை நன்மை செய்யும் ஃபங்கஸ் வந்து இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா நெமட்டோட்ஸ் அந்த கழுத்தை வந்து அது அப்படியே நெருக்கிற மாதிரி ஒரு ரிங்கை ஃபார்ம் பண்ணி அப்படியே கொண்டு வரும். அந்த ரிங் தெரியுது பாருங்க. அதுக்கப்புறம் பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ், இதுவும் பார்த்தீங்கன்னா சாயிலே நன்மை செய்யும் பூஞ்சான்களும் இருக்கு. அந்த பூஞ்சான்களை வந்து எப்படி அந்த ஃபிஷரியம் வில்டைய தீமை செய்யக்கூடிய அந்த நம்மளுக்கு தீமை செய்யக்கூடிய பூஞ்சான்கள் வந்து எப்படி கொள்ளுதுன்னா அந்த அந்த பிரின்சிபல் தான் இது. ஸோ இது வந்து சாயிலில் வந்து நம்ம வந்து எடுத்து அதை லேப்ல ஐசோலேட் பண்ணி அதோட கல்ச்சரை டெவலப் பண்ணி நம்ம அதுக்கப்புறம் திரும்பியும் மண்ணில் அப்ளை பண்ணலாம், சீ ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணலாம், சாயில் அப்ளிகேஷன் பண்ணலாம், இல்லை மிளகாய் நாற்று வெங்காய நாற்று இதெல்லாம் ரூட் டிப் பண்ணலாம், ட்ரென்சிங் பண்ணலாம். இது எது எதுக்குன்னா வெஜிடபிள் சீட்ஸு பல்சஸ்ஸு ஆயில் சீட்ஸு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். ட்ரைகோடெர்மா விரிடி சூடோமோனஸ் பேசிலஸ் இதெல்லாம் கிடைக்குதுங்க. 4 கிராம் பர் கேஜி சீடு
ஸோ அந்த ரேஞ்சில் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து சோயிங் பண்ணுவோம். இந்த யூடியூப் லிங்கை கிளிக் பண்ணால் அந்த நன்மை செய்யும் பூச்சான அந்த கிரைசோஃபரில் வந்து எப்படி வந்து இதை கொள்ளுது, அது சூப்பராக இருக்கும் அந்த படம். பட் டைம் கம்மியாக இருக்கிறதுனால சார் இதை கிளிக் பண்ணலாங்களா சார்? இந்த யூடியூப் லிங்க் ஒன்று இருக்குது, அதை கிளிக் பண்ணிட்டா. இது 2 நிமிஷம்தாங்க சார், ஓடாதா? சரிங்க சார். இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு அந்த பூச்சி வந்து எப்படி அது வயிற்றில் போயிட்டு ஒன்று அந்த லார்வா வந்து வெளியில் வருது அப்படின்ட்டு. டைம் கம்மியாக இருக்கிறதுனால நான் இது பண்ணல, நீங்கள் இப்போ என்ன பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் ப்ரீடிங், ப்ரீடிங் ரெசிஸ்டன்ஸ் மூலியமாக எப்படி நம்ம வந்து இது பண்ணுறது, ஒரு நல்ல தாவரத்தை எடுத்து அதுலேருந்து கிராஃப்டிங் பண்ணுற அந்த அதை வெட்டி அதுலேருந்து வர இதை வந்துட்டு நம்ம வந்து இது பண்ணால் போதும் அது கிராஃப்டிங்கு. அப்புறம் இயற்கையாகவே டாலரன்ஸ் அந்த எதிர்ப்புத்தன்மை வந்து நோய் அந்த இது வந்து இருக்கும் அந்த செடிக்கு, அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அதுலேருந்து நம்ம இது பண்ணுறது, எடுத்து ஒரு செடியை நல்ல ஒரு நம்மளுக்கு தேர்ந்தெடுத்த ஒரு செடியை நம்ம மாற்றிக்கிறது. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அதுலேருந்து அந்த நல்லா இருக்கிற அந்த இதுலேருந்து எடுத்து டெவலப் பண்ண இதில் வந்து பார்த்தீங்கன்னா நெமட்டோட அந்த கால்ஸே இருக்காது. இது பாருங்கள் சசட்டபுளான பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கால்ஸ் இருக்குது பாருங்கள். இதை நம்மளே வந்து செய்யலாம் பேக் கிராஸ் பண்ணி. அப்புறம் லெஜிஸ்லேட்டிவ் மெத்தட்ஸில் வந்து நம்ம எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாரண்டைன் மெத்தடு. இப்போ ஃபாரின்ல இருந்தெல்லாம் நம்ம வந்து மெட்டீரியல்ஸ் வாங்கிட்டு வருவோம், உருளைக்கிழங்கு, காஃபி, நிறையா சீடு மெட்டீரியல்ஸ்லாம் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணுவோம் இங்கே வந்து நடுறதுக்காக. அதை வந்து ப்ராப்பராக நம்ம வந்து குவாரண்டைனில் வச்சு டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம நாட்டுக்குள்ளார வந்து இது பண்ணணும். ஸோ அப்படி பண்ணாமல் இருந்திருந்தா, அப்படி பண்ணாமல் விட்டுட்டோம்னா நம்மளுக்கு இங்கே வந்து புதிய நோயை வந்து அது உருவாக்கி விடும். ஸோ அதனால் அங்கேயே தடுக்கிறத பேர் தான் குவாரண்டைன். இது 40 டேஸ் தனியாக வச்சுருந்து நம்ம அங்கே லேபில் டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் இங்கே உள்ளார விடணும். ஸோ ரொம்ப நன்றி, வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. சொல்லுங்க. இந்த அசோசிஸ் சுடோமோனஸ் பாஸ்போபாக்டீரியா இந்த மாதிரியான இதைகளை வந்து விவசாயிகளே தயாரிக்க முடியுமா ஒண்ணுங்க? எல்லாமே தேவைப்படுமா அப்படிங்கிற விஷயங்கள் அது நீங்க தான் டிசிஷன் எடுத்துக்கணும். உங்களுக்கு எது, அதாவது நீங்களே ஒரு டைரக்டர் தான். இப்ப இந்த நீங்க சொல்றீங்க சார், மணி சார் சொல்லியிருந்தாருங்க உயிர்ம வள வேளாண்மை அப்படிங்கிற இந்த பயோடைவர்சிட்டி உயிர்ம வள வேளாண்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருந்தாருங்க. அந்த அந்த உயிர்ம வள வேளாண்மை அது அது எப்படிங்க, அது ஏதாவது புரிதல் இல்லைங்க சார்? அது அந்த உயிர்ம வள வேளாண்மைங்கிறது ஹலோ சார், என்பிகே கல்ச்சர் ட்ரிப்ல எப்படி சார் பண்றது? ட்ரிப்ல ஃபீட் பண்றதுன்னா எப்படி பண்ணலாம்? விச்சுரியில வந்து எவ்வளவு ஸ்பீட்ல கொடுக்கணும்? விச்சுரியில கொடுக்கணும்னால வந்து ஆர்கனைசேஷன் ப்ராப்ளம்.
கல்ச்சர் எம்பிகே லிக்விட் ஃபர்டிலைசர் மணிவேல் சார் அண்ட் டாக்டர் குமரேசன் அண்ட் டாக்டர் வெங்கடேசன் ஃபார் யுவர் வண்டர்ஃபுல் பிரசன்டேஷன் அண்ட் யூஸ்ஃபுல் பிரசன்டேஷன் சார் and also want to convey my sincere thanks to our extension officials like DDHS, ADHS, HOs and AHOs and also the interested progressive farmers for participating in this Zoom meeting sir. Thank you. Thank you.